இது வரைக்கும் நாம் நமது உடலில் வரும் எல்லா வியாதிகளும் உடம்பே குணப்படுத்தும் அதுக்கு அஞ்சு சிக்கல்னு பார்த்தோமா. இந்த அஞ்சை பற்றி விளக்கமாக பார்த்து முடிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் எப்படி சரி பண்ணுறதுன்னு அப்புறம் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனா வியாதிங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? உண்மையிலேங்க, முதல் முதல்ல ஒரு மனிதனுக்கு இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகிற வியாதி தாங்க வரும். இது வந்துச்சுன்னா இந்த ஒழுங்காக வாழ்க்கை முறையை லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டா சரியாக போயிடுமா? அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க, ஒரு நோய் வந்தால் பத்தியம் இருப்பாங்க, இப்படி இப்படி வாழுங்க, இப்படி இப்படி வாழ்கிறது எப்படி, சாப்பிட்றது எப்படி, எப்படி பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுக்கறது தாங்க அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்ச வைத்தியம். இது ஒழுங்காக இருந்துச்சா? இப்படி ஒழுங்காக இருக்கும் பொழுது இந்த மருந்து மாத்திரை கம்பெனி என்ன பண்ணாங்க, ஊருக்குள்ளே வந்தாங்க. புரிஞ்சுக்குங்க, வந்துட்டு ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகிற நோய் இருக்கு இல்லையா, அதை நம்ம தாத்தா பாட்டி சரி பண்ண முடியும்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, சரி பண்ண முடியாது, நோய் குணமே ஆகாதுன்னு சொல்ல வந்தாங்க. டிவி, பேப்பர், இன்டர்நெட்டு காசு கொடுத்து பேப்பரில் என்ன பண்ணாங்க, சர்க்கரை, பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எந்த ஒரு நோயும் குணமே ஆகாதுன்னு முதல் முதல்ல சொன்னது மருந்து மாத்திரை கம்பெனிகள். இந்த மருந்து மாத்திரை கம்பெனிகள் ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் போய், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்தியா மட்டும் பாரம்பரிய நாடு கிடையாதுங்க, நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறோம். சைனா போய் பாருங்கள், அவங்க சைனாக்காரங்க தான் பெஸ்ட்னு பேசுவாங்க. ஜப்பான் போங்க, அவங்க தான் பெஸ்ட்னு பேசுகிறாங்க. புரிஞ்சுக்குங்க, எல்லோரும் பெஸ்ட்டு தான். நம்ம இந்த நாட்டில் போகிறதுனால இந்த நாடு பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா நாட்டிலையும் பாரம்பரிய வைத்தியம் இருக்குது, அது நல்லா தான் இருக்குது. எல்லா நாட்டு பாரம்பரிய வைத்தியத்துக்குள்ளேயும் இந்த மருந்து மாத்திரை கம்பெனி உள்ளே போந்து முதல்ல சொன்னாங்க, ஒரு நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னாங்க. புரிஞ்சுக்குங்க, ஒரு வியாதியை கண்ட்ரோல் பண்ணணுங்கன்னா அந்த நோய் பெருசாகும். கண்ட்ரோல் வேற, குணப்படுத்துறது வேறங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்கு தெரியுமா கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணாதான் வாழ்க்கை முழுவதும் நாம் மருந்து மாத்திரை கம்பெனிக்கு அடிமையாக இருப்போங்கிறக்காக தப்பு தப்பாக என்ன பண்ணிட்டாங்க, நம்மக்கிட்ட ஒரு நோயை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும்னு சொல்லி மருந்து மாத்திரை கொடுத்தாங்களா? நாமெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தோமா? அப்படி பாருங்க, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போன பொருளை சரி பண்ணுறதுக்கு 1000 டெக்னிக் இருக்கும் பொழுது அதை சொல்லி கொடுக்காம, அதை பற்றி பேசாமல் கண்ட்ரோல் பண்ணுறேன் கண்ட்ரோல் பண்ணுறேங்கிற பேரில் மருந்து மாத்திரை ரொம்ப வருஷமாக சாப்பிட்ருந்தா என்ன தெரியுமா, இந்த நோய் முத்தி போய் இதை விட பெரிய நோயாக ஒன்று மாறிடும். அந்த நோய்க்கு பேர் என்ன தெரியுமா, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போகிற நோய். எங்க சர்க்கரை கெட்டு போனால் சின்ன நோய், சர்க்கரையே இல்லைன்னா பெரிய நோய் தானே. கால்சியம் கெட்டு போனால் சின்ன நோய், கால்சியமே இல்லை என்ன பெரிய நோய் தானே. சமையல் ரூமில் ஒரு பொருள் கெட்டு போனால் சின்னதுங்க, சமையல் ரூமில் ஒரு பொருளே இல்லை அது பெருசு தானே. இப்படி முதல்ல கெட்டு போச்சு, இதுக்கு வைத்தியம் பார்க்குறேன் வைத்தியம் பார்க்குறேன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு பெருசு பண்ணிட்டாங்க. அப்புறம் இல்லாமல் போகிற நோய் அது எப்படி, திடீர்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு கால்சியம் இல்லை, அயன் இல்லை, சோடியம் இல்லை அப்படின்னு சொல்லி டிஃபிசியன்சின்னு ஒரு நோய் கொண்டு வந்தாங்களா? அப்புறம் அதுக்கு மருந்து மாத்திரை கொடுக்க ஆரம்பித்தாங்களா? இந்த ரெண்டாவது வியாதிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன தெரியுமா, மூணாவது அதை விட பெரிய நோய் ஒன்று வந்துச்சு. அந்த நோய்க்கு பேர் தான் ரத்தம் அளவு குறையிறது, அனிமிக், ஹீமோக்ளோபின் கவுண்டு கம்மி, ரத்த சோகைன்னு சொல்கிறாங்களா? புரிஞ்சுக்குங்க, இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், யாருக்காவது ரத்தத்தின் அளவு கம்மியாச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, இந்த முதல் ரெண்டு நோய் வந்து நீங்கள் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணல, இல்லை தப்பு தப்பாக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு எப்போ தெரியுமா ரத்தம் கம்மியாகும்,
ரத்தத்தில் நாலு பொருள் கெட்டு போய் ரெண்டு பொருள் இல்லைன்னா தான் ரத்தத்தின் அளவு கம்மியாக போங்க. உதாரணத்துக்கு ஒரு மேசன் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வராரு, பில்டிங் கட்டுறவர், 500 ரூபா சம்பளம், வேலை செஞ்சிட்ருக்காரு. திடீர்னு பார்த்தா உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காரு, உங்களுக்கு கோவம் வருமா? என்ன சொல்லுவீங்க? யோ என்னையா சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவார் அவர்? ஹலோ, செங்கல்லே இல்லை, போய் வாங்கிட்டு வா. சிமெண்ட் இருக்குது, தண்ணி உளுந்து கெட்டியாயிருச்சு, வேற சிமெண்ட் மாத்திட்டு வா, நான் வேலை செய்யறேன்னு சொன்னா பேசாம இருப்பீங்களா? ஒரு லேபருக்கு அவர் வேலை செய்ய தேவையான எல்லா பொருளும் நல்ல பொருளா கொடுத்தா வேலை கேட்டா செய்வாரா? அதை கொடுக்காம வேலை செய்ய சொன்னா எப்படி செய்வாரு? அதே மாதிரி நம்ம உடம்புல யார் தெரியுமா ரத்தத்தை ஊற வைக்கிறா? எலும்பு மச்சைகள். இந்த எலும்பு மச்சை இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுனா ரத்தம் கம்மியாக ஊறும். நீங்கள் போய் கேட்குறீங்க, எலும்பு மச்சை, ஏப்பா எலும்பு மச்சை நீ ஏன் ரத்தம் ஊரல, என்னையே அனுமிக்க வச்சிருக்கேன்னு கேட்டு பாருங்க, உங்கள் எலும்பு மச்சை திருப்பி திட்டும். என்ன தெரியுமா திட்டும்? ஏய், ஓ ரத்தத்தில் 4 பொருள் கெட்டு போச்சு, 3 பொருள் இல்லை, நீ அதை சரி பண்ணு, நான் ரத்தம் ஊறுறேன்னு சொல்லும். புரிஞ்சுக்கங்க, ரத்தத்தின் அளவு எப்போ கம்மியாக போச்சோ அதுக்கு காரணம் ரத்தத்தில் சில பொருள் கெட்டு போச்சு. இல்லாமல் போச்சா? முதல்ல கெட்டு போகுது, அதுக்கப்புறம் இல்லாமல் போகுது, அதுக்கப்புறம் ரத்தத்தின் அளவே கம்மியாயிருச்சா? ஏங்க, இது மூணும் நடந்தா முடி முதல் உள்ளங்கால் வரை எல்லா உறுப்பும் தப்பு தப்பா வேலை செய்யுமா? எல்லா உறுப்புக்கும் வியாதி வருமா? அப்புறம் என்னாகும்? நம்ம மனசு கெட்டு போயிடும், எனக்கு சுகர் வந்துருச்சு, ஆஸ்மா, தைராய்டு, நினைச்சு நினைச்சு மனசு கெட்டு போயிருமா? அடுத்து மனசு கெட்டு போயிரும். மனசு கெட்டு போனா அதுக்கும் நிறைய வைத்தியம் வச்சிருக்கிறாங்க, சைக்காட்டிக் ட்ரக்ஸ், மன ரீதியான மாத்திரைகள், அதுக்கும் மாத்திரை தான். இன்னொரு காமெடி கேளுங்க, இந்த மனரீதியாக பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு டாக்டர் இருப்பார், பைத்தியகார டாக்டர், சாரி பைத்தியகார பேஷண்ட்டை பார்க்குற டாக்டர். அவர் என்ன பண்ணியிருப்பார்? உட்காந்துருப்பார். இவர் என்ன பண்ணுவார்? அந்த பேஷண்ட் கிட்ட பேசுவார், நல்லா கேட்டுக்கங்க, பேசி 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 ஒரு 800 பக்கம் புக் இருக்குது, அந்த புக்கை படிச்சுட்டு வந்திருப்பார். அந்த புக்கை படிச்சுட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் முடிவு பண்ணுவாராமா, அந்த 800 பக்க புக்கில் இவர் படித்ததை வச்சு இவருக்கு எந்த வியாதின்னு இவராக முடிவு பண்ணுவாராமா? இதுக்கு டெஸ்ட் எல்லாம் கிடையாது, அவர் ஒரு நோயின் டிக் பண்ணி அதுக்கு இந்த மாத்திரை வச்சுருக்கிறாங்க, அதை எடுத்து கொடுத்து தூங்க சொல்லிடுவார். புரிஞ்சுக்குங்க, சைக்காட்டிக் நோய்களை, மனரீதியான நோய்களை எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் நாளைக்கு மனசை பற்றி பேசும்போது நல்லா தெரிஞ்சிடும். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல ஒரு பொருள் கெட்டு போகுது, அதுக்கப்புறம் இல்லாமல் போகுது, அதுக்கப்புறம் ரத்தத்தின் அளவு கம்மியாக போகுது, அதுக்கப்புறம் மனசு கெட்டு போகுதா? நல்லா கேளுங்க, இது நாளும் கெட்டு போன உடனே கடைசியாதா செல்களுக்கு அறிவு கெட்டு போகும். புரிஞ்சுக்கங்க, நமது உடம்பில் இருக்கிற எல்லா செல்லுக்கும் அறிவு இருக்குன்னு சொன்னனா, தன்னைத்தானே ரீசார்ஜ் பண்ணி புதுப்பிக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? அப்போ செல்களுக்கு அறிவு கெட்டு போக கெட்டு போக இந்த செல்களுக்கு அறிவு கெட்டு போகிறது தான் கேன்சர் எய்ட்ஸ். இப்போ கேன்சர் எய்ட்ஸ்னா என்னன்னு விளக்கமாக பார்க்கலாம். எய்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னேன், நமது உடம்பில் எந்த நோய் கிருமி போனாலும் நமது உடம்பில் உள்ள இம்யூன் பவர் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு சக்தி ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரின்னு 4 விதமான வேலையை செஞ்சு கொலை பண்ணி, காய்ச்சலை உண்டு பண்ணி கொலை பண்ணின்னு சொன்ன பார்த்தீங்களா? அப்போது நமது உடம்பில் உள்ள எல்லா செல்களுக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அறிவு இருக்கும் பொழுது ஒழுங்காக கொலை பண்ணிகிட்டு இருக்குமா? இப்போது நமது உடம்பில் ஒவ்வொரு செல்லாக செத்துட்டு இந்த அறிவு கெட்டு போகுதுன்னு வச்சுக்கங்களேன், இங்கே பாருங்க, செல்களுக்கு அறிவு கெட்டு போன உடனே இந்த நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கெட்டு போயிருமா? அப்போ நோய் கிருமியை கொலை பண்ணுறதுக்கு அறிவு இருக்காதா? இப்போது நோய் கிருமி உள்ளே போகுது, நமது உடம்புல உள்ள செல்களுக்கு அறிவு கெட்டு போச்சு, நோய் கிருமி வந்து வந்தால் கொலை பண்ணணும்னு தெரிலிங்க. அப்போ என்னாகும்? நோய் கிருமி உள்ளே போய் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டு குண்டு ஆகி எல்லா உறுப்பையும் பாதிக்குமா? இதுக்கு பேர் எய்ட்ஸ். எய்ட்ஸை பற்றி சொல்கிறேன், ஒரே ஒரு நோய்க்கிருமி மட்டும் உங்கள் உடம்பு கொலை பண்ணாது அப்படின்னு அறிவு கெட்டு போச்சுன்னா அது எய்ட்ஸ் இல்லை, எய்ட், AID, அக்வர்ட் இம்யூன் டிஃபிஷியன்சி. எந்த நோய்க்கிருமி உடம்புக்குள்ளே போனாலும் உங்கள் உடம்பு கொலை பண்ணாதுன்னா அதுக்கு பேர் தான் AIDS. எஸ்னா சிண்ட்ரோம். இந்த மருத்துவ உலகத்தில் எஸ்ன்னு சொன்னாங்கன்னா சிண்ட்ரோம்னு பேர். சிண்ட்ரோம்னா தமிழில் தொகுப்புன்னு பேருங்க, ஒன்றும் இல்லைங்க. ஏங்க, எய்ட்ஸுக்கு சரியான காரணம் தெரியாதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ நான் சொல்லட்டுங்களா? அக்வர்ட் இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். பேர் ஒருத்தன் வச்சுருக்கான்னா தெரியாமையே வச்சுருப்பான், தமிழில் சொல்லிட்டா சேர்த்து வைக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி கெட்டுப்போனதின் தொகுப்பு.
எவ்வளோ அற்புதமான பேர் பாருங்கள். அந்த பேரை கேட்டாவே நோய் ரீசன் தெரிஞ்சு போயிடும். புரிஞ்சுக்கங்க, செல்களுக்கு அறிவு கெட்டு போடுறது தான் எய்ட்ஸ். இப்போ என்ன சொல்லுவாங்க, எய்ட்ஸுக்கு வைத்தியமே இல்லைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கங்க, இதை நாளையும் நாம சரி பண்ணால் செல்கள் புதுப்பிக்குமா, அப்போ எய்ட்ஸ் குணமாகும். நம்ம டெக்னிக் பிரகாரம் எய்ட்ஸ் குணமாக்கப்படும். கேன்சர்னா என்ன, இன்னொரு விஷயம் எய்ட்ஸை பற்றி முடிச்சிடுறேன். இங்கே யாரெல்லாம் உங்களுக்கு எய்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்களோ, உங்கள் உடம்பில் இம்யூன் பவர் அறிவு ஒழுங்காக வேலை செய்யுதுன்னு அர்த்தங்க. யாருக்காவது எய்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் உடம்பில் உள்ள இம்யூன் பவர் அறிவு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். கேன்சர்னா என்ன, ஏற்கனவே பார்த்தோம். பாருங்கள், கேன்சருக்கு வேறு காரணம் பார்த்தோம், இப்போ வேறு காரணம் பார்க்க போகிறோம். கேன்சர் நிறைய டைப் இருக்குங்க. கழிவுகள் தேங்கி குப்பையாக உட்கார்றது கேன்சர்னு பார்த்தோம். இப்போ நான் சொல்கிறது கேளுங்க, இன்னொரு கேன்சர், செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்குதுன்னு பார்த்தோமா. ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் 13 நாள், ரத்தத்தின் சிவப்பணுக்கள் 120 நாள், லிவர் 1 வருஷம், குடல் 36 மணி நேரம். இப்படி நமது உடம்பில் உள்ள எல்லா செல்களும் தன்னைத்தானே புதுப்பிக்குதுன்னு பார்த்தோமா. அந்த புதுப்பிக்கிற அறிவு வேணுமா, அந்த அறிவு கெட்டு போனால் என்னாகும். ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் 13 நாளாக புதுப்பிக்கணுங்க, அந்த அறிவு கெட்டு போச்சு. 330 நாளுக்கு அப்புறம் புதுப்பிக்குது, அப்புறம் என்னாகும், ரொம்ப லேட் லேட்டாக புதுப்பிச்சா ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் கவுண்ட் கம்மியாயிருமா. ஒருவேளை 13 நாளில் புதுப்பிக்க வேண்டிய அறிவு 13 செகண்டில் புதுப்பிக்குது, தப்பா போச்சு, தேவையில்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அப்ப என்னாகும், ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் பொதுவாக 4500 ஒரு 12000 வரைக்கும் இருந்தால் ஆரோக்கியங்க, இது 2 லட்சத்துக்கு போயிடும். அப்ப என்னாகும், ரத்தத்தில் டிராஃபிக் ஜாம் ஆகுமா, ரத்தம் பிளாக் ஆகுமா, உயிர் போயிடும். புரிஞ்சுக்கங்க, இதுக்கு பேர் பிளட் கேன்சர். பிளட் கேன்சர்னா என்னென்னா, ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் அளவுக்கு அதிகமாக உருவாகிறது இல்லை கம்மியாக உருவாகிறதுக்கு பேர் பிளட் கேன்சர். இது ஏன் அதிகம் கம்மியாக உருவாகுது, ஏன்னா ரத்தத்தின் வெள்ளை அணுக்களை உருவாக்குற செல்களுக்கு அறிவு கெட்டு போச்சு. அந்த செல் எங்கே இருக்குது, தைமஸ் சுரப்பி, லிவர், கிட்னி இங்கே இருக்குங்க. அப்போ புரிஞ்சுக்குங்க, பிளட் கேன்சரை குணப்படுத்தினோம்னா தைமஸ் சுரப்பி, லிவர், கிட்னி, எலும்பு மச்சைகள் இதையெல்லாம் குணப்படுத்தினா தானே குணமாகும். அதே மாதிரி நுரையில் இருக்கிற லங்ஸ் தன்னைத்தானே புதுப்பிச்சிட்ருக்கு. லங்ஸ் தன்னைத்தானே புதுப்பிக்கிறது நின்றுச்சுன்னா லங் கேன்சர். எலும்பு தன்னைத்தானே புதுப்பிச்சிட்ருக்குங்க, அந்த எலும்பு தன்னைத்தானே புதுப்பிக்கிறது நின்று போச்சுன்னா போன் கேன்சர். புரிஞ்சுக்குங்க, கேன்சர்னா என்னென்னா எல்லா உறுப்புகளும் தன்னைத்தானே புதுப்பிச்சிட்ருக்கு. அது தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமான செல்லை புதுப்பிச்சதுன்னா வீங்கி போயிடும், கம்மியாக புதுப்பிச்சதுன்னா அழுகி போயிடும். கேன்சரில் 2 வகை, ஒன்று அழுகும் இல்லை வீங்கும். சில பேர்த்துக்கு தலை அப்படியே பெருசாகிட்டே போகும், கால் அப்படியே பெருசாக வீங்கும், கேட்டால் கேன்சருமாங்க. சில பேர்த்துக்கு அழுகி போகும். புரிஞ்சுக்குங்க, லேட்டாக புதுப்பிச்சா அழுகி போகும், சீக்கிரமாக புதுப்பிச்சா வீங்கி போகும். கரெக்டாக புதுப்பிச்சா ஆரோக்கியமாக வாழலாம். இப்போ புரிஞ்சுக்குங்க, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகுது, அதுக்கப்புறம் இல்லாமல் போகுது, அதுக்கப்புறம் ரத்தத்தின் அளவு கம்மியாகுது, அதுக்கப்புறம் மனசு கெட்டு போகுது, அதுக்கப்புறம் அறிவு கெட்டு போகுது. அறிவு கெட்டு போனால் கேன்சர் எய்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் கேன்சர் எய்ட்ஸ் வந்தால் என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாக கூட்டிகிட்டு போவாங்க ஒரு ரூம்குள்ளே, வாங்க உட்காருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லுவாங்க. நீங்களும் நம்பி போய் உட்காந்து சொல்லுங்கள் டாக்டர் என்ன விஷயம்னு, மனசை திடப்படுத்திக்கிங்கம்பாங்க. ஓகே சொல்லுங்கள், உங்களுக்கு கேன்சர் எய்ட்ஸும்பாங்க. யோசிச்சு பாருங்கள், கேன்சர் எய்ட்ஸ்னு சொன்னால் அதுக்கப்புறம் மனதை திடப்படுத்தி வைக்க முடியுமா, உடச்சி போட்டு திடப்படுத்தி வச்சுக்க எப்படி வைக்கிறது, உடனே அதிர்ந்து போயிடுவோமா, ஆடி போயிடுவோமா, என்ன கேட்போம், டாக்டர் எனக்கு ஏன் வந்துச்சு, முதல் கேள்வி கேட்போமா இல்லையா, என்ன ரீசன். அதுக்கு சொல்லுவாங்க எல்லா டாக்டரும், இதுக்கு ரீசன் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை, அது சம்பந்தமாக அமெரிக்காவில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கம்பாங்க. சரி, குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டு பாருங்க, இது எல்லாம் குணப்படுத்த முடியாது, இது சம்பந்தமாக சியாட்டலில் ஆராய்ச்சி பண்ணுறாங்கம்பாங்க. மருந்து மாத்திரை இருக்கா, இல்லை மருந்து மாத்திரைலாம் கிடையாது, அது கலிஃபோர்னியாவில் ஆராய்ச்சி பண்ணுறாங்கம்பாங்க. அப்புறம் என்னதான் டாக்டர் அவங்கன்னு கேட்டு பாருங்க, செத்து தான் போவீங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் கேட்டு பாருங்க, அது மட்டும் டெய்லி வாங்க 15000 ரூபா ட்ரீட்மெண்ட், ஹீமோதெரப்பி எல்லாம் வச்சுருக்கோம், ரேடியேஷன் நிறைய டெக்னிக் வச்சுருக்கிறோம், பட் குணப்படுத்த முடியாதும்பாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு நோய்க்கு சரியான காரணமும் தெரியல,
குணப்படுத்தவும் தெரியல, குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க, மருந்து மாத்திரை இல்லைன்னு சொல்கிறாங்க, ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக செத்து தான் போவீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க? எனக்கு இந்த விஷயத்தில் மட்டும் கண்ணாபுண்ணான்னு கெட்ட கோபம் வரும். ஏன் தெரியுமா? நான் 8 வருஷமாக பேசிகிட்ருக்குறேங்க, நான் பார்த்த பல பேர் உயிரோடு இல்லைங்க. எத்தனையோ பேஷண்ட்டு வீட்டுக்கு போவேன், உட்காருவேன், பேசுவேன், வீடு அனுப்புகிறோம். யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொருத்தர் வந்துட்டு வந்துட்டு போகிறீங்களா இல்லையா? ஆனால் எத்தனை பேர் என் கண்ணில் பார்த்து இது வரைக்கும் உயிரோட்டில் தெரியுமா? என்ன எல்லாம் கேன்சர் எய்ட்ஸ், எத்தனையோ பேர், பேர் லிஸ்ட்டு சொல்லுங்கள், அவ்வளோ லிஸ்ட்டுங்க. யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை கேன்சர் எய்ட்ஸ் வந்து இறந்து போனால் மனசுக்குள்ள நிற்குமா இல்லையா? நான் எத்தனை பேர்த்த போய் பார்க்குறேன், அவங்க கூட ஃபோனில் பேசுகிறேன், அவங்க கடைசியில் சாகிறதுக்கு மேலே கூட அவங்க அம்மாலாம் கூப்பிட்டு அப்பாலாம் கூப்பிட்டு, ஐயா வாந்தி வரும்போது கருப்பு கருப்பாக வருதுங்க என்னங்க பண்ணுறதுன்னு கேட்கும்பொழுது, அடுத்த நாள் ஃபோன் பண்ணி தவறிச்சுன்னு சொல்லும்பொழுது எத்தனை ஃபோன் அட்டன் பண்ணியிருப்பேன்? எத்தனை பேர் உயிரோடு தெரியுமா? யாருமே உயிரோடு இல்லைங்க. காரணம், இந்த டாக்டர் சொல்கிற அந்த வார்த்தையில் செத்து போயிட்டாங்க நிறைய பேருங்க. குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறத நம்புகிறாங்க. அதில் ஒரே ஒரு உதாரணம், சென்னையிலங்க ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணுங்க, ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு இந்த பயோ கெமிஸ்ட்ரி ஏதோ படிச்சுட்டுருக்குது, கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக சப்ஜெக்ட். அந்த காலேஜில் அந்த பொண்ணு கொடுத்த டாபிக் என்ன தெரியுமா? ப்ராஜெக்ட், கடைசி வருஷம், கேன்சர். இந்த பொண்ணு அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க, 1 வருஷமாக இந்த குழந்தை படிக்குதுன்னு சொல்லி அம்மா விட்டுட்டாங்க. ஒரு ரூம்குள்ளே அவங்க வீட்டில் பெட்ரூமில் உட்காந்து கம்ப்யூட்டரில் கேன்சர் சம்மந்தப்பட்ட எல்லா ரிசர்ச்சும் யாரெல்லாம் சொன்னாங்களோ எடுத்து படித்து 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 24 மணி நேரமும் கேன்சரை பற்றி படித்து அது கேன்சராக மாறிடுச்சுங்க. அதுக்கு ஏன்னா கேன்சரை குணப்படுத்த முடியாது குணப்படுத்த முடியாதுன்னு படித்து 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 ஒரு நாள் ஒரு ப்ராஜெக்டெல்லாம் ரெடி பண்ணி காலேஜில் போய் மேடையில் போய் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிவிட்டு கேன்சர் வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு பேசி இதை குணப்படுத்தவே முடியாது, எத்தனை பேர் செத்து போயிருக்க புள்ளி உரமெல்லாம் சொல்லிட்டு வந்து வீட்டில் படுத்த பண்ணுங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கே போகலை, ஏன்னா கேன்சர் வந்துருச்சு. அடுத்த நாள் வந்துருச்சுங்க, இன்றைக்கி ரீசன் நடந்ததுங்க, வந்து அந்த பொண்ணு இப்போ உயிரோடு இல்லை. யோசிச்சு பாருங்க, காரணம் என்னன்னு கேன்சரை பற்றி ரிசர்ச் பண்ணால் கேன்சர் தான் வரும். எதை பற்றி யோசிக்கிறோமோ அதுவாக மாறிடுவோம். அப்போ சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கேன்சர் எயிட்ஸ்னு தலைப்பு கொடுத்து படிங்கன்னு சொன்னால் அது படித்து படித்து அந்த மண்டைக்குள்ளே கேன்சர் உட்காருமா இல்லையா? அப்போ அந்த குழந்தைக்கு கேன்சர் புத்தியில் பதிவானவுடனே மனசு கெட்டு போய் மனசு உடம்புக்குள்ளே போய் கேன்சர் வந்து உயிர் போயிடுச்சா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, இந்த ஒரு விஷயத்தில் கோவம் வருங்க. சில பேர் சொல்கிறாங்க, நீ என்ன தம்பி டாக்டர்லாம் திட்டுறேன்னு. ஹலோ, திட்டலை, வயிறறிஞ்சு கத்துறேன், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. திட்டுறதுனா தெரியுமா? சென்னை பக்கம் வந்திருக்கீங்களா, எப்படி திட்டுவாங்கன்னு? அதுதான் திட்டுறது. திட்டு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. புரிஞ்சுக்குங்க, நான் பேசுறது யாருக்குமே வீரியமே புரியலைங்க. எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா? நான் போய் சம்பாதிக்க தெரியாதா? மாதம் 50 லட்சம் ரூபா. இவ்வளோ உட்காந்து பேசுறதுனால எனக்கு எவ்வளோ தெரியும்? யோசிச்சு பாருங்க, ஏன் கத்திட்டு இருக்கேன்? ஏன்னா உங்கள் வீட்டில் யாராவது கேன்சர்ஸில் செத்து போனால் அப்போ தெரியுங்க அந்த வீரியம், உயிரோட வலி என்ன என்னென்னு. பல பேத்துக்கு நான் சொல்ல பேசுறது சொற்பொழிவு மாதிரி இருக்கு. சொற்பொழிவு இல்லை, வைரத்தில் கத்திட்டு இருக்கிறேன், ஏன்னா அத்தனை உயிர் போயிட்டு இருக்குது. புரிஞ்சுக்குங்க, கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியுங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், யாராவது டாக்டர் யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கேன்சர் இருக்குது எய்ட்ஸ் இருக்குது குணப்படுத்த முடியாதுன்னு எந்த பேஷண்ட்டையாவது சொன்னீங்கன்னா அந்த பாவத்தை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு உங்கள் பொண்ணாக நான் கேட்குறேன், டாக்டருடைய பொண்ணோ பையனோ இருந்தால் அவருக்கு கேன்சர் எய்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால் உடனே ஃபோன் பண்ணி தம்பி உனக்கு கேன்சர் இருப்பான்னு சொல்லுவாரா டாக்டரு? எங்க நான் கேட்குறேன், உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கேன்சர் எய்ட்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொன்னால் உடனே ஃபோன் பண்ணி எஸ்எம்எஸ் அனுப்புவீங்களா? என்ன பண்ணுவீங்க? டாக்டர் காலில் விழுவீங்க, என்ன சொல்லுவீங்க? டாக்டர் ப்ளீஸ் என் பையனுக்கு சொல்லிடாதீங்க, பாவம் பச்சை மண் தாங்க மாட்டான்னு நீங்கள் ரத்த கண்ணீர் வடிப்பீங்க, அந்த பையனுக்கு சொல்கிறதுக்கு மனசு வருமா? இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, யாருக்கா தெரியுமா? எந்த நோயாக இருந்தாலும் நேரடியாக பேஷண்ட்டுக்கிட்ட மட்டும்தான் சொல்லணும் சட்டம் போட்டிருக்காங்க. உண்மை இல்லைங்க, இனிமேல் எல்லா பேஷண்ட்டும் நேரடியாக சொல்லிட்டு இருக்காங்க, இப்போல்லாம் தனியாக சொல்கிறதில்ல. புரிஞ்சுக்குங்க, எங்க நான் கேட்குறேன், டாக்டருடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ கேன்சர் எய்ட்ஸ் இருந்தால் ஆஸ் பர் எங்களுடைய வைத்தியத்து பிரகாரம் குணப்படுத்த முடியாதுன்னு விட்டுருவாரா இல்லை தூக்கிட்டு கேரளா பக்கம் ஓடுவாரா? கேரளா பக்கம் போய் பாருங்கள், எல்லா ஆயுர்வேத சென்டர்லையும் படுத்துருக்கிறது அத்தனை பேரும் எம்பிபிஎஸ் டாக்டருக்கு தான், அவங்க ஃபேமிலி தான். இங்கே மானக்கேடு, சொந்த ஊரில் படுத்தாங்க அங்கே ஓடி போயிடுறாங்க. இங்கே பாருங்கள், நான் கேட்குறது கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியாதுன்னா எப்படி சொல்லணும்? இங்கே பாருங்கள், எனக்கு தெரியாது, எங்கள் சயின்ஸில் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, எங்கேயாவது போய் பொழைச்சிக்கன்னு துரத்தி விடணுமா இல்லையா? இவருக்கு தெரியாதுங்கிறக்காக உலகத்தில் யாருக்குமே தெரியாதுன்னு அர்த்தமா? இவரை தவிர உலகத்தில் யாருமே புத்திசாலி இல்லையா? ஒரு கெட்ட பழக்கங்க,
எல்லாரும் அதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு தெரிலன்னா, ஒரு குறிப்பிட்ட வைத்தியத்தில் குறிப்பிட்ட மனுஷனுக்கு தெரிலன்னா, இவர் சொல்கிறாரு உலகத்தில் மருந்தே இல்லை, நீ தான் உலகமா, உனக்கு சுகரையை குணப்படுத்த தெரியாது, உங்ககிட்ட கேன்சர் பற்றி நான் பேசணும். யோசிச்சு பாருங்க, ஒரு சுகரை குணப்படுத்த முடியாதாமா, பிபியை குணப்படுத்த முடியாதாமா, ஆஸ்துமா தைராய்டு எதையுமே குணப்படுத்த முடியாதாமா, எதையுமே குணப்படுத்த முடியாத நீங்க எதுக்கு படிச்சுட்டு வரீங்க, எதுக்கு ஊற கெடுத்துட்டு இருக்கீங்க? எங்க தயவுசெய்து சொல்ற கேளுங்க, நான் யாரும் திட்டல, டாக்டர் யாரு, நம்ம வீட்டிலிருந்து போன மாமா அண்ணன் தம்பி தான், வேற யாருமே கிடையாது. ஒரு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்களா இல்லையா, அந்த குழந்தை படிச்சுட்டு வந்து அந்த அம்மாவுக்கு செக் பண்ணி ஊசி போடுதா இல்லையா, அந்த அம்மா அந்த அந்த டாக்டர் வேணும்னே பண்ணிடுவாங்களா? எங்க சொல்லி கொடுத்ததே அவ்வளவுதாங்க. இங்க பாருங்க, நான் டாக்டர் திட்டல, அவங்க படிச்ச சிலபஸ் தப்புன்னு சொல்றேன். எங்க டாக்டர் ஒருத்தர் வரும்பொழுது, இவர் டாக்டர்னு இவ்வளவு பெருமையா பேசுற அந்த காலத்துல படிச்ச சிலபஸே தப்புன்னு சொல்றேன்னா, நான் எவ்வளவு ரிசர்ச் பண்ணியிருப்பேன்? டாக்டர் சிலபஸ் அப்படிங்கிறது மருந்து மாத்திரை கம்பெனிகளால் உருவாக்கப்பட்ட சிலபஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, மருந்து மாத்திரை வியாபாரத்தை அந்த மாதிரி சிலபஸை மாற்றி வச்சிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எல்லாரும் கேட்டுக்குங்க, இப்போ நாம் எல்லாரும் பாதி டாக்டர் ஆகிட்டோம். ஆமாங்க, எல்லா வியாதிக்கும் காரணம் தெரிஞ்சு போச்சா இல்லையா, காரணம் தெரிஞ்சு போனதே பாதி வியாதி குணமாயிரும், அடுத்து சிகிச்சை முடிஞ்சு போச்சு. அதனால் எல்லாரும் சொல்ல கேட்டுக்குங்க, இனிமேல் எங்கிட்ட தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியமெல்லாம் கேட்காதீங்க, நமது உடம்பில் வரும் எல்லா வியாதிகளை குணப்படுத்தணும்னா இந்த அஞ்சையும் சரி பண்ணால் போதும். நமது உடம்பில் வரும் எல்லா வியாதிகளுக்கும் அஞ்சு தான் காரணம், அஞ்சு தான் சொல்யூஷன். பாருங்க, காரணமும் இது தான், ட்ரீட்மெண்ட் இது தான். ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனால், ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போனால், ரத்தத்தின் அளவு கம்மியாக போனால், மனசு கெட்டு போனால், அறிவு கெட்டு போனால், இந்த அஞ்சை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு ஏதாவது வியாதினா, இனிமேல் வியாதி பேர் சொல்லாதீங்க, எனக்கு அஞ்சில் என்னமோ ஒன்றோ ரெண்டோ மூணோ கெட்டு போச்சுன்னு சொல்லுங்கள், அப்போ தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அதனால் நமது உடம்பில் வரும் அனைத்து வியாதிகளுக்கும் அடிப்படை காரணம் அஞ்சு. நமது உடம்பே தன்னைத்தானே குணப்படுத்துறதுக்கு இந்த அஞ்சையும் ஒழுங்கு பண்ணால் போதும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்தது அடுத்த ஸ்டெப் போகலாம். ஓகே, இதுவரைக்கும் நமது உடம்பில் வரும் எல்லா ஆரோக்கிய குறைபாடுக்கும் அஞ்சு காரணம் பார்த்தோமா? ஒருபடி மேலே போகலாமா? அஞ்சு காரணமெல்லாம் இல்லை, ஒரே காரணம்தான். உங்களுக்கெல்லாம் புரியணுங்கிறக்காக அஞ்சு அஞ்சுன்னு சொன்னேன், ஆனால் ஒரே காரணம் என்ன தெரியுமா? சொல்லிட்டா, ரத்தம் கெட்டு போகிறது தான் வியாதி. நல்லா கேளுங்க, அஞ்சு அஞ்சுன்னு சொன்னனா, இதை மொத்தமாக ஒரே வார்த்தையில் எப்படி சொல்கிறது? ரத்தம் கெட்டு போனால் எல்லா வியாதி வருங்கிறது யோசிச்சு பார்த்தா புரியுதுங்களா? உண்மையிலேங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு வியாதி வந்தால், எந்த வியாதி வந்தாலும் அதுக்கு ஒரே காரணம்தான், நமது ரத்தம் கெட்டு போச்சு. அப்போ ட்ரீட்மெண்ட்னா என்ன? ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது தான் ட்ரீட்மெண்ட். புரிஞ்சுக்குங்க, தனித்தனி உறுப்புகளில் வியாதி கிடையாது, ரத்தம் கெட்டு போகிறது தான் வியாதி. நிரூபிக்கிட்டா, மூட்டு வலி, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, டாக்டர் கையில் ஊசி போடுறாரா? எல்லாரும் யோசிங்க, மூட்டு வலிக்கு ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் ஏன் கையில் ஊசி போடுறாரு? கை வலின்னா போனீங்க, நல்லா யோசிங்க, புரிஞ்சுதா? என்னென்னா, மூட்டு வலி என்பது மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதி இல்லை, மூட்டில் இருக்கும் செல்லுக்கு தேவையான ஒரு பொருள் கெட்டுப்போச்சு, ஒரு பொருள் இல்லாமல் போச்சு, சரிங்களா? இந்த அஞ்சு காரணம், சரிங்களா? அப்போது இந்த அஞ்சு காரணத்தை சரி பண்ணால் மூட்டில் சரியாக போகுமா? அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா கேட்டுக்குங்க, ஒரு ஊசி தயார் பண்ணுறாங்க, அந்த ஊசியில் ஒரு பொருள் இருக்கா, அது ஒரு பொருள் கெட்டுப்போச்சு இல்லாமல் போச்சோம் இல்லையா, அந்த பொருளை ரெடி பண்ணி ட்ரீட்மெண்ட் கையில் இல்லை, நல்லா கேட்டுக்குங்க, கையில் இருக்கும் ரத்தத்தில் தான் ட்ரீட்மெண்ட். ஊசியை இங்கே போட்டாலும் வேலை செய்யும், இங்கே போட்டாலும் வேலை செய்யுமா? அப்போ ட்ரீட்மெண்ட் எங்கே? ரத்தத்தில் தான் ட்ரீட்மெண்ட். அப்போ ஊசியை கையில் சொருகினோடனே அங்கே இருக்க ரத்தத்துக்குள்ளே அந்த பொருள் போய் அந்த ரத்தம் வழியாக சுற்றிக்கிட்டு மூட்டுக்கிட்ட போகும்போது மூட்டு குணமாகுதா? இப்போ சொல்லுங்க, இது மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதியா இல்லை ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதியா? அதை விடுங்க, எனக்கு சின்ன வயசில் கண் வலிங்க, எங்கள் அப்பாட்ட அழுத, எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனார், என்னை குப்புற படுக்க வச்சு டாக்டரு இங்கே ஊசி குத்திட்டார். அப்போ தான் யோசித்தேன், இதான வலிக்குதுன்னு போனோம், இதுவாக வலிக்குதுன்னு போனோம், அங்கே எதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாருன்னு நினச்சேன்.
அப்போதான் புரிஞ்சுது, கண்ணு வலி என்பது கண்ணு சம்பந்தப்பட்ட வியாதி இல்லை, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போச்சு இல்லாமல் போச்சு. அந்த பொருளை தயார் பண்ணி இங்கே சொருகலை, இங்கே இருக்கிற ரத்தத்தில் சொருகின உடனே அந்த ரத்தம் சுற்றிக்கிட்டு கண்ணுக்கிட்ட வரும்போது கண்ணு குணமாச்சா? ஏங்க, காது வலிக்கு வாயில் தானே மாத்திரை சாப்பிட்றீங்க, காது வலிக்கு வாயில் மாத்திரை சாப்பிட்டா எப்படி ஜீரணமாகுது? ஏன்னா இங்கே சாப்பிட்ட மாத்திரை வாயு வயிறு குடலில் ஜீரணமாகி ரத்தத்தில் கலந்து அது காதுகிட்ட போகும்போது காது குணமாகுதா? நல்லா யோசிங்க, வீட்டில் போய் உட்காந்து யோசிங்க. மருந்து மாத்திரை ஊசி வழியாக குணப்படுத்தப்படுற எல்லா வியாதிகளும் உறுப்பு சம்பந்தப்பட்ட வியாதி இல்லை, ரத்தம் கெட்டுப்போன வியாதி. அதனால் ட்ரீட்மெண்ட் என்பது உறுப்புகளுக்கு கிடையாது. எமர்ஜென்சி ஆக்சிடென்ட்டு, கத்தி எடுத்து குத்துரு, பாம்பு எடுத்து கத்தனை பாம்பு கடிச்சா அப்போ வேணால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் உறுப்பில் பார்த்துக்கலாம், புரிஞ்சுங்களா? ஸோ நான் சொல்கிற இந்த 95% வியாதிகளுக்கு உறுப்பு காரணம் அல்ல, ரத்தம் கெட்டு போகிறது தான் வியாதி. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், உலகத்தில் யாருக்கு எந்த நோய் வந்தாலும் அதுக்கு காரணம் ரத்தம் கெட்டு போச்சு. ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது. அலோபதி, ஹோமியோபதி, சித்த, ஆயுர்வேத, யுனானி போன்ற எல்லா வைத்தியங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? மருந்து கொடுக்குற வைத்தியங்கள், ரத்தத்தை சுத்தம் பண்ணுறக்கு முயற்சி பண்ணுறாங்க. நோட் திஸ் லைன் யுவர் ஆனர், சுத்தம் பண்ணுறக்கு முயற்சி பண்ணுறாங்க, சுத்தம் பண்ணல, முயற்சி தான் பண்ணுறாங்க. யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குபஞ்சர், நியூரோதெரபி, முத்ரா, ரேக்கி, பிராண ஹீலிங், டச் ஹீலிங், இயற்கை வைத்தியம், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணுறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. மருந்து கொடுக்குற எல்லா வைத்தியங்களும் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறக்கு முயற்சி பண்ணுறாங்க, மருந்து இல்லாத எல்லா வைத்தியங்களும் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறாங்க. அதனால் மருந்து கொடுக்குற எல்லா வைத்தியத்துக்கும் யோசிச்சு போகாதீங்க, மருந்து இல்லாத எல்லா வைத்தியத்துக்கும் யோசிக்காமல் போங்க. மருந்து கொடுக்குற எல்லா வைத்தியத்துக்கும் எமர்ஜென்சிக்கு போங்க, மருந்து இல்லாத வைத்தியத்துக்கு எப்போ வேணாலும் போங்க. ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் தப்பு தப்பாக படிச்சுட்டு வந்து தப்பு தப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு சைட் எஃபெக்ட் வராது. ஒரு மருந்து கொடுக்குற டாக்டர் ஒழுங்காக படிச்சுட்டு வந்து சரியான மருந்து எடுத்து கொடுத்தாலும் சைட் எஃபெக்ட் வரும். அதனால் மருந்து கொடுக்குற வைத்தியத்துக்கு யோசிச்சு போங்க, மருந்து இல்லாத வைத்தியத்துக்கு யோசிக்காமல் போங்க. இது தாங்க இயற்கை வைத்தியம். நான் அனாட்டமிக் தெரப்பின்னு பேர் வச்சா மட்டும் வந்தீங்க இல்லையா, ஒரே வார்த்தை சொல்லிட்டா, இதுக்கு பேர் தாங்க இயற்கை வைத்தியம். இயற்கை வைத்தியோட ஃபார்முலா தெரியுமா? இயற்கை வைத்தியம் யாராவது படிக்க போனீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. முதல் முதல்ல நோய் ஒன்றே சிகிச்சை ஒன்றே, இதுதாங்க இயற்கை வைத்தியம். இப்போ புரியுதா? வந்த முதல் நாள் நேற்று காலையில் 9 மணிக்கு நோய் ஒன்றே சிகிச்சை ஒன்றேன்னு சொல்லியிருந்தேன்னா கல் எடுத்து அடிச்சிருப்பீங்க. ஆனால் 1.5 நாள் உட்காந்து மாங்கு மாங்குன்னு பேசணுன்னே இப்போ புரிஞ்சிருச்சா? பாருங்கள், ஒரு வார்த்தை புரியறதுக்காக 1.5 நாள் பேசியிருக்கிறேன். இது புரிஞ்சா போதும், அடைச்சிட்டு போயிடலாம். ஆக மொத்தம் புரிஞ்சுக்குங்க, உலகில் உள்ள எல்லா வியாதிகளுக்கும் ஒரே காரணம் ரத்தம் கெட்டு போகிறது, சிகிச்சை என்பது ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது. இதுவரைக்கும் மருந்து கொடுக்குற வைத்தியம் இருந்துச்சு, இப்போ லேட்டஸ்ட்டாக மருந்தே இல்லாத வைத்தியம்னு ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இப்போ நாம் பார்க்க போகிறது லேட்டஸ்ட்டோ லேட்டஸ்ட்டு, மருந்தும் இல்லை, மாத்திரையும் இல்லை, டாக்டரும் இல்லை, நமக்கு நாமே ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்க போகிறேங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ரத்தத்தை கெடுத்தது நீங்கள், சுத்தம் பண்ணுறக்கு இன்னொரு ஆள் வேணுமா? பிறக்கும்போது ஆரோக்கியமாக இருந்தோமா, வயசாக வயசாக நோய் வருதா, அப்போ நமது பழக்க வழக்கம் தப்பாயிடுச்சுன்னு அர்த்தமா இல்லையா? அப்போ கெடுத்தது நாம தானே, கெடுத்த நாம சுத்தம் பண்ணுறது சுலபமா, யாரோ ஒருத்தர் வந்து சுத்தம் பண்ண முயற்சி பண்ணுறது சுலபமா? ஏன் தெரியுமா? இங்கே பாருங்க, எல்லா வைத்தியமும் நல்ல வைத்தியம் தாங்க, எல்லா வைத்தியமும் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் ஏன் தெரியுமா சுத்தமாக மாட்டேங்குது? நாம் டெய்லி கெடுத்துக்கிட்டே இருக்கிறோம், அதை நிறுத்தணும். முதல்ல புரிஞ்சுக்கங்க, ஒரு நோயாளிக்கு நோய் குணமாகறதுக்கு ஒரே ஒரு காரணம் தனது பழக்க வழக்கம் தாங்க, நீங்கள் தாங்க சரி பண்ணணும். அதனால் இனிமேல் புரிஞ்சுக்கங்க, நமது வியாதிக்கு நாம தான் மருத்துவர், த ஆர்ட் ஆஃப் செல்ஃப் ட்ரீட்மெண்ட், நமக்கு நாமே வைத்தியருங்க. புரிஞ்சுக்கங்க, இப்போ நான் ஒரு லிஸ்ட் சொல்கிறேன், இங்கே பாருங்க, எல்லா வியாதிகளும் நமது ரத்தத்தை சுத்தம் பண்ணால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் கேட்டு தான் உட்காந்துருப்பீங்க. இருந்தாலும் சந்தேகம், ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு நோய்க்கு வந்திருக்கீங்களா, அதை பேர் சொல்லணும். சரி சொல்கிறேன், முடி கொட்டுது, வெள்ளை முடி, மைக்ரேன், தலைவலி, இதையெல்லாம் ரத்தம் சுத்தம் பண்ணால் சரியாக போயிடும். கண் சம்மந்தப்பட்ட கிட்ட பார்வை, தூரப்பார்வை, குளுக்கோமா, கண்ணில் பொறையிருக்கு, கண்ணில் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளும்
இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணா சரியா போயிடும். மூக்கு சம்பந்தப்பட்ட ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, நிமோனியா, சைனஸ், அலர்ஜி, மூக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லாமே ரத்தம் சுத்தம் பண்ணா சரியா போயிருங்க. பல்லு சம்பந்தப்பட்ட டான்சில், தைராய்டு, பாராதைராய்டு எல்லாமே, திக்குவாய், ரத்த சுத்தம் பண்ணுங்க சரியா போயிடும். காது சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் ரத்த சுத்தம் பண்ணுங்க சரியா போயிடும். காதில் ஓட்டை இருக்கு, எரிச்சல் இருக்கு, சவுண்டு கேட்குது, ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரியா போயிடும். தோல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும், ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, தோல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரியா போயிடும். இருதய சம்பந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் வால் விரிஞ்சிருச்சு, வீங்கிருச்சு, பிபி, இருதய சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரியா போயிடும். வயிறு சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரிக் டபுள், எது கழிக்குது, அசிடிட்டி, வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரியா போயிடும். கிட்னியில் கல் இருக்கு, மூத்திரப்பையில் கல் இருக்கு, கருப்பையில் கட்டி இருக்குது, கால் பிளடர் ஸ்டோன், பித்தப்பையில் கல், எல்லா கல் கட்டியும் ரத்தம் சுத்தம் பண்ணுங்க, கரைச்சி கொக்கும். குழந்தை இன்மை, ஆண்மை குறைவு, இதையெல்லாம் ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரி போகும். பல பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க இந்த குழந்தையின்மை ஆண்மை குறைவுக்கு தனி டாக்டரை பார்க்கணும்னு. ஹலோ, எல்லாம் ஒன்று தான், கண்ணு காது மூக்குக்கு ஒரே சிகிச்சைன்னா அதுக்கு இதே தான். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லிடுறேன். ஆண்மை குறைவுன்னு என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பேக்கெட்டில் 1 கோடி ரூபா இருக்குது, உங்கள் பேங்க்கில் 1 கோடி ரூபா இருக்குது, என்ன பண்ணுவீங்க? பெரிய காரில் போவீங்க, டீசல் ஃபுல்லாக அடிப்பீங்க, பெரிய ஹோட்டலில் சாப்பிடுவீங்க, 100 ரூபா டிப்ஸ் கொடுப்பீங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்க? அனாவசிய செலவும் பண்ணுறீங்க, அத்தியாவசிய செலவும் பண்ணுறீங்களா? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிஸ்னஸ் டவுன் ஆயிடுச்சு, நஷ்டம் ஆயிடுச்சு, பேக்கெட்டில் 5000 ரூபா இருக்குது, 1 மாதம் ஓட்டணும், என்ன பண்ணுவீங்க? காரில் போக மாட்டீங்க, பஸ்ஸில் போவீங்க, பெரிய ஹோட்டல் போக மாட்டீங்க, குட்டி ஹோட்டல் போவீங்க, டிப்ஸ் கொடுக்க மாட்டீங்க. இப்போ என்னாச்சு? நல்லா கேளுங்க, நிறைய பணம் இருக்கும் பொழுது அனாவசிய செலவும் பண்ணுறோம், அத்தியாவசிய செலவும் பண்ணுறோமா? பணமே இல்லாதப்போ அத்தியாவசிய செலவு மட்டும் பண்ணுவோம், அனாவசிய செலவு பண்ண மாட்டோமா? அதே மாதிரி தான் உடம்பு. உடம்பில் பணம் என்பது பிராணன். யாருக்கு நிறைய கோடிக்கணக்காக பிராணன் இருக்கோ அனாவசிய செலவும் பண்ணலாம், அத்தியாவசிய செலவும் பண்ணலாம். உடம்புல பிராணன் கம்மியாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணு தெரியுமா? உடம்பு உடம்புல பிராணனே இல்லை, காசே இல்லை அப்படின்னு, ரொம்ப காசு கம்மியாயிருச்சுன்னா அத்தியாவசிய செலவுக்கு மட்டும்தான் சக்தி கொடுக்கும். அப்போ என்ன பண்ணும் உடம்பு? ஏகப்பட்ட நோய் இருக்குது, பிராணன் ரொம்ப கம்மியாக இருக்குது, உடம்பு என்ன பண்ணும்? இவருக்கு உடம்பெல்லாம் நோய், இதை குணப்படுத்துறதுக்கே வக்கு இல்லையாமா, இவருக்கெல்லாம் அதெல்லாம் தேவையான்னு கட் பண்ணி விட்டுரும். இதுக்கு பேர் ஆண்மை குறைவு. இவர் என்ன பண்ணுவார்? ஆண்மை குறைவு வந்துருச்சுன்னு கேரளா பக்கம் போய் சிட்டுக்குறி லேகம் சாப்பிட்டு உட்காந்துருப்பார். என்ன ஆகும்? நோயை குணப்படுத்த வேண்டிய சக்தியெல்லாம் சிட்டுக்குறி லேகியம் போய் இழுத்து கொடுத்தோன்னு என்ன ஆகும்? ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், 6 மாதம் கழித்து படுத்த படிக்க ஆயிருவீங்க. புரிஞ்சுக்குங்க, யாரெல்லாம் ஆண்மை குறைவு இருக்குதோ, பிரச்சனை ஆண்மை குறைவு இல்லை, உடம்பு வீக்காக இருக்கு, நோயை குணப்படுத்த வக்கு இல்லைன்னு உடம்பு அழுதுட்டுருக்கு. அப்போது என்ன சொல்ல வரேன்னா, ஆண்மை குறைவு இருக்கிறவங்க, நம்ம 5 டெக்னிக்கை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ உடனே சரியாக போகாது. ஏன் தெரியுமா? உடம்புக்கு எப்போ சக்தி கொடுக்குறீங்களோ முதல்ல நோயெல்லாம் குணப்படுத்த ஆரம்பிக்கும். எல்லா நோயும் குணப்படுத்தி முடிச்சோன்னதான் கடைசியாக தான் ஆண்மை ரிலீஸ் பண்ணும். ஏன் தெரியுமா? அது அனாவசிய செலவு, உடம்புக்கு தெரியும். அது ஒன்று கெட்டு போகலை, அது ஒன்று பர்மனெண்ட்டாக நின்று போகலை, டெம்பரவரி தான் கட்டு. உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக ஆண்மை மறுபடியும் கிடைக்கும். அதனால் முதல்ல டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், 6 மாதத்தில் கிடச்சிரும். குழந்தையின்மைன்னா என்ன? குழந்தையின்மைன்னா என்னென்னா, இந்த அம்மாவுக்கு 5ல 1 2 3 என்னமோ கெட்டு போச்சு, அந்த ஐயாவுக்கு 5ல 1 2 3 கெட்டு போச்சு, ரெண்டு பேரும் ஒன்று சேரும் பொழுது குழந்தை பிறக்காது. அப்போ என்ன பண்ணணும்? யாரெல்லாம் குழந்தையின்மை இருக்கிறீங்களோ இந்த 5 விஷயத்தை எல்லாரும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். ரெண்டு பேரும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒழுங்காக ஃபாலோ பண்ண எல்லா உறுப்பு புதுசாக மாறுமா? அப்போ ஏதோ உறுப்பில் ஏதோ உறுப்பு கெட்டு போயிருக்கிறதுனால குழந்தை பிறக்காமல் இருக்கா? அது எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியாதா? ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியாதா? எதுக்கு அவ்வளோ கஷ்டம்? ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு நாள் எல்லா ஒரு புதுசாக மாற மாற ஒரு நாள் திடீர்னு கன்சீவ் ஆயிடுவாங்க, கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ரத்தம் சுத்தம் பண்ணால் சரியாக போயிடும். இர்ரெகுலர் பீரியட்ஸ், வெள்ளைப்படுதல், கருப்பையில் கட்டி எல்லாமே, நீர் கட்டி எல்லாத்துக்குங்க. அடுத்தது, உள்ளங்கால் குத்துது, குடையுது, எரியுது, வலிக்குது, ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரியாக போயிடும். நகை உடையுது, ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரியாக போயிடும். யானைக்கால் வியாதி, வெரிக்கோஸ் வயல், ரத்த நாளம் சுருண்டுறது, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், டான்சில், பைல்ஸ், மூலம்,
ஃபிட்ஸ், வலிப்பு, ஏங்க ஆஸ்துமா, எல்லாமே சரியா போங்க. ஆரம்பத்திலே சொன்னேன் எல்லாமே சரியா போகும்னு. இருந்தாலும் முடி கொட்டுறதுல ஆரம்பிச்சு லிஸ்ட் போட்டு லைனா சொல்லிட்டே வந்தேனா 10 நிமிஷமா? ஏன் தெரியுமா லிஸ்ட் போட்டு சொன்னேன்? உங்க திருப்திக்காக சொன்னேன். எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தீங்களா, நம்ம நோய் வரலையே, நம்ம நோய் வரலையேன்னு. உங்க நோய் சொல்லும் பொழுது அவ்வாடா சந்தோஷமா இருந்துச்சா? சில பேர் உட்காந்துருக்காங்க இந்த லிஸ்ட்ல என்னோட நோய் பேரவே சொல்லலையே. என்னது? ஸ்லீப் அப்பனியா. ஸ்லீப் அப்பனியாவுக்கும் ரத்தம் கெட்டு போறதா காரணம், ஸ்லீப் அம்மனியாவுக்கும் ரத்தம் கெட்டு போறதா காரணம். சில பேர் இருக்காங்க இந்த லிஸ்ட்ல நோய் பேர் வராதா, தனியாக மேடை மேலே வந்து கேட்பாங்க. ஹலோ, மேடை மேலே வந்து கேட்டாலும், எங்கள் வீட்டுக்கு தனியாக வந்து கேட்டாலும் 5 காரணம்தான், 1 காரணம்தான். 5 நாள் உட்காந்து பேசுறதை கேட்டுட்டு கடைசியாக வந்து, ஏங்க என்னோட வியாதியை பற்றி நீங்கள் பேசவே இல்லைன்னு சொல்கிறீங்களோ, அதுக்கு 2 காரணம். 1, தூங்கிட்டீங்க. 2, தூங்கிட்டீங்கண்ணா. அதனால் அடுத்த முறை 5 நாள் கிளாஸில் முழிச்சுட்டு உட்காருங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுருவேன். புரிஞ்சுக்குங்க, இவ்வளோ நேரம் நான் பேசி இது கூட புரியலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சுக்குங்க, நமது உடலில் வரும் அனைத்து நோய்களுக்கும் அடிப்படை காரணம் ரத்தம் கெட்டு போகிறது தான். அதனால் இப்போ ட்ரீட்மெண்ட்டுங்க, சரிங்களா? ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ நாம் கற்றுக்க போகிறோம். ஆக மொத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமது உடலில் வரும் அனைத்து வியாதிகளையும் நமது உடம்பே குணப்படுத்திடும். அதுக்கு காரணம் 5, அதுக்கப்புறம் 1னு பார்த்தோம். இப்போ 1 வச்சுக்குவோம், சரிங்களா? ரத்தம் கெட்டு போகிறது தான் வியாதி, ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது தான் வைத்தியம். இதுவரைக்கும் ரத்தம் கெட்டு போனால் வியாதின்னு பார்த்தோம், இப்போ ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது எப்படின்னு தீர்வு, சொல்யூஷன், அதை பற்றி பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, இந்த 5 5 சொன்ன பார்த்தீங்களா, இந்த 5 ஒழுங்குபடுத்தினா அதுக்கு பேர் தான் தீர்வு. ரத்தத்தை சுத்தம் பண்ணோம்னா நீங்கள் தனியாக ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த 5 ஒழுங்குபடுத்தணும். என்னது இந்த 5 சொன்னனா? பாருங்கள், இந்த 5 3 மட்டும் நம்ம சரி பண்ணால் போதும், மற்ற 2 உடம்பே பார்த்துக்கும். அப்பாடா 2 மிச்சம். அது என்ன 2, அது என்ன 3ன்னு பார்க்கலாமா? ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கிறது நமது கடமை. ரத்தம் ஊறுறது எலும்பு மச்சியோட வேலை, அது நம்ம பண்ண முடியாதா? இங்கே பாருங்க, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கிறது நமது வேலை. ரத்தம் ஊறுறது இருக்கு இல்லையா, அது நாம் ஊற வைக்க முடியுமா? எலும்பு மச்சி தான் ஊற வைக்க முடியும், அது உடம்போட வேலையா? அப்பாடா 1 மிச்சம். மனதை ஒழுங்காக வச்சுக்கிறது நம்ம வேலை. செல்களை புதுப்பிக்கிறது உடம்போட வேலையா? புரிஞ்சுக்குங்க, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வச்சிங்கன்னா ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக ஊறிடும். மனதை நாம் ஒழுங்காக வச்சு இது நாளையும் நாம் ஒழுங்காக வச்சா செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது 1 நிமிடத்தில் 300 கோடி செல்கள் புதுசாக உருவாகும் பொழுது 1 வருஷத்தில் புத்தம் புதுசாக மாறிடுவோம். 360 வருடம் நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். எமர்ஜென்சி, ஆக்சிடெண்ட்டு, பல முக்கிய அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் டாக்டரை பார்த்தா போதும். புரிஞ்சுக்குங்க, என்ன சொல்ல வரேன்னா, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வச்சு மனதை ஒழுங்காக வச்சுக்கிறது நம்ம வேலை. இப்போ நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, ரத்தத்தில் எல்லா பொருளையும் நல்ல பொருளாக வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ரத்தத்தில் எத்தனையோ பொருள் இருக்கா, கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், கார்சானிக், பாஸ்பரஸ், அமினோ அமிலங்கள், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபேட், வைட்டமின் ஏ, பிசின்னு எத்தனை பொருள் இருக்குது. எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஒன்றும் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டாம், ஒரு ஐடியா சொல்கிறேன். ரத்தத்தில் உள்ள எல்லா பொருளையும் 5 குரூப்பாக பிரிச்சிடலாம். என்ன குரூப்? பஞ்சபூதங்கள். எப்படி பிரிக்கிறது? உணவு. உணவின் மூலம் ரத்தத்தில் போய் கலக்கும் பொருளுக்கு, நல்லா கேட்டுக்குங்க, உணவின் மூலம் ரத்தத்தில் போய் கலக்கும் பொருளுக்கு மண்ணுன்னு பேர். தண்ணி குடிக்கிறோமா? தண்ணியின் மூலம் சில பொருள்கள் ரத்தத்தில் கலக்குதா? இது நீர் குரூப். மூச்சு காத்து உள்ள போகுதா, லங்ஸுக்கு போகுதா? லங்ஸ் என்ன பண்ணுது? ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் எடுத்து பிளட்டை கலக்குதா? காற்றின் மூலமாக ரத்தத்தில் கலக்கும் பொருளுக்கு காத்து சம்பந்தப்பட்ட குரூப். பாருங்க, ஒரு ரகசியம் சொல்றேன், சாப்பாடு மட்டும் ரத்தம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு. நான் ஒத்துக்கிறேன், உணவு மருந்து, ஆனா உணவும் மருந்து. உணவு மட்டும் மருந்து கிடையாது. ரத்தம்ங்கிறது உணவு மட்டும் இல்லைங்க, உணவு
பாருங்க 20 மார்க் தான், தண்ணி 20 மார்க், மூச்சு காத்து 20 மார்க். அடுத்தது ஆகாயம், அது எப்படி கிடைக்குது? தூக்கத்தின் மூலம் ஆகாயம் கிடைக்குது. நான் கேட்குறேன், ஒழுங்காக சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு மூச்சு காற்று இழுத்துட்டு உயிரோடு இருக்க முடியுமா? நாலு நாள் தூங்காமல் இருந்து பாருங்க, உடம்பு வீக்காயிருதா? ஒரு நாள் தூங்கலைனாவே எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அப்போது தூக்கமும் மருந்து. தூக்கத்தின் மூலம் என்ன கிடைக்குது? தூக்கத்தின் மூலம் ஆகாய சக்தி ரத்து கிடைக்குதுங்க. அப்போ அடுத்தது நெருப்பு. நெருப்பு எப்படி கிடைக்குது தெரியுமா? சூடு எப்படி கிடைக்குதுன்னா, உடம்பு ஆட்டுறமா, உடம்புக்கு வேலை கொடுக்குறோமா? உடம்புக்கு வேலை கொடுத்தா ஒரு சூடு வருதா? உழைப்பு தான் சூட்டுக்கு அடையாளம். புரிஞ்சுக்குங்க, இரத்தம் என்பது பஞ்சபூதத்தின் கலவை. உணவின் மூலம் மண், தண்ணியின் குடிக்கிற தண்ணி மூலம் நீர், இழுக்கிற மூச்சு காத்து மூலம் காற்று, தூக்கத்தின் மூலம் ஆகாயம், உழைப்பின் மூலம் நெருப்பு. அப்போ புரிஞ்சுக்குங்க, இரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கணும்னா சாப்பாடை மட்டும் ஒழுங்காக சாப்பிட்டா பத்தாது. இப்போ சொல்கிற கேளுங்க, உணவை எப்படி சாப்பிட்டால் நல்ல சர்க்கரை நல்ல கொழுப்பாக ரத்தத்தில் கலக்கிறதுன்னு நாம் கற்றுக்க போகிறோம். இதுதான் நம் ஃபஸ்ட். அடுத்தது தண்ணியை எப்படி ஒழுங்காக குடித்து ஜீரணம் பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறோம். ரெண்டு, மூச்சுக்காத்தை எப்படி ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறோம். மூணு, நாலாவது, இப்போ தூங்கிட்டு இருக்கிற மாதிரி எப்படி ஒழுங்காக தூங்குறதுன்னு கற்றுக்க போகிறோம். அது மட்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது நாலு. அஞ்சாவது, எப்படி உழைக்கிறது அப்படின்னு கற்றுக்க போகிறேங்க. புரிஞ்சுக்குங்க, சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு, இந்த அஞ்சு விஷயத்தோட மனதையும் ஒழுங்குபடுத்திட்டா நாம் ஆரோக்கியமாக வாழலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், உலகில் வரும் அனைத்து வியாதிகளுக்கும் அடிப்படை காரணம் தப்பாக சாப்பிட்றது, தப்பாக தண்ணி குடிக்கிறது, தப்பாக தூங்கிறது, தப்பாக மூச்சு காத்திருக்கிறது, தப்பாக உழைக்கிறது, மனதை தப்பாக வச்சுக்கிறது. இதாங்க ரிசர்ச். இந்த ஆறையும் ஒழுங்குபடுத்தாமல் உலகத்தில் ஒரு தும்மலை கூட சரி பண்ண முடியாது. இந்த ஆறையும் ஒழுங்குபடுத்தினா கேன்சரையும் குணப்படுத்திடலாம். அதனால் நாம் இப்போ ஆறு விஷயத்தை கற்றுக்க போகிறோம். இந்த ஆறு விஷயத்தை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக நாம் இப்பொழுது ஆரோக்கியமாக வாழப்போகிறோம். அதனால் இதாங்க சொல்யூஷன். மறுபடியும் சொல்கிறேன், சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காற்று, உழைப்பு, மனசு, ஆறு விஷயத்தை நாம் ஒழுங்கு பண்ணனா ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக மாறி ரத்தம் ஊறிடும், மனசு ஒழுங்காகி செல்கள் புதுப்பிச்சிடும், ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்கள் புதுசாக மாறி, ஒரு வருஷத்தில் எல்லா செல்லும் புதுசாக மாறி 360 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம். மருந்து மாத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நிறுத்திடணும். எமர்ஜென்சி, ஆக்சிடென்ட், முக்கியமான வேலைக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போகணும். இப்படி இருந்தால் 100 இல் 95 வியாதிகளை நமக்கு நாமே குணப்படுத்த முடியும். உணவை எப்படி ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறது? ஃபுட், ஏற்கனவே பார்த்தோம், சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு, மனது, ஆறு விஷயத்தை ஒழுங்கு பண்ணால் நமது ரத்தம் சுத்தமாகும்னு பார்த்தோம். இப்போது அதில் முதல் ஸ்டெப், உணவை எப்படி சாப்பிட்டா அதை நல்லபடியாக ஜீரணம் பண்ணுறதுன்னு இப்போ நாம் கற்றுக்க போகிறோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல் பாயிண்ட், 3 மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக பேதிக் சாப்பிடணும். என்னதான் ஒழுங்காக சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ள பித்தம் குப்பையெல்லாம் தேங்கிடும், குடலில் நிறையா புழு பூச்சியெல்லாம் தங்கிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க, என்னதான் ஒழுங்காக சாப்பிட்டாலும் 3 மாதத்துக்கு ஒருக்கா பேதிக் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல ஒட்டும். பல பேர் பார்த்தீங்கன்னா, நான் நல்லா தாங்க சாப்பிட்றேன், எல்லாமே கரெக்டுங்க, ஆனால் உடம்புல தெம்பே இருக்காது. ஏன்னு கேட்டால், குடலில் புழு பூச்சி நிறையா இருக்கும், சாப்பிட்டே இருப்பாங்க. இந்த புழு பூச்சி சாப்பிட்டுட்டு மறுபடியும் சாப்பாடு கொடு சாப்பாடு கொடுன்னு கேட்டிருக்கோம். சில பேர் பாருங்கள், நிறைய சாப்பிடுவாங்க, உடம்புல தெம்பு இருக்காது. காரணம் இதுதான், பித்தம் ஓவரானாலும் புழுப்பூச்சி அதிகமானாலும் ஜீரணமாகாது. அதனால் முதல் பாயிண்ட்,
மூணு மாஸ்க் ஒர்க்கா பேதிக் சாப்பிடணும். பேதிக் எப்படி சாப்பிடணுங்கிறத நம்ம ஏற்கனவே நல்லா விளக்கமாக பார்த்துட்டோம். அது பிரகாரம் சாப்பிடணும். சில பேர் நம்ம உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த மலம் போகிற இடத்துல ஏதோ புழு பூச்சி நெளிகிற மாதிரி சில நேரத்தில் சில பேர்த்துக்கு ஒரு தோணும் இல்லைங்களா? அது தோணும், உள்ளேருந்து நம்ம அதை பெருசாக கண்டுக்க மாட்டோம். அதுதாங்க எல்லா பிரச்சனையும் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், மூணு மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக பேதிக் சாப்பிடணும். இரண்டாவது பாயிண்ட், பல பேர் நினச்சிட்ருக்குறாங்க நான் உணவை எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுப்பேன்னு சொன்னோடனே இவர் வந்து இதெல்லாம் சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவார்னு. இல்லை, என்ன வேணாலும் சாப்பிட்லாம். பல பேத்துக்கு சந்தோஷம், ஆஹா இந்த மாதிரி வைத்தியத்துக்கு நாங்கள் போகவே இல்லை, சூப்பர் வைத்தியங்க, கேட்குறக்கே குழுகுலுன்னு இருக்குது. ஒருவேளை கொஞ்சமாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவீங்களா? இல்லை, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். ஓ, அது வேறையா? ஆமாங்க, என்ன வேணால் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம், ஆசதியில் சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். ஆஹா, இந்த மாதிரி ஒரு தெரப்பிக்கு நாங்கள் போனதே இல்லையே, வர்றேன், கடைசியாக வர்றேன். ஒரே ஒரு கண்டிஷன், என்ன தெரியுமா? பசி எடுத்தால் தான் சாப்பிடணும். நான் ஒன்றுமே கேட்கல, என்ன வேணால் சாப்பிடுங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க, ஆசிரியர் சாப்பிடுங்க, ஒரே கண்டிஷன், பசி எடுத்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும். பசின்னா என்ன? பசின்னா என்னென்னா, வாயு வயிறு குடலில் ஜீர்ணசுரப்பி எல்லாம் சுரந்துட்டு எல்லாம் ரெடியாகி, ஹலோ இப்போ சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் நல்ல சர்க்கரை, நல்ல கொழுப்பு, நல்ல புரோட்டீனை நான் தயார் பண்ணி ரத்தத்தில் கலக்கிறேன் அப்படின்னு வயிறு உடம்பு நம்மக்கிட்ட சொல்கிற பாஷைக்கு பேர் தான் பசி. புரிஞ்சுக்கங்க, பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து, பசி இல்லாமல் சாப்பிட்டா அது ஒரு சாதாரண உணவு, அவ்வளோதான். புரிஞ்சுக்கங்க, பசி எடுத்து சாப்பிட்டா நல்லது, பசி எடுக்காமல் சாப்பிட்டா நல்லது இல்லை. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னால் நிறையா பேசின வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து, பசி இல்லாமல் சாப்பிட்டா குப்பை, விஷம், நோயின்னு பேசியிருப்பேன். இப்போ நான் கொஞ்சம் மாற்றியிருக்கிறேன், இனிமேல் நான் பாருங்கள் நல்லது இல்லைன்னு சொல்லுவேன். அப்போ நீங்களே புரிஞ்சுக்கங்க, ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் வச்சுக்கங்க. ஏன்னா எனக்கு சொல்கிறக்கே பிடிக்கல அந்த வார்த்தைகள்லாம் இனிமேல். ஏன்னா எதை பற்றி பேசுகிறோமோ அதுவாக மாறிடுவோம்னு சொன்னால் நானே நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் பேசிகிட்ருக்கிறேன், நிறுத்திட்டேன். புரிஞ்சுக்கங்க, இனிமேல் நான் பேசுகிற வார்த்தைகளில் நல்லது இல்லைன்னு சொன்னாவே அது ரொம்ப மோசமானதுன்னு புரிஞ்சுக்கங்க, தனியாக சொல்லிட்டுருக்க மாட்டேன். அதனால் நல்லா புரிஞ்சுக்கங்க, பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து, பசி இல்லாமல் சாப்பிட்டா நல்லது கிடையாது. அதனால் இனிமேல் யாராக இருந்தாலும் பசி எடுத்து சாப்பிடுங்கள். இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன். அவர் என்ன சொல்கிறாரு, மருந்து பாருங்க, யாக்கைன்னா உடம்பு. திருவள்ளுவர் சொல்கிறாரு உடம்புக்கு மருந்து மாத்திரே வேண்டாங்க, எப்போ பசி எடுத்து சாப்பிட்டா போதும், சாப்பிட்டு ஜீர்ணமாகி மறுபடியும் பசி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மருந்து மாத்திரையே வேண்டான்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, செகண்ட் பாயிண்ட், பசி எடுத்தால் தான் சாப்பிடணும். டிவி, பேப்பர், இன்டர்நெட்டில் எல்லாம் நேர நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க, நேர நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுங்கன்னு கத்துறாங்கல்ல, இந்த கூட்டத்தில் எத்தனை பேருங்க நேர நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றீங்க? யாரெல்லாம் நேர நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும். இது பாருங்க, நேர நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றதுங்கிறது வேறு, பசி எடுத்து சாப்பிட்றதுங்கிறது வேறு, ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை புரிய வைக்கிட்டா, ஒரு வீட்டில் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, காலையில் 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிட்றாங்க, எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல, பெரிய பணக்கார வீட்டம்மா, எல்லா வேலைக்கும் ஆள் இருக்காங்க, மெய்டு வேலைக்கு ஆள், உட்காந்துட்டு டிவி பார்க்குறாங்க. ஒரு 11 மணிக்கு சொந்த பந்தங்கள் உட்காந்துட்டு சக்மிக்கு ரேஷ்மிக்கு சண்டை உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் பொம்மலாட்டம், வெள்ளத்தாமரை, பொண்ணு உஞ்சல், அதில் சுரேஷ் போய் கொடுமைப்படுத்துகிறான் அந்த நந்தினியை உட்காந்து அழுதுட்டு. அதுக்கப்புறம் வள்ளி வேற வந்துருச்சு, 2:30 ஆகி போச்சு, டைம் பார்க்குறாங்க, ஐயோ 2:30 ஆகி போச்சா, மதிய சாப்பாட்டை மறந்தே போயிட்டேன்ட்டு ஓடி போய் எடுத்து அள்ளி அள்ளி கொட்டிக்கிறீங்களே, அதான் மறந்து போச்சல், அப்புறம் அப்புறத்துக்கு சோத்து பார்க்க போகிறீங்க.
புரிஞ்சுக்கங்க, 2:30 டைம் ஆச்சு பட் பசிச்சுதா? இல்லை இல்லை. அப்போ பசி எடுக்கல என்ன அர்த்தம்? காலைல சாப்பிட்ட இட்லி இன்னும் ஜீரணமாகலைன்னு அர்த்தம், நல்ல சக்கரை நல்ல கொழுப்பாக இன்னும் மாறலைன்னு அர்த்தம், புதுசாக ஜீரணத்துக்கு சுரப்பிகள் சுரக்கலைன்னு அர்த்தம். இப்போ டைமை மட்டும் பார்த்துட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டா இந்த சாப்பாடு ஜீரண சுரப்பிகளே இல்லையா? அப்போ ஒழுங்காக ஜீரணமாகாமல் கெட்ட சக்கரை கெட்ட கொழுப்பாக போய் எல்லா வியாதியும் உண்டு பண்ணுமா? ஏற்கனவே சாப்பிட்ட இட்லியும் கெடுத்துருமா? புரிஞ்சுக்கங்க, நமக்கு ஆரோக்கியம் கெட்டு போகிறதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, பசி இல்லாமல் சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும். அதனால் டைம் பார்த்து சாப்பிடாதீங்க, பசி எடுத்தால் சாப்பிட்டா போதும். இன்னொரு வீட்டில் இன்னொரு அம்மா என்ன பண்ணுறாங்க, காலைல 8:00 5 இட்லி சாப்பிட்றாங்க, மாடு மாறி மாங்கு மாங்குன்னு எல்லா வேலையும் செய்கிறாங்க, 11:00 கபகபான்னு பசிக்குது, உடம்பு கேட்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, டைமை பார்த்துட்டு 11:00 தான் ஆச்சா, நான் 2:00 தான் சாப்பிடுவேன், ஏன் லன்ச் டைம் 2:00 வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் அதுவும் நல்லது கிடையாது. ஏன், 11:00 பசிக்குது, வயிறு கேட்குதா இல்லையா சாப்பிடுன்னு சொல்லி, சாப்பிட்டு போக வேண்டியதானே. இப்போ 11:00 பசி எடுத்து 2:00 சாப்பிட்டா 12:01:02 3 டிலேவா லேட்டா? அப்போ 3 அந்த ஜீர்ண சுரப்பிக்கெல்லாம் நீர்த்து போயிருக்குமா? யோசிச்சு பாருங்க, இதுவும் தப்பு தானே. என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கேட்டுக்குங்க, பசி எடுத்தா சாப்பிடணுங்கிறதா உண்மையே தவிர இனிமேல் நேரமே பார்க்காதீங்க. பசி எடுத்து சாப்பிடாம இருந்தாலும் நல்லதில்லை, பசி எடுக்காம சாப்பிட்டாலும் நல்லது கிடையாது. அதனால் இனிமேல் இங்கே பாருங்கள், வாட்சுக்கும் டைமுக்கும் சாப்பாட்டு டைமுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பிடணும். ஒரு முறை சாப்பிட்டா மறுபடியும் அடுத்த பசி வரைக்கும் காத்திருக்கணும். இதுதான் சாப்பாட்டு சாப்பிட்ற முறை. அதனால் எல்லோரும் நல்லா கவனிங்க. 2வது முக்கியமான பாயிண்ட், இனிமேல் பசி எடுத்தால்தான் சாப்பிடணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி மேடையில் உட்காந்து மைக்கு பிடிச்சி பேசுறது ரொம்ப ரொம்ப சுலபம், செய்கிறது கஷ்டம் தெரியும். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, 1:00 போயிட்டு 2:00 வான்னு சொல்ல போகிறாங்க லன்ச் டைம். அப்போ போய் எனக்கு பசி இல்லை சார், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் வேலை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. ஒரு காலேஜ் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் இருக்குது, 12:00 போயிட்டு 1:00 வான்னு சொல்கிறாங்களா லன்ச் டைம், சாப்பிட்டு தான் ஆகணும். அதை விடுங்க, பசி எடுத்தாதான் சாப்பிடணும்னு சொல்கிற நம்ம கிளாஸ்லையே இன்னைக்கு 1:30 போயிட்டு 2:30 வாங்கன்னு சொல்ல போகிறேன். உங்களுக்கு பசி இருக்கோ இல்லையோ சாப்பிட்டு வந்து தான் ஆகணும், நானும் சாப்பிட்டு வந்து தான் ஆகணும். புரிஞ்சுக்குங்க, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது, நடைமுறையில் சில சிக்கல் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். பட் அதுக்கு உடம்பெல்லாம் ஒத்து வராது, உடம்புக்கு தெரியாது, அது ரூல்ஸ் தான். புரிஞ்சுக்குங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, 1 நாளைக்கு 3 சாப்பிட்றோமா, மாதம் 90 சாப்பிட்றோமா? 90 பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல, அது ரொம்ப கஷ்டம், முடியாது, எனக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன், மாதத்தில் 10 பசி எடுத்து சாப்பிட்டாவே ஆரோக்கியம் கிடைக்கும். இனிமேல் என்ன பண்ணுங்க, எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் பசி எடுத்து சாப்பிடுங்க. உதாரணமாக நீங்கள் ஒரு கம்பெனி முதலாளி சரிங்களா, நீங்கள் டைம் பார்த்து சாப்பிட்ணும் நினச்சா சாப்பிட்லாமா இல்லையா? ஒரு கடை வச்சுருக்கீங்க, பின்னால் வீடு இருக்குது, நினச்சா சாப்பிட்லாமா இல்லையா? நீங்கள் டைம் பார்த்து சாப்பிட்ணும். அதை விடுங்க, நிறைய லேடிஸ் இருக்கீங்க வீட்டில் இருக்கிறவங்க, ஹோம் பேக்கர் சரிங்களா, ஹவுஸ் ஒய்ஃப், நீங்கள் எங்கள் டைம் பார்த்து சாப்பிட்ணும், உங்கள் டைம் உங்கள் கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? உண்மையிலேங்க, இந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் நம்ம டெக்னிக்கை அற்புதமாக ஃபாலோ பண்ணி சௌக்கியமாக இருக்கலாங்க. இங்கே பாருங்க, ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க. யாரோ சம்பாரிச்சு வந்து கொடுக்குறாங்க, சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு சும்மா இருக்கிறது என்ன உங்களுக்கு? இப்போது எனக்கெல்லாம் அந்த மாதிரி கிடைச்சா வீட்டோட மாப்பிள்ள போய் செட்டில் ஆயிருவேன் போயிட்டு. புரிஞ்சுக்குங்க, எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேர் ஃபாலோ பண்ண முடியுங்க, சில பேர் முடியாது, ஒத்துக்கிறேன். பட் அவங்க நைட்டு வீட்டுக்கு வரீங்க, கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, ஓகே, நைட்டு வீட்டுக்கு வரீங்க, 1:00 சப்பாத்தி ரெடின்னு கூப்பிட்றாங்க, என்ன சொல்லலாம்? இங்கே பாருமா, எனக்கு பசி இல்லை நீ சாப்பிடு, எனக்கு பசி எடுக்கும் போது சாப்பிட்றேன்னு சொல்லலாமா? எப்படி நைட்டு 1:00 தான் தூங்க போகிறீங்க? புரிஞ்சுக்குங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு, சாப்பாடு ரெடின்னு கூப்பிட்றாங்க, ஏன் போய் சாப்பிட்றீங்க? நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? எல்லா நேரத்துலையும் பசி எடுத்து சாப்பிட முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனால் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் பசி எடுத்து சாப்பிட்லாமா இல்லையா? இனிமேல் பசி எடுத்து சாப்பிட்றதுக்காக காத்துருங்கள், எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்போவாது சாப்பிடுங்க. இங்கே பாருங்க, இனிமேல் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் கண்ணை மூடி 1 யோசிங்க,
இன்னைக்கு ஒரு நேரமாவது பசி எடுத்து சாப்பிட்டீங்களான்னு யோசிங்க. சரியா, ஒரு டைரி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நேரம் பசி எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா அந்த டைரியில் ஒரு கோடு போடுவீங்க. சரிங்களா, இங்கே பாருங்க, இது ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். நான் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு என்றைக்காவது வருவேன், டைரி கேட்பேன், எடுத்து கொடுக்கணும், செக் பண்ணி பார்ப்ப, கணக்கு போட்டு மாதத்தில் குறைஞ்சது 10 கோடி இருக்கணும். அதுக்காக 10 கோடி போட்டு முடித்த உடனே இந்த மாதம் கோட்டா முடிஞ்சு போச்சுன்னு தப்பு தப்பாக சாப்பிடக்கூடாது. குறைஞ்சபட்சம் 10, அதிகபட்சம் 90 முயற்சி பண்ணுங்க. அதனால் ரெண்டாவது பாயிண்ட் எல்லோரும் நல்லா கேட்டுக்கங்க, இந்த 5 நாளில் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப 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 முக்கியமான வெயிட்டேஜான பாயிண்ட். பசி எடுத்தால்தான் சாப்பிடணும். பசித்து புசின்னு சொன்னாங்களா இல்லையா? அதனால் இனிமேல் பசி எடுத்தால் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதில் ஒரு காமெடி என்னென்னா, நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பசி எடுத்தால் சாப்பிடுங்க, பசி எடுத்தால் சாப்பிடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணுறேன். பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனவுடனே என்னுடைய மெயில் ஐடிக்கு நிறையா மெயில் வருது. எப்படி தெரியுமா வருது? சார், பசி எடுத்து சாப்பிடுங்க, பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி நீங்கள் கத்துறீங்களே, கேன் யூ ப்ளீஸ் டிஃபைன் வாட் இஸ் மீன் பை பசி? சில பேர் அனுப்புகிறாங்க. சில பேர்த்துக்கு பசி தெரியலையாமா, உள்ளே விட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி தெரியும்? ஸ்டாப் த நான்சென்ஸ். உள்ள விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது, அப்புறம் எப்படி பசி தெரியும்? வெக்கம் இல்லாமல் ஃபோர்வர் ஃபோன் பண்ணி, சார் அந்த பசின்னா எப்படி இருக்கும், யாருக்காவது தெரியலையா? எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு ரூமில் பூட்டி வச்சுருவேன், 7 நாளைக்கு தண்ணி மட்டும்தான் கொடுப்பேன், சோறே கொடுக்க மாட்டேன். ஐயோ அம்மா பசிக்குதுன்னு கத்துவீங்க, இப்போ தெரிஞ்சு போச்சா போன் துரத்தி விட்டுருவேன். உண்மையிலேங்க, இப்போல்லாம் யாருக்குமே பசியே தெரியல, அது என்னன்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். புரிஞ்சுக்கங்க, பசி எடுத்தால் சாப்பிடணும், இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இங்கே பாருங்கள், இதை கோட்டை விட்டுட்டு இதுக்கப்புறம் நிறையா பாயிண்ட் சொல்லுவேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பிரச்சனை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதுதான் வெயிட்டேஜ் அதிகம். 3வது பாயிண்ட், சாப்பிடும் பொழுது எச்சில் கலந்து சாப்பிடணும். எச்சில் கலந்த சாப்பாடு மருந்து, எச்சில் கலக்காத சாப்பாடு உடம்புக்கு நல்லது கிடையாது. எச்சில் இருக்கு இல்லையா, அதில் ஏகப்பட்ட என்சைம் இருக்கு. இது என்ன பண்ணுது, சாப்பாட்டில் உள்ள மூலக்கூறுகளை, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின் இருக்கு இல்லையா, அந்த மூலக்கூறுகளை பிரிப்பது எச்சில் தாங்க. உண்மையிலே சொல்ல போனால் எச்சில் தான் ஜீரண உறுப்புங்க, வாய் தான் ஜீரண உறுப்புங்க. நான் கேட்குறேன், வாய் மட்டும் நம்ம கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, வயிறு நம்ம கண்ட்ரோல் இருக்கா, குடல் கண்ட்ரோல் இருக்கா? அப்போ இங்க ஒழுங்கா ஜீர்ணமானா தானே அங்க ஒழுங்கா ஜீர்ணமாகும். வயிற்றுல யாராவது ஜீர்ணம் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறமா, அது ஆட்டோமேட்டிக் நடக்குதா? ஆனா வாய் நம்ம கண்ட்ரோல் இருக்கா? நல்லா கேட்டுக்குங்க, உணவும் எச்சிலும் கலந்தா எச்சில் டைலின் அமிலேஸ் ஒரு என்சைம் இருக்கு, அதுதான் சர்க்கரையை நல்ல சர்க்கரையா மாத்திர என்சைம். யாரெல்லாம் எச்சில் கலந்து சாப்பிட்றீங்களோ நல்ல சர்க்கரை, சர்க்கரை நோய் குணமாயிரும். யாரெல்லாம் எச்சில் கலக்காமல் சாப்பிட்றீங்களோ கெட்ட சர்க்கரை, சர்க்கரை நோய் வரும், சர்க்கரை நோய் குணமாகாது. புரிஞ்சுக்குங்க, இதுவரைக்கும் எப்படி சாப்பிட்ருப்போம், எல்லாரும் வாயை பாருங்க, எப்படி சாப்பிடுவோம், இப்படி சாப்பிட்டா எல்லா வியாதி வரும். எப்படி சாப்பிடணும், இப்போ வாயை பாருங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், முதல்ல சாப்பிடும் பொழுது உதட்டை பிரித்து மென்ன, இப்போ உதட்டை மூடி மெல்றனா? நல்லா கேட்டுக்குங்க, உதட்டை பிரித்து மெல்றக்கு உதட்டை மூடி மெல்றக்கு என்ன வித்தியாசம்னா, உதட்டை மூடி மெல்லும் பொழுது சாப்பாடு எச்சிலும் சேர்ந்து ஜீரண வேலையை 100% கரெக்டாக பண்ணுதுங்க. உதட்டை பிரிக்கும் பொழுது காற்று உள்ளே போயிடுதா? சாப்பாடும் எச்சிலும் சேர்ந்து ஜீரண வேலையை பண்ணும் பொழுது காற்று உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, எச்சில்னால சாப்பாட்டை ஜீரணம் பண்ண முடியலை, எச்சில் நீர்த்து போகுது, டைலூட் ஆகுது. புரிஞ்சுக்குங்க, வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி. அதனால இனிமேல் எப்ப யாரு சாப்பிட்றதா இருந்தாலும் நல்லா பார்த்துக்குங்க, உள்ள போடும் போது மட்டும்தான் உதறி பிரிக்கணும். பாருங்க, உள்ள போட்டு பாருங்க, முழுங்குற வரைக்கும் உதறி பிரியவே கூடாது. இப்படி சாப்பிட்டா மருந்து. அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி போன்ற நாடுகளில் சுகர் பிபி ரொம்ப ரொம்ப கம்மிங்களாமா, ஏன்னு தெரியுமா? இந்த நாடுகளில் எல்லாம் எல்லாரும் சாப்பிடும் பொழுது உதட்டை மூடி தான் மென்று சாப்பிட்றாங்க. ஆனால் இந்தியா, இலங்கை, பர்மா மற்றும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில்
எல்லா வியாதி இருக்கு. எந்தெந்த நாட்டில் உதட்டை பிரித்து சாப்பிட்றாங்களோ எல்லா வியாதி இருக்கு. எந்தெந்த நாட்டில் உதட்டை மூடி சாப்பிட்றாங்களோ சில வியாதி கம்மியாக இருக்குது. உடனே நினச்சிக்காதீங்க, அப்போ அமெரிக்கா இங்கிலாந்து இத்தாலியெல்லாம் ரொம்ப புத்திசாலி நாடுகளாம், நாமெல்லாம் முட்டால் நினச்சிக்காதீங்க. அமெரிக்கா இங்கிலாந்து இத்தாலியில் நம்ம ஊரில் என்ன பேசிக்கோ, ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டா அப்புறம் உனக்கு சுகர் இருக்கா பிபி இருக்கான்னு பேசிக்குமா? ஆனால் அமெரிக்கா இங்கிலாந்து இத்தாலியில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டா சுகர் பிபி பற்றி பேச மாட்டாங்க. எல்லாமே லூசு பசங்க, மென்டலுங்க, எல்லா சைக்காட்டிக் நோய். ரெண்டு பேரும் மீட் பண்ணால் நீ என்ன மென்டலு, ஓ நீ அந்த மென்டலா, நான் இந்த மென்டல், அங்கெல்லாம் மென்டல்னு சொல்கிறது பெருமை. நமக்கு சுகர் பிபி சொல்கிற மாதிரி அங்கே போய் பாருங்கள், எல்லாமே சைக்காட்டிக் மாத்திரை சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. அங்கே உதட்டை மூடி சாப்பிட்றதுனால உடம்பு ஸ்ட்ராங்கு, மனசு வீக்கு. நமக்கெல்லாம் உடம்பு வீக்கு, மனசு ஸ்ட்ராங்கு. இப்படி மற்ற நாடுகளில் சுகர் பிபிக்கு எவ்வளோ மருந்து மாத்திரை செலவாகுதோ அதை விட பல மடங்கு சைக்காட்டிக் மாத்திரைகள் மேற்கத்திய நாடுகளில் வியாபாரம் நடந்துட்டுருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவங்களும் நம்மளும் பெரிய புத்திசாலி முட்டால் அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாரும் முட்டால் தான். மருந்து மாத்திரை கம்பெனி அமெரிக்கா இங்கிலாந்து இத்தாலின்னு பிரிக்கிறதெல்லாம் கிடையாது, எல்லா நாட்டிலையும் வியாபாரம் பண்ணுது. உனக்கு எது வீக்கு அதுக்கு சப்ளை பண்ணுது. இப்படி அமெரிக்கா இங்கிலாந்து இத்தாலி ஸ்காட்லாண்ட் போன்ற நாடுகளில் எல்லாருமே சைக்காட்டிக் மாத்திரை சாப்பிட்ருக்காங்களா? அதே மாதிரி இந்தியா சிங்கப்பூர் மலேசியாலையும் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறாங்க. அவங்க மனசையும் கெடுக்கிறக்காக என்ன தெரியும் பண்ணுறாங்க, சினிமாக்கள் மூலியமாக, டிவி பேப்பர் இன்டர்நெட் மூலியமாக நமது மனதையும் கெடுத்து சைக்காட்டிக் நோய்களை உருவாக்கிட்டு வராங்க. அதை பற்றி சொல்லிட்டா, மூணுன்னு படம் வந்துச்சு இல்லையா, தனுஷ் நடித்த படம், யோசிச்சு பாருங்க. அந்த படம் எல்லாம் ஒரு படம், அந்த படத்தில் அதை கதை இருக்கா இல்லை பார்த்தீங்களா இல்லையா, அதுன்னு அவ்வளோ நல்ல படமா? ஆனால் எவ்வளோ விளம்பரம் பண்ணாங்க டிவி பேப்பர் இன்டர்நெட்டில், மூணு மூணு மூணுன்னு படத்தை பற்றி விளம்பரம் பண்ணாங்களா இல்லையா? புரியல, பைபோலர் டிஸ்ஆர்டர் அப்படிங்கிற ஒரு சைக்காட்டிக் நோய்க்கு மருந்து தயாரிக்கிற கம்பெனி அந்த நோயை பற்றி பிரச்சாரம் பண்ணுறக்காக கோடிக்கணக்காக பணம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம். அந்த படம் பார்க்கும்போது தெரியும். இப்பெல்லாம் பாருங்கள், எல்லாம் லூசு படமாகவே வந்துட்டுருக்கும் பார்த்தீங்களா. முற்பொழுதும் உன் கற்பனைகள், ஆறாகலம், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், நான் சிவப்பு மனிதன், எல்லா படத்துலையும் பாருங்கள் ஒரு நோயை பற்றி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு புரியல. ஏங்க, நான் 8 வருஷமாக உட்காந்து யோசிச்சு பாருங்க, சின்ன பையன் 8 வருஷமாக உட்காந்து எத்தனை நாட்டுக்கு போய் மாங்கு 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 மாங்குன்னு டெய்லி 8 மணி நேரம் கத்திட்டு இருப்பனாமா, இவங்க யாருக்குமே தெரியாதாமா? புரிஞ்சுதா? இதே ஒரு படத்தில் இந்த விஷயத்தை சிம்பிளாக சொல்லியிருந்தா இந்நேரம் உலகமெல்லாம் ரீச் ஆயிருக்குமா இல்லையா? சொல்கிற கேளுங்க, எல்லா மருந்து மாத்திரை கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா டிவி பேப்பர் இன்டர்நெட்டை கையில் வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்கிற நடிகர்கள் நடிகைகள் இந்த அரசியல்வாதிகள் டைரக்டர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு நோய்களை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக ஊடகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நல்ல விஷயம் எதுவுமே வரமாட்டேங்குது. புரிஞ்சுக்குங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ இருந்து ஒழுங்காக மனசு வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு சைக்காட்டிக் நோய் சொல்லி மாத்திரை கொடுத்துருவாங்க. இப்பெல்லாம் போங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போய் ஒரு நோய் வந்து எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து ஒன்றுமே சரியில்லை, எல்லாமே ஒழுங்காக இருக்குன்னு வச்சுக்கங்களேன், கடைசியாக டாக்டர் சொல்லுவார், எல்லாமே ஒழுங்காக இருக்குது, ஐ திங்க் உங்களுக்கு மனசில் தான் ப்ராப்ளம் போட்டிருக்கு, அங்கே போங்கன்றவாங்க. எல்லாமே ஒழுங்காக இருந்தால் மென்டல்ன்றாங்க. உண்மையில் இங்கே பல பேர் மாத்திரை சாப்பிட்டு உட்காந்துருக்குறாங்க, அவங்க சொல்கிறாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது, அப்புறம் உங்களுக்கே தலைவலி வருது, ஐ திங்க் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு, என்னமோ சோமியா மீமியா சேமியான்னு ஒரு பேர் வச்சு ஏதோ ஒரு பேர் வச்சுருவாங்க ஒரு நோய், சைக்காட்டிக் நோய். ஸோ புரிஞ்சுக்குங்க, உதட்டை மூடி சாப்பிட்டா மருந்து, உதட்டை பிரித்து சாப்பிட்டா நல்லதில்லை. அதனால் இனிமேல் எல்லாரும் எப்போ சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் உதட்டை மூடி மெல்லுங்க. பல பேர் யோசிக்கிறீங்க, உதட்டை மூடி சாப்பிட்டா லேட்டாகும் போல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, சீக்கிரம் சாப்பிட்றலாம், டைம் கம்மி தான் ஆகும். ஒன்று பண்ணுங்க, இன்றைக்கி நைட்டு போய் ஒரு சப்பாத்தி எடுத்து வாயில் போடுங்க, உதட்டை பிரித்து மெல்லுங்க, 40 முறை மெல்லுங்க, 40 முறை மென்னதுக்கப்புறம் வாய்க்குள்ளே பாருங்கள், சப்பாத்தி சப்பாத்தி மாதிரியே இருக்கும், ஒன்றுமே ஆயிருக்காது. இதே சப்பாத்தி வாயில் போட்டு உதட்டை மூடி 4 முறை மெல்லுங்க, சப்பாத்தி கூழ் மாதிரி ஆயிரும். இப்போ சொல்லுங்கள், 4 முறை மென்று சப்பாத்தியாக இருக்கிறதா, 40 முறை மென்று சப்பாத்தியாக இருக்கிறது நல்லதா, 4 முறை மென்று கூழாக மாத்திரம் நல்லதா? உதட்டை மூடி மெல்லுங்க, கொஞ்சமாக மென்னனா போதும்,
உதட்ட பிரித்து 40 முறை மெல்றதை விட உதட்டம் மூடி 4 முறை மென்றது சிறப்பு. அப்போ டைம் கம்மியாகுமா அதிகமாகுமா? கம்மியாகும். என்ன, முதல் முதல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறீங்களா? இன்னைக்கு போய் யாராவது முதல் முதல்ல உதட்டம் மூடி மென்று சாப்பிட்டீங்கன்னா ஒரு சின்ன சிக்கல் வரும், தாடை நல்லா வலிக்கும் ஒரு 4 நாளைக்கு. ஏன், 45 வருஷமாக இல்லாத புது பழக்கம். சில பேர்த்துக்கு 60 வருஷமாக இல்லாத புது பழக்கம், அப்போ வலிக்குமா இல்லையா? அதுக்கு பயந்து விட்டுறாதீங்க. ஏன்னா இது நீங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் முன்ன பின்ன உதட்டம் மூடி சாப்பிட்டதே கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த சைக்காட்டிக் நோயை பற்றி சொன்ன இல்லைங்களா, அமெரிக்காவில் இப்போ இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கேட்குறாங்களாமா, ஒரு க்வெஸ்சன் பேப்பருக்கு குழந்தைகிட்ட ஆன்சர் கேட்குறாங்களாமா. பாருங்கள் எவ்வளோ கொடுமைன்னு, எல்லா ஸ்கூல்லையும் போய் இருக்கிற குழந்தையெல்லாம் உட்கார வச்சு ஒரு பேப்பர் கொடுக்குறாங்களாமா, 21 கேள்வி, அந்த குழந்தை ஏபிசின்னு பதில் இருக்குமாமா, அதை டிக் பண்ணுமாமா. குழந்தைங்க ஸ்கூலில் டிக் பண்ணி முடித்தோடனே அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மார்க் போட்டு அதில் யார் கம்மியாக மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மன ரீதியாக பாதிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த க்வெஸ்சன் பேப்பர் பார்த்தங்க மிரண்டு போயிட்டேங்க. கேவலமாக இருக்க எல்லா கேள்வியும், அம்மா அடித்தா அழுவியா, இது ஒரு கேள்வி, அதுக்கு ஏபிசி, சிரிப்பேன் அழுவேன் கத்துவேன், இப்படி ஏதாவது ஒரு கேள்விங்க கேவலமாக. அந்த கேள்விக்கு பதிலாமா, அந்த ரிசல்ட் பேப்பர் பார்த்தேன் எப்படி தெரியுமா இருந்துச்சு, கேள்விக்கு பதில் எடுத்து அந்த மார்க் போடுற இடத்துல எவ்வளோ மார்க் எடுத்தால் எந்த சைக்காட்டிக் நோய் எந்த மாத்திரை சாப்பிடணும், இதான் அந்த கேள்வி அந்த ஆன்சர் பேப்பரில் இருக்குது. இதை டிக் பண்ணி கையில் கொடுத்து என்ன பண்ணுறாங்களாமா, ஸ்கூலில் எல்லாத்துக்கு முன்னாலேயும் 100 பேர்த்த டெஸ்ட் பண்ணி 10 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து இந்த 10 பேருக்கு இந்த மாதிரி சைக்காட்டிக் நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்தா, யோசிச்சு பாருங்கள், நல்லா இருக்கிற குழந்தை இதுக்கப்புறம் பைத்தியம் பிடிச்சிருமா, எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்களா, இந்த 10 பேர்த்துக்கு பைத்தியம் சொல்லுவாங்களா இல்லையா, அப்புறம் உண்மையாக பைத்தியமாக மாறிடுவானா இல்லையா? நான் ஏன் தெரியுமா இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாரும் தான் ஒரு நாளைக்கு மினிஸ்டராக போகிறீங்க, எம்எல்ஏ போகிறீங்க, எஜுகேஷன் ஏதோ ஒர்க்கில் இருப்பீங்க, எனக்கு தெரியாது, இந்த வீடியோ யாரோ பார்த்துட்ருக்கலாம், யார் பார்க்குறாங்களோ அது எல்லாம் மாற்றணும், நான் மட்டும் கத்திட்டு இருந்தால் பத்தாது, நான் சொல்லுவேன் அவங்க செய்கிறதுக்கு எனக்கு ஆள் வேணும், அவங்கவங்க கேளுங்க, என்னால் பார்க்கலாம் வேண்டாம், வேலை எடுத்து செய்யுங்க, நம்ம தாங்க மாற்றணும். எத்தனை நாளைக்கு இதை உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டே இருக்கிறது, எனக்கு பேசினாலும் பிடிக்காதுங்க, எல்லாரும் எப்போ பார்த்தாலும் உட்காந்து டீ கடையில் பெஞ்சில் போய் உட்காந்துட்டு 2 டீயை வாங்கி குடிச்சிட்டு வாமா அப்படி இவரு இப்படி நீ எப்படி டீ சாப்பிட்டு உட்காந்துருக்குற என்ன காரியம் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? இங்கே பாருங்க, செயல் வீரர்கள் தான் வேணும், வாய்ப்பேச்சு ஆளுக தேவையே இல்லை, எப்போ பார்த்தாலும் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறது வேலையை செய்கிறது இல்லை, எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணுங்க, செய்யுங்க, வாயில் பேசினா ஒத்துக்க மாட்டேன். பல பேர் வந்து நான் கேட்குறாங்க, சார் நீங்கள் இது பண்ணுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க, நான் ஒரே கேள்வி கேட்பேன், ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுங்க, நான் எனக்கு வேலை இருக்க, எனக்கு மட்டும் வேலை இல்லையா, நீங்கள் மட்டும் போவீங்களாமா, காலையில் சாதி சம்பாதிப்பீங்களாமா, உங்கள் குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துவீங்களாமா, எல்லாம் பண்ணுவீங்களாமா, எனக்கு அட்வைஸ் மட்டும் தான் பண்ணுவீங்களா, நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்களா, புரிஞ்சுக்குங்க, எஜுகேஷனை மாற்றணும். எதுக்கு சொல்ல தெரியுமா, புதுசாக இந்தியாவில் பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க, ஸ்கூலில் இருக்கிற எல்லா குழந்தைக்கும் போய் சுகர் டெஸ்ட் பண்ண போகிறாங்களாமா, யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்கும், எல்லா குழந்தைக்கும் சுகர் டெஸ்ட் பண்ணி அவர் 10 குழந்தைக்கு இன்சுலின் கொடுத்துட்டாங்கன்னா இனிமேல் ஜாமெட்ரி பாக்ஸ் இன்சுலின் எடுத்துகிட்டு போகிறதா? இப்போ இருந்தே நாமெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மாதிரி நடக்கும்பொழுது அதை எதிர்த்து நின்று அதுலேருந்து வெளியே வர முடியும் நம்மளால். அதனால் எல்லாத்துக்கும் சொல்கிற கேளுங்க, முதல் பாயிண்ட் பேதிக்கு சாப்பிடணும், 2வது பாயிண்ட் பசி எடுத்தால் சாப்பிடணும், 3வது பாயிண்ட் உதட்டம் மூடி மெல்லா மென்று சாப்பிடணும், சாப்பிடும்பொழுது உதட்டு பிரியவே கூடாது. ஒவ்வொரு மீட்டிங்லேயும் உதட்டம் மூடி சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு சில பேர் மெயில் அனுப்புகிறாங்க கேள்வி, சார் உதட்டம் மூடி சாப்பிடுங்க உதட்டம் மூடி சாப்பிடுங்கன்னு சொன்னீங்களே, சாப்பிடும்போது மட்டும் உதட்டம் மூடினா போதுமா, நடுவில் சாப்பிட்ற வட போண்டாவுக்கு உதட்டம் மூடணுமா, இது என்ன கேள்வி, எல்லாத்துக்கும் உதட்டம் மூடணும். சில பேர் இந்த நடுவில் சாப்பிட்ற வட போண்டா பஜ்ஜி எல்லாம் இன்கம் டேக்ஸில் கணக்கு காட்டுறதே இல்லை, காலையில் இதுவரைக்கும் சாப்பிட வேண்டியது, ஆஃபீஸ் போய் உட்கார வேண்டியது 10 மணிக்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸ் இது பெரிய பெரிய ஆஃபீஸில் உட்கார வேண்டியது, இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் உட்காந்துட்டு கை மட்டும்தான் வேலை, டிங் டிங் டிங்னு 1 மணி நேரம் வேலை, இப்போ என்ன ஜீனம் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே 11 மணி வந்துடும், அந்த எல்லா ஆஃபீஸ்லேயும் டீ போண்டா பஜ்ஜி கொடுப்பாங்க, கொண்டு வந்து ஒரு டீ ஒரு போண்டா வச்சா இது சண்டை வேறு, ஏய் நான் சீனியர் 2 போண்டா வை, அதை எடுத்து மொச்சு மொச்சுன்னு சாப்பிட்றது, எதுக்கு சாப்பிட்றோம் ஏன் சாப்பிட்றோன்னு தெரியல. அப்புறம் 12 மணி வந்துடும், ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார், சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் மேனேஜர்கிட்ட, சார் ஃப்ரெண்டு வந்திருக்காரு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன், எங்கே போவீங்க, கேன்டீன் போவீங்க, அங்கே போய் என்ன பண்ணுவீங்க, 2 முட்டை பப்ஸ் எடுத்து திங்க வேண்டியது, எதுக்கு திங்குறோம் ஏன் திங்குறோம் தெரில, அதுக்குள்ளே 1 மணி ஆயிரும், அப்புறம் 3 அடுக்கு கேரியர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் மொச்சு மொச்சுன்னு சாப்பிட வேண்டியது, நோய் வருமா வராதா, உண்மையிலங்க
அந்த காலத்தில் தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, சோறு கிடைக்காம நமது பரம்பரை செத்து போயிருக்காங்க தெரியுங்களா. இப்போ தின்னு தின்னு செத்து போயிட்டு இருக்கோம். எதுக்கு திங்குறோம், ஏன் திங்குறோம் தெரியல. கிடைச்சா திங்க வேண்டியது. இதில் காமெடி என்னென்னா, எல்லோரும் ஃபோன் பண்ண வேண்டியது, ஹலோ ஹீலர் பாஸ்கரா நீங்கள், சார் உங்கள் வீடியோவெல்லாம் நான் பார்த்துருக்கேன், உங்கள் உங்கள் ப்ரோக்ராமெல்லாம் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன நோய் இருக்குது, எது என்ன சாப்பிட்டா சரியாக போகும். அப்பவும் பாருங்க திங்கிறதுலே தான் இருக்குதுங்க, திங்கிற நிறுத்தினா சரியாக போகும். கேட்கும்போதே எதை சாப்பிட்டா சரியாக போகும், கம்மி பண்ணணும். உண்மையிலேங்க நம்ம முன்னாள் பரம்பரை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சோறு கிடைக்காதனால இப்போ எல்லா வீட்டுக்கு போய் பாருங்கள், நமக்கு சாப்பாடு போடுறதாங்க சந்தோஷம் அவங்களுக்கு. ஏன்னு கேட்டால் பரம்பரை, போன பரம்பரையில் சாப்பாடு கிடைக்கல, அப்போ அந்த ஜீன்ஸ் டிஎன்ஏ ஆரண்டு இருக்கு இல்லையா, அதில் நமக்கு சாப்பாடை வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, எது சாப்பிட்டாலும் உதட்டம் மூடி தான் சாப்பிடணும். அடுத்தது, சாப்பிடும் பொழுது நமது கவனம், எண்ணம், அவேர்னஸ், அட்டென்ஷன் சாப்பாட்டில் இருக்கணும். சாப்பிடும் பொழுது இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தின்னு அதை கவனிச்சுட்டே சாப்பிடணும், நினச்சிட்டே சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் கவனம் இல்லாமல் மூளைக்கு வேறு ஏதாவது வேலை கொடுத்தோம்னா, டிவி சீரியல் குடும்பம் பிஸ்னஸ்ஸு கவலை டென்ஷன் ஏதாவது வேலை கொடுத்தா சாப்பாடு ஜீரணம் ஆகாது. ஏன் புரிஞ்சுக்குங்க, நாம் எதை பற்றி நினைக்கிறோமோ அது சம்மந்தப்பட்ட சுரப்பியெல்லாம் சுரக்குங்க. சில பேர் இருக்காங்க சாப்பிடும் பொழுது இட்லி தோசை பொங்கல். நம்ம மச்சானுக்கு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி 2 லட்சம் ரூபா கடை வாங்கிட்டு போனால் திருப்பி கொடுக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. இவ்வளோ பார்த்தா இது கண்டுக்கிற மாதிரியெல்லாம் தெரியல, இந்த குடும்பமே வாங்கினா தராது போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டே சாப்பிட்டிங்கன்னா சாப்பாடு ஜீரணம் ஆகாது. யாரெல்லாம் சிரிச்சிங்களோ உங்கள் மச்சானுக்கு காசு கொடுத்துட்டு வரலன்னு அர்த்தம். உங்கள் மச்சான் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த மச்சானும் திருப்பி தரவே மாட்டாங்க, கொடுக்காதீங்க வராது. புரிஞ்சுக்குங்க, இது சாப்பாடு சாப்பிட்ருக்க பொழுது மச்சான் பற்றி யோசிக்கிறது, பொண்ணுரங்க சக்தி கூட சேர்ந்தாலும் இல்லையான்னு யோசிக்கிறது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை பற்றி யோசிச்சுட்டே சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு ஜீர்ணம் ஆகாது. நான் பல இடங்களில் பல கேரக்டர் பேசுவேன், அதெல்லாம் நாடகத்தில் வர்றது, சில பேர் குழம்பிடாதீங்க யார் இந்த பொண்ணுரங்கன்னு. யாருக்கு பொண்ணுரங்க தெரியலையோ நீங்கள் ரொம்ப நல்லவங்க, டிவி சீரியல் பார்க்காதவங்க நல்லவங்க தான். புரிஞ்சுக்குங்க, இப்படி சாப்பிடும் பொழுது நமது மூளை வேற எதை பற்றியாவது யோசிச்சா ஏன் தெரியுமா ஜீரணமாகாது, நல்லா கேட்டுக்குங்க. நாம் எதை பற்றி யோசிக்கிறோமோ அந்த சுரப்பையெல்லாம் சுரக்கும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இப்போது நான் ஒன்று பண்ணுறேங்க, ஒரு பொருளை காமிக்கிறேன் சரியா, லட்டு எல்லோரும் பாருங்கள், லட்டு கற்பனை பண்ணுங்க, கை லட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், லட்டு எல்லோரும் பாருங்கள், கை லட்டு இருக்குது. ஓகே, இன்றைக்கி 1:30 மணிக்கு நீங்களாம் சாப்பிட போகிறீங்க இல்லையா, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு லட்டு கொடுக்க போகிறேன். எல்லோரும் யோசிங்க, கற்பனை பண்ணுங்க, நினச்சி பாருங்க. இவருங்க இது லட்டும் கிடையாது, நம்ம கொடுக்க போகிறதும் கிடையாது. ஆனால் லட்டுன்னு சொன்னோன்னா பல பேத்துக்கு எச்சில் ஊறிச்சா, ஏன் ஊறிச்சு, புத்தியில் லட்டுன்னு சொன்னோடனே இந்த புத்தி என்ன பண்ணுது, லட்டை ஜீரணம் பண்ண வேண்டிய என்சைமையெல்லாம் சுரக்க விடுதுங்க, ரெக்கார்டு இருக்குது. இப்போ நான் சொல்கிறேங்க, வேற ஒரு பொருள் காட்டுறேன், எல்லாரும் பாருங்க, ஒரு வேற ஒரு பொருள் காட்டுறேன், இதை நீங்கள் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை சரியா, இனிப்பான ஒரு பொருள் சரியா, ப்ளூவாக இருக்குது, கற்பனை பண்ணுங்க, ப்ளூவாக இனிப்பாக குண்டாக ஒன்று இருக்குது, இதை நீங்கள் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, நான் லண்டன்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் சரியா, யாருமே பார்த்ததில்லை, இதுக்கு பேர் சியா முய்யா கையா முய்யான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சொல்கிறேன், 1:30 மணிக்கு எல்லாத்துக்கும் சியா முய்யா கையா முய்யாங்கிற ஒரு பொருளை கொடுக்க போகிறேன், யாருக்காவது எச்சில் ஊருமா, புத்தி மட்டும்தான் வேலை செய்யும், அது என்னது செய்ய முயா கையா முயா, ப்ளூவாக வட்டமாக இருக்குது, இது இனிக்குமா கசக்குமா, இப்படி யோசிப்புமே தவிர எச்சில் ஜீரண சுரப்பி சுரக்காதா, ஏன் ரெக்கார்டு கிடையாது. இன்னைக்கு 1:30 மணிக்கு உங்களுக்கெல்லாம் செய்யா முய்யா கொடுத்து நீங்கள்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு மத்தியானம் எடுத்து செய்யா முய்யா கையா முய்யான்னு சொன்னோன்னே எச்சில் சுரந்துடும், ஏன் ரெக்கார்டு கிரியேட் ஆகுது. புரிஞ்சுக்குங்க, அப்போது இட்லி தோசை சப்பாத்தின்னு நினைக்கும் பொழுது ஏற்கனவே ரெக்கார்டு இருக்கா, அது ஓப்பன் ஆகி ஜீர்ண சுரப்பிகளை சுரக்க வைக்குது. அதனால் அடுத்த பாயிண்ட் என்னென்னா, சாப்பிடும் பொழுது முழு கவனமும் அவேர்னஸ் மனசு அட்டென்ஷன் சாப்பாட்டில் இருக்கணும். நல்லா கேளுங்க, உணவில் கவனம் வச்சா ஜீர்ணமாகும், சாப்பிடும் பொழுது வேற ஏதாவது யோசிச்சா ஜீர்ணமாகாது. இன்னொரு விஷயம், எதை பார்த்து நிறையா எச்சில் சுரக்குதோ அதெல்லாம் கெட்ட பொருள். எதை பார்த்து சுரக்குது யோசிச்சு பாருங்கள், பேக்கரியில் விற்கிற எல்லா ஐட்டத்தை பார்த்து சுரக்கும், லட்டு ஜிலேபி பூந்தி ஜாங்கிரி கேக்கு, இதை பார்த்து எச்சில் சுரக்குதா, ஏன் தெரியுமா,
வெள்ளை சர்க்கரையால் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் எச்சில் நிறைய சுரக்கும். ஏன் தெரியுமா? வெள்ளை சர்க்கரை என்பது விஷம். இவருங்க வெள்ளைச்சக்கரை வாங்கவே கூடாது. அச்சு வெள்ளம், உருண்டை வெள்ளம், பனங்கருப்பட்டி, பஞ்சாமிர்தம், தேன், சப்போட்டா பழம் இதெல்லாம் சாப்பிடுங்க, நல்லது. வெள்ளை சர்க்கரை கெட்டது. சர்க்கரை நோயாளிகளுக்கு வெள்ளை சர்க்கரை சாப்பிட்டா வியாதி வந்துடும் முதல்ல சொன்னாங்க. அது மாறி போய் சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிட்டா அப்படின்னு மாத்தி விட்டாங்க. வெள்ளை சர்க்கரை எப்படி தெரியுமா தயாரிக்கிறாங்க? முதல்ல சர்க்கரை தயாரிக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்றேன், புரிஞ்சுக்குங்க. இந்த கரும்பு இருக்கு இல்லையா, கரும்பை ஜூஸ் போட்டு, கரும்பு ஜூஸ் ரோட்டில் விற்கிறாங்க இல்லையா, அதுதாங்க சர்க்கரை. இந்த கரும்பு ஜூஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குண்டாலை கொட்டி எரிப்பாங்க. கரும்பு ஜூஸ் சூடாக எரியும் பொழுது அதுக்குள்ளே கருப்பு கருப்பாக அந்த அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரும். தனியாக மஞ்சளாக பொன்னிறத்தில் அந்த சர்க்கரை வரும். அதில் கொஞ்சம் ஹைட்ரோஸு, கொஞ்சம் சுண்ணாம்பு இதெல்லாம் கொஞ்சம் ஊற்றுவாங்க. ஊற்றுனா என்னங்க தெரியுமா, நல்லா பொங்கி வரும். அப்போ அந்த கருப்பாக இருக்கு இல்லையா, அந்த அழுக்கு, அந்த அழுக்கையில் ஜலடை போட்டு எடுத்து அந்த குப்பையை ஓரமாக கொட்டிடுவாங்க. இந்த தக தகன்னு பொன்னிறமாக எரியுது இல்லையா கரும்பு பாகு, அதை எடுத்து அதை கொண்டு போய் அச்சில் ஊற்றுனா அச்சு வெள்ளம். அதை கீழே ஊற்றி வெள்ளை கலர் துணியை, பருத்தி துணியை கையில் மாட்டிட்டு பச்சை தண்ணியில் கையை நினச்சி அதை எடுத்து உருண்டை உருண்டையாக மாற்றினா உருண்டை வெள்ளம். உருண்டை வெள்ளம் எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது டைம் ஆயிரும், லஞ்ச் டைம் வந்துடும். இவங்க போயிட்டு வரக்குள்ளே காஞ்சி போயிடும். காஞ்சி போனதெல்லாம் தட்டினாங்கன்னா அதுக்கு பேர் நாட்டு சக்கரை. இதே பனம் மரத்தில் வர அந்த பால் எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா பனம் கருப்பட்டி, புரிஞ்சுக்குங்க. இப்படி தான் சுகர் தயாரிக்கிறாங்க. ஸோ பனங்கருப்பட்டி தான் இருக்கிறதுலையே ரொம்ப 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 நல்லது. அடுத்தது அச்சு வெள்ளம், உருண்டை வெள்ளம், நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரை ஏன் தெரியுமா கருப்பு அசிங்கமாக இருக்குது? அந்த நாட்டு சர்க்கரை தயாரிக்கிற இடத்துல நாட்டு சர்க்கரை ஒரிஜினல் தருவாங்க. இந்த குப்பையை ஓரமாக போட்டிருக்காங்க இல்லையா, இந்த கடைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இது தனியாக வாங்கிட்டு வராங்க, அது தனியாக வாங்கிட்டு வராங்க, மறுபடி கலந்து கொடுத்துட்றாங்க. அதான் நாட்டு சக்கரை வாங்கும்போது சில குண்டாக கருப்பாக இருக்கும், வெயிட்டுக்காக வச்சுருப்பாங்க, அது அது குப்பை, புரிஞ்சுக்குங்க. இதுதாங்க நல்ல சக்கரை. வெள்ளை சக்கரை எப்படி தெரியுமா தயாரிக்கிறாங்க? இந்த நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அது பாவு உருவாகுது இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் அதில் ஏகப்பட்ட கெமிக்கல் எல்லாம் கொட்டி சல்ஃபர் அப்படிங்கிற மிக கொடுமையான ஒரு கெமிக்கலை கொட்டி அதை விட விடுங்க. சுடுகாட்டில் இருக்கிற எலும்பெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சுடுகாட்டில் அடிக்கடி தோண்டி தோண்டி வேற பணம் புதைக்கும் போது பல எலும்பெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுருப்பார் அந்த வெட்டியான். இது ஏன் தெரியுமா? அதை ஒரு இடத்த ஒருத்தன் வாங்கிட்டு போவான், அது அங்கே இங்கே கை மாதிரி கடைசியாக சக்கரை ஆலைக்கு போயிடும். எல்லா எலும்பையும் அதில் போட்டு அப்போ தாங்க வெள்ளை சக்கரை தயாரிக்கவே முடியும், இல்லைனா தயாரிக்க முடியாதுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், வெள்ளை சர்க்கரை ரேட் அதிகமா, பனங்கருப்பட்டி இல்லை அச்சு வெள்ளம் இது ரேட் அதிகமா? உண்மையிலே சொல்ல போனால் இந்த பனங்கருப்பட்டியை பல ப்ராசஸ் பண்ணி தான் வெள்ளை சர்க்கரை தயாரிக்கிறாங்க. அப்போது ப்ராசஸ் அதிகமாக பண்ணும்போது ரேட் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். ஏன் ரேட்டு கம்மியாகுது? இங்கே பாருங்க, ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையை 15 கிலோ வெள்ளை சர்க்கரையாக மாற்றுறாங்க, அதில் கெமிக்கல் போட்டு கட்ட கட்டமாக கட்டுறாங்க. இந்த வெள்ளை சக்கரை எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் பெரிய பெரிய 5-ஸ்டார் ஹோட்டலையெல்லாம் இந்த நாட்டு சக்கரை கலக்கும் போது அசிங்கமாக இருந்துச்சு சொல்லி இந்த வெள்ளை சக்கரை கட்டி கட்டியாக கட்ட கட்டமாக கட்டி ஸ்டைலாக வச்சுருந்தாங்க. அது ஃபேஷனாக போய் கடைசியில் கவர்மெண்ட் எடுத்து அதை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, புரிஞ்சுக்குங்க. வெள்ளை சக்கரை வாங்காதீங்க, வீட்டில் வெள்ளை சக்கரையே வச்சுக்காதீங்க. அச்சு வெள்ளம், உருண்டை வெள்ளம், பனங்கருப்பட்டி, பஞ்சாமிரதம், தேன், சப்போட்டா பழம் இதெல்லாம் நல்லதுங்க, வெள்ளை சக்கரை கெட்டது. எதுக்கு சொல்ல வந்தேன்னு பாருங்க, எங்கேயோ போயிட்டேன். அதாவது எதை பார்த்து நிறைய எச்சில் ஊற்றுதோ அது கெட்டது. ஏன் தெரியுமா எச்சில் ஊற்றுது? எச்சில் ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரி 4 விதமான வேலையை செய்யுதுங்க. அப்போ ஒரு சாப்பாட்டில் கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ் இருந்தா, அதில் கெமிக்கல்ஸ் இருந்தா, எச்சில் என்ன பண்ணும், நிறைய சுரந்து அதை டீஆக்டேட் பண்ணுமா? உண்மையிலே சொல்கிறேன், மருந்து மாத்திரை இருக்கு இல்லையா, மாத்திரையை வாயில் போட்டு தண்ணி ஊற்றி ஏன் குடிக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மாத்திரையை போட்டு ஏந்திரி முழுங்க சொல்கிறாங்க. மாத்திரையை யாராவது எச்சிலில் நல்லா கலந்து மென்னு கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா மாத்திரை வேலையே செய்யாது. மாத்திரையில் உள்ள எல்லா கெமிக்கலும் எச்சில் டீஆக்டேட் பண்ணி அதை யூரின் அனுப்பிச்சு வச்சுருங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் யாராவது மாத்திரை சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா மாத்திரை நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி எச்சில் கலந்து சாப்பிட சொல்லிடுங்க. வேலையே செய்யாது, அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியாச்சு, நமக்கு சாப்பிடாத மாதிரியாச்சு. ஸோ புரிஞ்சுக்குங்க, என்ன சொல்ல வரேன்னா, எதை பார்த்து நிறையா எச்சில் வருதோ
அதில் நிறைய கெமிக்கல் இருக்கு, வேண்டான்னு உடம்பு சொல்லுதுன்னு அர்த்தம், புரிஞ்சுங்களா? அதனால இனிமேல் எதை பார்த்து நிறைய ஜொல்லு வருதோ அதெல்லாம் டேஞ்சர்னு அவாய்ட் பண்ணுங்க. எதை பார்த்து நிறைய ஜொல்லு வருதோ அதெல்லாம் ஆபத்து அப்படின்னு ஒழுங்கா இருக்கும், அப்போ ஆரோக்கியமாக வாழலாம். அடுத்தது சிம்பிள் டெக்னிக் பாருங்க, பேதிக்கு சாப்பிடணும், பசி எடுத்தா சாப்பிடணும், உதட்டம் மூடி சாப்பிடணும், சாப்பிடும்போது கவனத்தை சாப்பாட்டில் வைக்கணும், எச்சில் அதிகமாக ஊறுற சாப்பாடுகள் சாப்பிடக்கூடாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். நான் கேட்குறேன், என்னைக்காவது கேரட்டை பார்த்து யாருக்காவது எச்சில் ஊற்றிருக்கா? கேரட் நல்லது, நல்ல பொருளுக்கு என்றைக்குமே எச்சில் ஊற்றாது, ஏன்னா கெமிக்கல் இல்லை, அதுக்கு எச்சிலே தேவையில்லை, லைட்டாக இருந்தால் போதும், ஜீர்ணமாயிரும். இந்த புளியை பார்த்து எச்சில் ஊற்றுதா? இந்த புளியும் பழம், ஏன்னா புளி உடம்பு கெடுதல், அதனால் எச்சில் ஊற்றுது, புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் எதை பார்த்து நிறைய எச்சில் வருதோ அது கெட்டதுன்னு அவாய்ட் பண்ணுங்க, சிம்பிள். அடுத்தது சாப்பிடும் பொழுது பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடணும். எல்லாரும் யோசிங்க, வாயில் பல்லு எதுக்கு இருக்கு? சாப்பாட்டை அரைக்கிறதுக்கு தானே, என்ன வேலைங்க பல்லுடைய வேலைன்னு யோசிங்க, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த பல்லு? பல்லுடைய வேலை சாப்பாட்டை அரைக்கிறதா? யாருமே அரைக்கிறதே இல்லை. யாரெல்லாம் பல்லுக்கு வேலை தராமல் குண்டு குண்டாக முழுங்குறீங்களோ அது வயிற்றுக்குள்ளே போய் உள்ளே போச்சுன்னா உங்கள் வயிற்றுக்கு வாய் இருந்தால் திட்டும். என்ன தெரியுமா திட்டும்? ஏய் அறிவு இருக்கா, எங்கிட்ட என்ன பல்லாக இருக்குது, நான் எப்படி மெல்றது, அறிவு இல்லையா, திட்டும். வயிற்றுக்குள்ளே பல் இருக்கா, என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இல்லை மிக்சி மாதிரி பிளேடு இருக்கா, கிரண் அடிச்சு உட்காந்துருக்கா, இல்லை கிரைண்டர் மாதிரி கல்லாக இருக்குது, பாவம் வயிறு, அது ஒரு டப்பாங்க, அந்த டப்பாக்குள்ளே தண்ணி இருக்கும், தண்ணிக்கு பேர் என்ன? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இங்கே பாருங்க, யாராவது பசியோடு இருந்தீங்கன்னா உங்கள் வயிற்றில் அந்த ஆசிட் சுரந்திருக்கு இல்லையா? அந்த ஆசிட் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா? இங்கே பாருங்க, ஒரு வேளை இப்போ யாராவது பசியோடு இருந்தீங்கன்னா உங்கள் வயிற்றில் இருக்கிற அந்த ஆசிட் எடுத்து கையில் ஊற்றுனா கை ஓட்டையாயிருங்க, இந்த வாட்சில் ஊற்றுனா வாட்ச் ஓட்டையாயிருங்க, மைக்கில் ஊற்றுனா மைக் ஓட்டையாயிருங்க, இரும்பு டேபிளில் ஊற்றுனா இரும்பு டேபிளே ஓட்டையாயிரும். அவ்வளவு கான்சென்ட்ரிக் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் வயிற்றில் சுரக்குதுங்க. உடனே பல பேர் யோசிப்பீங்க, இரும்பவே உருக்கிற ஆசிடு இறைப்பையை ஓட்ட ஓட்டுறாதா இப்படி தோணும். நல்ல கேள்வி. இறைப்பை இருக்கு இல்லையா, அந்த செவரு, அதுக்கும் இந்த ஆசிடுக்கும் நடுவில் மியூக்கஸ்னு ஒரு சளி படலம் இருக்கும். இந்த சளி படலம் தான் ஆசிடை இறைப்பையை தொடாமல் பாதுகாக்குது. அல்சர்னு சொல்கிறாங்க இல்லையா, அல்சர் ஏன் வருதுன்னு தெரியுமா? நல்லா பசி எடுத்துருச்சு, ஆசிட் திறந்துருச்சு, நீங்கள் சாப்பிட்ல, நீங்கள் டைம் பார்த்து சாப்பிட்ற ஆள், பசி எடுத்து சாப்பிட்ற ஆள் கிடையாது. அப்போ என்னாகும், ஒரு 11 o'clock, ஒரு 11 மணிக்கு பசிக்குது, நீங்கள் 2 மணிக்கு சாப்பிட்றீங்க, அப்போ என்னாகும், 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இந்த ஆசிட் இருக்கு இல்லையா, என்ன பண்ணுறது எதை சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இந்த மியூக்கஸை சாப்பிட ஆரம்பிப்புங்க. இப்படி பசி எடுத்து சாப்பிடாமல் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அந்த மியூக்கஸை சாப்பிட்டு சாப்பிட்டு சொரிஞ்சு சொரிஞ்சு ஒரு நாள் இறைப்பையில் குண்டூசியில் 1/100 சின்ன ஓட்டை போட்டு இந்த ஆசிட் இறைப்பை தொடுது இல்லையா, அப்போ தான் இறைப்பை பொசுங்கி போயிடும், புண்ணு வந்துடும், அதுக்கு பேர் தான் அல்சர், புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க அல்சர் வராதுன்னு சொல்லுவாங்களா? நேரத்துக்கு சாப்பிட்டா அல்சர் வரும், பசி எடுத்து சாப்பிட்டா அல்சர் வராது, ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, வயிற்றில் ஆசிட் தான் இருக்குது. எல்லோரும் நல்லா கவனிங்க, வயிற்றுக்குள்ளே ஒரு 40 வாய், பொதுவாக ஒரு 40 வாய் சாப்பிட்றோமா? ஹலோ, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், நோட் பண்ணி வைக்காதீங்க, சுமார் 40 வாய் சாப்பிட்றோமா? 40 வாயை ஜீரணம் பண்ணுறக்கு வயிற்றில் ஆசிட் சுரந்துருதா? நல்லா கேட்டுக்குங்க. நாம் என்ன பண்ணுறோம், முதல் 4 வாய் சாப்பாடும் பொழுது ஒழுங்காக மெல்றது இல்லையா, குண்டு குண்டா முழுங்கிடுறோமா? நல்லா கேளுங்க, 40 வாயை ஜீர்ணம் பண்ண வேண்டிய ஆசிடை முதல் 4 வாய் போய் தீத்துருதுங்க. ஏன்னா முதல் 4 வாய் பல்லுக்கு வேலை தரலையா? எங்க பல்லுக்கே வேலை தரலன்னா வயிறு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜீர்ணம் பண்ணணும், இவ்வளோ பெரிய பல்லு நல்லா ஸ்ட்ராங்காக கூழ் மாதிரி இறக்கிறதுக்கு பல்லு இருந்து இதுவே வேலை செய்யலை, வயிறு எப்படி வேலை செய்யும்? நல்லா புரிஞ்சுக்குங்க, நாமெல்லாம் ஏன் தெரியுமா உயிரோடு இருக்கிறோம்? முதல் 4 வாய் சாப்பாடு தான் ரத்தமாக மாறுது. 4 வாய் சாப்பாடு 40 வாய் சாப்பாட்டை ஜீர்ணம் பண்ண வேண்டிய ஆசிடை முடிச்சு போடுதா? இப்போ 4 வாய் சாப்பாடு ரத்தமாக மாதிரி உள்ளே போயிடுச்சா, வயிற்றில் ஆசிட் இல்லையா? நாம் என்ன பண்ணுறோம், இருக்கிற மிச்சம் இருக்கிற 36 வாய் எடுத்து கொட்டிக்கிறோமா, அது பொத்து பொத்துன்னு உள்ளே உழுகுதா, ஆசிடே இல்லையா, என்ன ஆகுது, தொப்பை வந்துடுது, உடம்பு குண்டாயிருது.
அப்புறம் என்ன பண்ணுவோம், தொப்பை வந்து விட்டது, உடம்பு குண்டாயிருச்சுன்னு வாக்கிங் போவோம். 4 கிலோமீட்டர் போய் வாக்கிங் போயிட்டு ரேஸ் கோர்ஸில் போய் வாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்து, அப்பாடா இன்றைக்கி ரொம்ப தூரம் வாக்கிங் போயிட்டுனு ஒரு கடையில் வந்து உட்காந்து 2 முட்டை பப்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவோம். அப்புறத்துக்கு வாக்கிங் போகிறீங்க. இப்போல்லாம் என்றைக்கு வாக்கிங் போகிறோமோ 2 சப்பாத்தி சேர்த்து சாப்பிட வேண்டியது, இல்லை கணக்கு டேலி ஆயிடும். இப்போல்லாம் யாரும் வாக்கிங் போகிறதில்ல. லேட்டஸ்ட் டெக்னாலஜி டிவியில் காட்டுறாங்க, ஒரு பெரிய மிஷினு, அதை வாங்கி வயிற்றில் கட்டிக்க வேண்டியது. என்னங்க பண்ணுறீங்க, உடம்பு வந்துருச்சு, தொப்பை வந்துருச்சு, ஆடுற, எதுக்கு திம்பானம், எதுக்கு ஆட வேணும், திங்க வேண்டியது ஆட வேண்டியது, திங்க வேண்டியது ஆட வேண்டியது, மானங்கட்ட பொழப்பு. எதுக்கு திம்பானம், எதுக்கு ஆடுவானே, திங்கிறத கம்மி பண்ணுறதில்ல, மிஷின் மட்டும் வாங்கி வச்சுக்க வேண்டியது. சில வீட்டில் போனால் 1 கோடி ரூபாய்க்கு மிஷின் இருக்குது, நடக்கிறது, ஓடுறது, உடுறது, கடிக்கிறது, எல்லாத்துக்கும் மிஷின். இப்போ அது வாங்கி பூஜை வேற பண்ணுறது, அது ஓடுறது போல ஓடியாருது, அது நின்று இருக்கோம், ஆயுத பூஜை வஞ்சா மட்டும் எடுத்து சங்க சந்தனம் வச்சுட்டு மாடி எடுத்து வச்சிடுறது. புரிஞ்சுக்குங்க, இனிமேல் ஓட வேண்டாம், ஒடியார வேண்டாம், குதிக்க வேண்டாம், வைப்ரேட்டர் போட்டில் ஆட வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது உடம்பு வரக்கும் தொப்பை வரக்கும் என்ன காரணம்னா, பல்லுக்கு வேலை கொடுக்காதது தான் காரணம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு உடம்பு வருதுன்னு அதிகமாக சாப்பிட்றீங்களா கம்மியாக சாப்பிட்றீங்களாங்கிறது கிடையாது, நான்வெஜ்ஜா வெஜ்ஜாங்கிறது கிடையாது, தக்காளி சாப்பாடா தயிர் சாப்பாடா கிடையாது, 7 சப்பாத்தியா 4 சப்பாத்தியாம் கிடையாது. புரிஞ்சுக்குங்க, உடம்பு வரக்கு ஒரே காரணம் பல்லுக்கு வேலை கொடுக்காமல் முழுங்கிறது தான். சில பேர் ஒல்லியர் பார்த்துருக்கீங்களா, சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, சமுதாயத்தில் கெட்ட பேர், வெணம் பிடிச்ச உடம்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒழுங்காக சாப்பிட்ருக்காங்க, நீங்கள் தப்பு தப்பாக சாப்பிட்டு குண்டாயிட்டு அவங்களே திட்டுறீங்க. சில பேர் நான் காலையில் ஒரே ஒரு சப்பாத்தி தாங்க சாப்பிடுவேன், நல்ல குண்டாக இருப்பாங்க, ஒரு சப்பாத்தியை முழுங்கினா குண்டு, 10 சப்பாத்தியை மென்று சாப்பிட்டா ஒல்லி. இங்கே பாருங்க, எவ்வளவு சாப்பிட்றோன்னு முக்கியம் இல்லை, எப்படி சாப்பிட்றாங்கிறதா முக்கியம். இனிமேல் யாராவது வெயிட்டு கம்மியாகணும்னா வழக்கமாக 4 சப்பாத்தி சாப்பிடுவீங்களா, இனிமேல் 8 சப்பாத்தி சாப்பிடுக்க வெயிட்டு கம்மியாயிரும். 4 சப்பாத்தியை முழுங்கினா குண்டு, 8 சப்பாத்தியை மென்று கூல் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா ஒல்லி. உலகத்தில் யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி சொன்னதே இல்லைங்க. இனிமேல் வெயிட்டு கம்மி பண்ணணும்னா நிறையா சாப்பிட்டு வெயிட்டு கம்மி பண்ணலாம், சாப்பிட்ற முறை தான் முக்கியம். அதனால் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இனிமேல் யார் சாப்பிட்றதா இருந்தாலும் பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி இறச்சி முழுங்கிறதுக்கு முன்னால் வயிற்றில் பல்லு இல்லைன்னு தெரிஞ்சிட்டு முழுங்க. ஏங்க, வாய்க்கு ஒரே ஒரு, பல்லுக்கு ஒரே ஒரு வேலை தானே, சாப்பாட்டு அரைக்கிற ஒரே ஒரு வேலை தானே, அதையும் கொடுக்கல. ஆனால் சாப்பாட்டை அரைக்கிற வேலையை பண்ணாமல் வேற ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க, அதை நிறுத்தணும். என்ன தெரியுமா, நாக்கு மேலே பல்லை போட்டு பேசுறது, அதை நிறுத்திட்டு சோத்து மேலே பல்லை போட்டு சாப்பிட்டா வம்பு சண்டை வராது, சாப்பாடு சின்னமா. அடுத்தது, சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடும் பொழுது குறுக்க தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடிச்ச உடனேயும் தண்ணி குடிக்கூடாது, சாப்பிட்டு முடிச்ச ஒரு அரை மணி நேரம் தண்ணி குடிக்கூடாது. சில பேர் இருக்காங்க, சாப்பிட உட்காரும் பொழுது ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கட்ட கட்டன்னு ஊத்திட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிப்பீங்களா, சாப்பாடு ஜீரணம் ஆகாது. ஏன், வயித்துல ஆசிட் சுரந்திருக்குன்னு சொல்றமா, அது தக தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கா, தீ மாதிரி தண்ணி எடுத்து ஊத்தினா ஆசிட் அவிஞ்சு போயிருமா, நீர்த்து போயிருமா, டைல்யூட் ஆயிருமா, அப்புறம் எப்படி ஜீரணமாகும். அதனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 மணிக்கு சாப்பிட்றதா இருந்தால் 1.5 மணிக்கு அப்புறம் தண்ணி குடிக்காமல் இருந்து பாருங்க, சாப்பாடு நல்லா ஜீரணமாகும். அதே மாதிரி சாப்பிடும் பொழுது குறுக்க தண்ணி குடிக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாய் சாப்பாடு, ஒரு சிப் தண்ணி, ஒரு வாய் சாப்பாடு, ஒரு சிப் தண்ணி, அவ்வளோதான். சாப்பிடும்போது குறுக்க தண்ணி குடிக்கூடாது. இங்கே பாருங்கள், சாப்பிடும்போது உதட்டையே பிரிக்கூடாதுன்னு சொல்கிறேன், தண்ணி குடிக்கும்போது சாப்பாட்டை வாயில் வச்சுட்டு உதட்டை பிரிப்பீங்களா, அப்போ தண்ணி உள்ளவே என்ன பண்ணும், சாப்பாட்டையும் கெடுத்துரும், எச்சிலையும் கெடுத்துரும், கொஞ்சம் அதிகமாக குடித்தா வயிற்றையும் கெடுத்துருமா. சாப்பிடும்போது குறுக்க தண்ணி குடிக்கிறது நல்ல பழக்கம் கிடையாது. இந்தியாவில் பரவாயில்லைங்க, நம்ம தண்ணி வச்சுக்கிறோம், கொஞ்சமாக தான் குடிக்கிறோம். இந்த சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி துபாய் எல்லாம் போய் பாருங்கள், ஒரே காமெடி. எல்லாரும் சாப்பிடும் பொழுது சாப்பாடு தண்ணியை பாருங்கள், தண்ணினா நம்ம ஊரில் தண்ணிங்கிறது பச்சை தண்ணி, சிங்கப்பூர் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படின்னாவே காஃபி, கூல்ட்ரிங்க்ஸு, மைலோ, இந்த மாதிரி
ஒரு ட்ரிங்க், சரிங்களா? எல்லாரும் சாப்பிடும் பொழுது இவ்வளோ பெரிய டம்ளர்ல ட்ரிங்க் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு வாய் சாப்பாடு ஒரு சிப் ட்ரிங்க் சாப்பிட்டு தான் அப்படி தான் சாப்பிட்றாங்க. அதனால தான் இந்தியாவோட சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் நிறைய கிட்னி ஃபெயிலியருங்க. நாங்கள் போய் பா நிறைய கிட்னி ஃபெயிலியர். ஏன்னா சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறாங்க. அங்கே எல்லாமே ரெண்டு சர்வருங்க, எல்லா ஹோட்டலையும் ரெண்டு சர்வர். ஒருத்தர் வருவார், என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பாரு, சப்பாத்தின்னு சொல்லுவீங்களா? இன்னொரு சர்வர் வருவார், என்ன குடிக்கிறீங்க அப்படிம்பாரு. ரெண்டு சர்வர், அப்போ எவ்வளோ குடிக்கிறாங்க பார்த்துங்க. அங்கே எல்லாருமே சாப்பிடும்பொழுது இவ்வளோ பெரிய டம்ளரில் காஃபி டீ ஏதாவது ஒன்றுங்க, கூல்ட்ரிங்க்ஸு ஐஸு போட்டு ஏதாச்சும் குடிச்சிட்டே சாப்பிட்றாங்க. சாப்பாடு ஜீரணமாக மாட்டேங்குது, எல்லாம் உடம்பு பாதிச்சிருக்குது. இதில் காமெடி என்னென்னா, நான் இந்த மாதிரி சிங்கப்பூர் மலேசியா போகும்போது ரொம்ப கஷ்டங்க. ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்தா ஒருத்தர் வருவார், என்ன சாப்பிட்றீங்க, சப்பாத்தி. இன்னொருத்தர் வருவார், என்ன குடிக்கிறீங்க, நான் சொல்லுவேன் வேண்டாம். என்ன குடிக்கிறீங்க, இல்லைங்க வேண்டாங்க. என்னது வேண்டாமா, ட்ரிங்க்ஸ் குடிக்காமல் எப்படி சாப்பிடுவீங்க? அதை நான் பார்த்துக்கிறேன் நீ போ. அப்படியே வித்தியாசமாக பார்த்துட்டே போவார், எல்லாத்தையும் கூப்பிட்டு காட்டுவார். அங்கே ஒருத்தம் பாரு, எதுவுமே குடிக்காமல் சாப்பிட எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க, அவன் எப்படி சாப்பிட்றான் பார்க்கலான்னு. உண்மையிலங்க அங்கெல்லாம் போய் சாப்பிடும்போது தண்ணியே பக்கத்தில் இல்லைன்னா எல்லாம் வித்தியாசமாக பார்க்குற, எவன்டாவது புதுசாக ஜந்து மாதிரி ஒருத்தர் வந்து சாப்பிட்றான்னு. சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்கக்கூடாது. உடனே பல பேர் கேட்குறாங்க, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, குழம்பு ரசம் மோர் இதெல்லாம் தண்ணி மாதிரி தான் இருக்குது, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், இங்கே பாருங்கள், குடிக்கக்கூடாது சாப்பிட்லாம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. மோரை ஒரு டம்ளர் குடித்தா ஒரு நிமிஷத்தில் குடிச்சிருவோமா? ஆனால் ஒரு டம்ளர் மோரை சாப்பாட்டில் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா? புரிஞ்சுக்குங்க, குழம்பு ரசம் மோர் அதுவும் தண்ணி தான் இல்லைன்னு சொல்ல, பட் சாப்பாடோட சேர்ந்து பிணைஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப நேரம் மென்று மெதுவாக சாப்பிட்றோமா? அப்போ ஒழுங்காக ஜீரணமாகுதுங்க, குடிக்கக்கூடாது. சில நாடுகளில் சாப்பிடும் பொழுது சூப்பு சாப்பிடுவாங்க, அது சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், சூப்பு குட்டி டம்ளரில் கொஞ்சமாக குடித்தா நல்லது, பெரிய பவுலில் நிறையா குடித்தா கெட்டது. சில நாடுகளில் ஏன் தெரியுமா சூப்பு சாப்பிட்றாங்க? அது எந்த நாடுன்னு கேட்டிங்கன்னா, குளிர்ச்சியாக இருக்கிற நாடு, ஹாலந்து ஸ்காட்லாண்டு இவங்க இந்த ஊரில் இந்த நாட்டு இங்கிலாந்துலாம் பாருங்கள், ஓவர் கூலிங்காக இருக்குங்க. அவங்களுக்கு ஏன் தெரியுமா சாப்பிட்றதுனால சூப்பு சாப்பிட்றாங்க? உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும், சுட சுட ரெண்டு சிப்பு சாப்பிட்டா தான் ஜீரணமே நடக்குங்க அவங்களுக்கு. அவங்க சூப் எடுத்து வயிற்று நிறைக்க மாட்டாங்க, குட்டி டம்ளரில் கொஞ்சமாக சூப் சாப்பிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், பெரிய கப்பில் நிறையா சூப் சாப்பிட்றோம், அது கெட்டது. அதே மாதிரி சைனீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது டீ சாப்பிடுவாங்க. சைனீஸ் டீன்னு என்னென்னா, அதில் பாலும் இருக்காது, சர்க்கரையும் இருக்காது, குப்பை டீயும் இருக்காது. ஒரிஜினல் டீயை டீ தூளை கொஞ்சமாக டீ இலையை போட்டு லேசாக கொதிக்க வச்சு பாலும் இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் சாப்பிடுவாங்க. அது எவ்வளவு, குட்டி டம்ளரில் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, புரிஞ்சுக்குங்க. இது நல்லது. நாம் என்ன பண்ணுறோம், பாலை ஊற்றி சர்க்கரை வெள்ளச்சக்கரையை போட்டு பாலை ஊற்றி அவன் குடிக்கிற ஒரிஜினல் டீ குடிக்காமல் குப்பை டீயை போட்டு டஸ்ட் டீ குடிக்கிறோமா இல்லையா? கடையில் டிவியில் காட்டுதில் விளம்பரம் எல்லா டீயும், இந்த த்ரீ ரோசஸ் லிப்டன் எல்லாமே குப்பை, யாருக்காவது தெரியுமா? அதில் எழுதியிருப்பாங்க சூப்பர் டஸ்ட் டீ, ப்ரீமியம் டஸ்ட் டீன்னு. எவ்வளவு திமிர் இருந்தா குப்பையை குப்பைன்னு சொல்லி விற்கிறான் ஒருத்தன், நான் வாங்கி குடிச்சிட்ருக்குறோம். யாராவது ஒரிஜினல் டீயை பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் யாருமே ஒரிஜினல் டீயை பார்த்தே கிடையாது. இந்த மணிமுத்தாறு குன்னூர் இங்கெல்லாம் போய் பாருங்கள், டீ எஸ்டேட் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி இருக்குங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரிஜினல் உரத்தை போட்டு எந்த ஒரு கெமிக்கலையும் பயன்படுத்தாமல், ஊருக்கெல்லாம் கெமிக்கல், இந்த டீத்தூள் கம்பெனி மட்டும் கெமிக்கல் பயன்படுத்துகிறதே இல்லைங்க, மாட்டு சாணி மட்டும்தான். இப்படி இயற்கை உரங்களை போட்டு நல்ல டீத்தூளை தயாரித்து அதை எல்லாம் பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த கம்பெனி முதலாளியே வெளிநாட்டுக்காரன் தான், இங்கே இருக்கிறது பினாமி, நம்மளால் பினாமி ஒருத்தருப்பான் பார்க்குறக்கு, அவன் தான் உடனே சொல்லுவாங்க, அவங்க கிடையாது பினாமி. இப்படி நல்ல டீத்தூளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு அந்த டீத்தூள் தயாரிக்கும் போது குப்பை இருக்கு இல்லையா, அதை கீழே கொட்டுறக்கு பொதுவாக இங்கே த்ரீ ரோசஸ் டீன்னு கம்பெனி வச்சு, லிப்டன் கம்பெனி பேரை வச்சு அதை வித்துட்ருக்காங்க, அதையும் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க. புரிஞ்சுக்குங்க, கடையில் வைக்கிற எல்லா டீத்தூளும் குப்பை. அதனால் புரிஞ்சுக்குங்க, சாப்பிடும் பொழுது குறுக்க தண்ணி குடிக்கூடாது. ஒருவேளை குளிர் பிரதேசத்துக்கு போனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னால் கொஞ்சமாக கப்பில் கொஞ்சமாக சூடாக சூப் சாப்பிடுங்க,
நல்லது. சைனா பக்கம் போனீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டி டம்ளரில் கொஞ்சமாக டீ சாப்பிடுங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கலாச்சாரம் இருக்குது, அந்த கலாச்சாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அந்த ஊரில் நிம்மதியாக வாழ முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், இந்தியாவில் கோயிலுக்கு போகும்போது செருப்பு போட்டு போகிறீங்களா? சுவிட்சர்லாந்தில் கோயில் கட்டி செருப்பு இல்லாமல் போங்க, அப்படியே ஃப்ரீஷ் ஆகிடுவீங்க. அப்புறம் நீங்கள் தான் சாமி சிலைன்னு சொல்லி உங்களுக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது அந்த நாட்டுக்கு போய் கோயில் கட்டிங்கன்னா சூப் போட்டு தானே போகணும். அப்போ கலாச்சாரம் மாறுதா இல்லையா? சூப் போட்டுட்டு கோயிலுக்கு போகக்கூடாது தப்புங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் அண்டார்டிக்காவில் கோயில் வச்சா சூப் போட்டு போவீங்களா, சூப் போடாமல் போவீங்களா? புரிஞ்சுக்கங்க, ஒரு நாட்டுக்கிற கலாச்சாரத்தை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகும் பொழுது அங்கே இடிபடுது. இங்கே வேஷ்டி சட்டை போட்டு சுற்றலாம், சுவிட்சர்லாந்தில் போய் வேட்டி சட்டை போட்டு எப்படி சுற்றுவீங்க? கோட்டு போட்டு தான் இருக்கணும். புரிஞ்சுக்கங்க, பாலைவன பிரதேசத்துக்கு போனீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து அந்த அரபு ட்ரெஸ் மாதிரி அந்த அபயா போட்டிருக்கணும், ஏன்னா மணல் வந்து அடிக்கும். அங்கெல்லாம் பேக்கெட் வச்சா பேக்கெட் ஃபுல்லாக மணலாயிரும். ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்கும், ஒரு சாப்பாடு இருக்கும், ஒரு கலாச்சாரம் இருக்கும். அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த கலாச்சாரம் தான் பிற்காலத்தில் மதமாக மாறிடுச்சு. கிறிஸ்துவ கலாச்சாரங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் குளிர் கண்ட்ரி கலாச்சாரம், முஸ்லீம் கலாச்சாரங்கிறது ஹீட் கண்ட்ரி கலாச்சாரம். சில ஒவ்வொரு கலாச்சாரம் பார்த்திங்கன்னா சைனீஸ் அதில் எடுத்து பார்த்திங்கன்னா நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேங்க, அந்த நாட்டில் அந்த மாதிரி முறைகள் வாழ்ந்தால் தான் ஆரோக்கியம் வாழ முடியுதுங்க. அப்படி கலாச்சாரம் தான் மாறுது. இது நம்ம பேர் வச்சுருக்கிறோம், இது தனி சப்ஜெக்ட்டு. என்ன சொல்ல வரேன்னா, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், அந்த சாப்பிடும்போது குறுக்க எவ்வளவு தண்ணி கம்மியாக குடிக்கிறோமோ அவ்வளவு நல்லது, அவ்வளோதாங்க. ஏன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை டைல்யூட் பண்ணிடக்கூடாது. அதனால் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க. சாப்பிட்டு முடித்தவுடனே, சில பேர் இருக்காங்க சாப்பிட்டு முடித்தவுடனே ஒரு லிட்டர் எடுத்து கடைக்கடை ஊற்றிடுவீங்களா? அது என்ன பண்ணும்? இப்போ தானே சாப்பிட்ருக்கீங்க, ஆசிடு சாப்பாடு சேர்ந்து ஜீரண வேலையை ஆரம்பிச்சிருக்கா இல்லையா? அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுமா சாப்பிட்டு முடித்தா? இங்கே பாருங்கள், அரை மணி நேரம்னு குத்து மதிப்பாக சொல்லியிருக்கிறேன், அதுக்காக கணக்கு பார்த்துட்டு உட்காந்துருக்காதீங்க. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், ஒரு குத்து மதிப்பான கணக்கு தான், எக்ஸாக்ட் கணக்கு கிடையாது. ஒரு வடை சாப்பிட்டீங்க, இதுக்கு அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டாம், 5 நிமிஷம் தண்ணி குடிச்சிடலாம். இவ்வளோ சாப்பிட்டீங்க, அரை மணி நேரம் ஆகணும். ஒரே ஒரு பிஸ்கட் சாப்பிட்றீங்க, உடனே தண்ணி குடிக்கலாம். புரிஞ்சுக்குங்க, ரூல்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கிட்டால் நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம். அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னால் அரை மணி நேரம் தண்ணி குடிக்காதீங்க, சாப்பிடும்போது குறுக்க தண்ணி குடிக்காதீங்க, சாப்பிட்டு முடிச்சும் குடிக்காதீங்க, சாப்பிட்டு முடித்து ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரம் கழித்து தண்ணி குடிச்சு பாருங்கள். அந்த தண்ணி அதுக்கப்புறம் எவ்வளோ குடித்தாலும் அது ஜீரணத்தை கெடுக்காது. இப்போது பல பேர்த்துக்கு சந்தேகம், சாப்பிட்றதுக்கு முன்னாலும் அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடும் பொழுது ஒரு அரை மணி நேரம் ஆயிரும், சாப்பிட்டு முடித்து அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது சொல்கிறீங்களே, அப்போ 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாதா? ஒருவேளை இந்த 1.5 மணி நேரத்தில் விக்கல் வந்தால் என்ன பண்ணுறது, சிக்கிக்குச்சுன்னா என்ன பண்ணுறது, தொண்டை வறண்டு போனால் என்ன பண்ணுறது, தாகம் எடுத்தால் என்ன பண்ணுறது, காரமாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பல பேர் யோசிச்சிங்களா? இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன், காரமாக இருந்தால் என்ன பண்ணுறது, காரமாக இருந்தால் அந்த சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது. உங்கள் நாக்கு சொல்லுதா இல்லையா காரம் அதிகமாக இருக்குது சாப்பிடாதேன்னு? அப்போ அதையும் சாப்பிட்றீங்க. காரம் அதிகமாக இருக்குன்னா காரத்தை கம்மி பண்ணுமே தவிர தண்ணி குடிக்கக்கூடாது. எப்படி காரத்தை கம்மி பண்ணுறது? எண்ணெய் ஊற்றுங்க, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எண்ணெய் ஊற்றுங்க. குழம்பு காரமாக இருக்கா, கொஞ்சம் சாதம் நிறையா போட்டுக்குங்க. ரசம் காரமாக இருக்கா, சாதம் நிறையா போடுங்க, புரிஞ்சுக்குங்க. சப்பாத்தி குருமா காரமாக இருக்கா, கொஞ்சமாக தொட்டுக்குங்க. ஸோ காரத்தை கம்மி பண்ணுற வேலையை தான் பார்க்கணுமே தவிர தண்ணி குடித்து எச்சிலையும் வயிற்றில் இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் அதை வந்து டைல்யூட் பண்ணிடக்கூடாது. சரி, விக்கல் சிக்கல் வந்தால் என்ன பண்ணுறது, புரிஞ்சுக்குங்க. சாப்பிடும் பொழுது கவனம் சாப்பாட்டில் இருந்தால் விக்கல் சிக்கல் வரவே வராது. நம்ம சாப்பிடும் பொழுது நமது கவனம் வேறெங்காவது போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் விக்கல் சிக்கல் வரும். புரிஞ்சுக்குங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எப்பாவது விக்கிச்சு சிக்கிச்சுனாவே உங்கள் கவனம் இங்கே இல்லை, ஆஃபீஸு பிஸ்னஸ்ஸு குடும்பம்னு எங்கேயோ போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் சாப்பிடும்போது சாப்பாட்டை கவனித்து சாப்பிடுங்க, உலகத்தில் யாருக்கும் விக்கல் சிக்கல் வரவே வராதுங்க. சரி, தொண்டை வறண்டு போச்சு, தாகமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இங்கே பாருங்கள், இந்த 1.5 மணி நேரத்தில் தண்ணி குடிக்கவே கூடாது, ஆனால் குடிக்கலாம். வித்தியாசமான ரூல்ஸ் வரும் ஆனால் வராதுன்னு சொல்கிற மாதிரி இங்கே பாருங்கள்,
அந்த சாப்பிடும் பொழுது குறுக்க ஏதாவது தண்ணி தாக்கிடுச்சுன்னா பாருங்க, குடிக்கலாம். எவ்வளோ குடிக்கணும்னா நிறைய குடிச்சிடக்கூடாது, கொஞ்சமாக குடிக்கலாங்க, கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் குடிக்கலாம். இங்கே பாருங்க, சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு கால் டம்ளர், எதுக்கு தொண்டை வறண்டு போக வறண்டு போயிருக்கலையே, அதுக்காக. சாப்பிடும்போது விக்கல் சிக்கல் காரமாக இருந்தால் கொஞ்சமாக குடிங்க. அதை என்ன அர்த்தம்னா, குடிக்கிற தண்ணி உதடு வாய் தொண்டையெல்லாம் நினைக்கணும், வயிற்றில் போய் விழுந்துடக்கூடாது, இது ஒன்று. ரெண்டாவது, வாயில் சாப்பாடு இருக்கும் போதே தண்ணி குடிக்கூடாது, முழுங்கி வாயில் ஒன்றுமே இல்லாதப்ப தான் தண்ணி குடிக்கணும், தண்ணி அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதனால் சாப்பிட்டு முடித்தோடனே வாய் குப்பையாக இருக்குமா, ஏதாவது கொஞ்சமாக தண்ணி குடித்தா நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணியே குடிக்க வேண்டாம்னு சொல்லலை, அளவு கம்மியாக குடிங்க சாப்பிட்டு முடித்தோடனே, சும்மா வாய் குப்பிடிச்சு முழுங்குறக்காக வெயிட் பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் நிறையா குடிச்சுக்கலாம். ஆக மொத்தம் சாப்பிடும் பொழுது தண்ணி எவ்வளவு கம்மியாக குடிக்கிறீங்களோ சாப்பாடு அவ்வளவு சூப்பராக ஜீரணமாகும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டு முடிச்சோடனே இந்த மாத்திரை சாப்பிட்ற பழக்கம் இருக்கா, நான் என்ன சொல்கிறேன், சாப்பிடும்போது சாப்பாட்டை கவனிங்கன்னு சொல்கிறேன்னா நீங்கள் சாப்பாட்டையே கவனிக்கிறீங்க இல்லை. சில பேர் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னா பிபிக்கு மாத்திரை சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்சுக்கணும் சுகருக்கு மாத்திரை சாப்பிடணும்னு கவனமெல்லாம் மாத்திரை மேலே இருக்கும், சோத்து மேலே இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுன்னு ஓடி போய் இவ்வளோ மாத்திரை அள்ளி எடுத்து வாயில் போட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறீங்களா? ஏங்க இப்போ தானே சாப்பிட்ருக்கீங்க, சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு சொம்பு தண்ணி குடித்தா வயிறு கெட்டு போகுமா இல்லையா? அந்த மாத்திரை உள்ளே போய் நல்லது பண்ணுதோ இல்லையோ அந்த மாத்திரைக்காக கொடுக்குற தண்ணி இருக்கு இல்லையா, அது ஜீரணத்தை கெடுக்குது. முதல்ல எல்லாம் எல்லோரும் ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை சாப்பிட்ருந்தாங்க, இப்போல்லாம் இவ்வளோ சாப்பிட்றாங்க. ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போயிருந்தேன், பெரிய டப்பா ஒன்று இருந்துச்சு, பிளாஸ்டிக் டப்பா, அதில் அப்படி கோடு 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 நிறைய டப்பா இருக்குது, சுத்திரமாக இருக்குது. நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன், இது எதுக்கு தான் பயன்படுத்துவாங்கன்னு. அது ஒரு 50 டப்பா இருக்குது, முக்கோணம் முக்கோணமாக. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அவர் வந்து கேட்டார் என்னன்னு கேட்டார், இது என்னங்க வித்தியாசமாக இருக்குன்னு, இது மாத்திரை வைக்கிற டப்பாப்பா அவனுக்கு தெரியாது அப்படின்னாரு. இப்போல்லாம் மாத்திரை வைக்கிற டப்பா 50 டப்பா இருக்குது, சுத்தனா ஒவ்வொன்றா வரும், டங் டங் கொட்ட வேண்டியது. முதல்ல எல்லாம் 5.5 பெட்டி தான் இருந்துச்சு, இப்போ 55.5 பெட்டி இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நிறைய பேர் 4 மாத்திரை 5 மாத்திரை சாப்பிட்றீங்களே, ஒரு சின்ன விஷயம் சொல்கிற கேளுங்க, 4 மாத்திரை 5 மாத்திரை ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டா உடம்பு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு தெரியுமா? இப்போது மருந்து மாத்திரை கம்பெனி என்ன பண்ணுது, ஒரு மாத்திரையை எலிக்கோ பன்னிக்கோ கொடுத்து டெஸ்ட்டும் பண்ணி பார்த்து அந்த எலி பன்னி நல்லா இருக்குதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி ஊரில் சப்ளை பண்ணுறாங்களா? எந்த எலிக்காவது பன்றிக்காவது 4 கம்பெனி மருந்து மாத்திரையை ஒன்றா கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்களா? அந்த பன்றி எலி நாம தான். எலிக்காவது ஒன்று கொடுக்குறாங்க, நமக்கு 15 கொடுக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கெமிக்கல் ரியாக்ஷன்னு ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒரு மாத்திரை உள்ளே போய் ஒரு வேலையை பண்ணுதுன்னா இன்னொரு மாத்திரை உள்ளே போய் வேறு வேலையை பண்ணுதா? இப்படி 4 மாத்திரையை ஒன்றா சாப்பிட்டா 4 மாத்திரையை ஒன்று சேர்ந்து அது என்னமோ பண்ணும், அது என்ன பதுன்னு அதுக்கே தெரியாது. இந்த மாதிரி ஏங்கல் இதுவரைக்கும் யாரும் யோசிச்சு பார்த்தலைங்க. நான் இது சம்மந்தமாக FDAவுக்கும் WHOவுக்கும் நிறையா மெயில் அனுப்பிச்சிட்டேன், நான் இங்கே மதிக்கவே மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்கள், இதில் எவ்வளோ பெரிய ரிசர்ச்சு, நிறையா மாத்திரையை ஒன்றா சேர்த்து சாப்பிட்டு இது வரைக்கும் எலி பண்ணுறதுக்கு செக் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு FDAக்கு அனுப்பிச்ச மெயிலு ரிப்ளையே கிடையாது. ஏன் அதை பார்க்குறக்கெல்லாம் ஆள் கிடையாது. ஸோ புரிஞ்சுக்குங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சாப்பிடும் பொழுது தயவு செய்து இந்த மாத்திரையை பற்றி யோசிக்காதீங்க. சாப்பிட்டு முடித்த உடனே மாத்திரை சாப்பிடாதீங்க, சாப்பிட்டு முடித்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து மாத்திரை சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், மாத்திரையே சாப்பிடாதீங்க, ஒரு வேளை மாத்திரை சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டு முடிச்சோன்னா சாப்பிடாதீங்க, சாப்பிட்டு முடித்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து மாத்திரை சாப்பிட்டு தண்ணி குடிங்க, அந்த மாத்திரையும் தண்ணியும் ஜீரணத்தை கெடுக்காது. இவ்வளோ தாங்க இப்போ நான் சொன்ன மாதிரியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு மருந்தாக மாறுது. நல்ல சர்க்கரை நல்ல கொழுப்பு நல்ல புரோட்டீனாக போய் நல்ல காரியம் மட்டும்தான் பண்ணுது. இதுதான் உணவை மருந்தாக மாத்திரை டெக்னிக். என்ன சொன்னேன், 3 மாதத்துக்கு ஒருக்கா பேதிக்கு சாப்பிடணும், பசி எடுத்தால்தான் சாப்பிடணும், சாப்பிடும்பொழுது உதட்டை மூடி மெல்லணும், சாப்பிடும்போது கவனத்தை சாப்பாட்டில் வைக்கணும், அடுத்தது சாப்பிட்றதுக்கு முன்னால் பிரார்த்தனை பண்ணணும். எப்பவுமே சாப்பிட்றதுக்கு முன்னால் இறைவா இந்த உணவை மருந்தாக மாற்றுன்னு நினச்சிட்டு சாப்பிட்டா மருந்து பிரசாதம்,
அடுத்தது பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடணும், வயிற்றில் பல் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும், எச்சில் அதிகமாக ஊறுற பொருள்களை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றதுக்கு முன்னால் அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடித்து அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது, தேவைப்பட்டால் கொஞ்சமாக குடிச்சிக்கலாம். சாப்பிடும் பொழுது பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடணும். இவ்வளோதாங்க. இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டா சாப்பாடு மருந்தா மாறுது. இதுவரைக்கும் சாப்பாடை எப்படி சாப்பிடணும்னு பார்த்தோமா? இப்போ நாம் பார்க்க போகிறது சாப்பாடை எப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன தெரியுமா? சாப்பிடும் பொழுது டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. இந்த பாயிண்டில் எல்லாருமே அவுட். முதல்ல லேடிஸ் மட்டும்தான் அவுட்டு, இப்போ ஜென்ஸும் அவுட்டு. ஏன்னா வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, பார்க்காம இருக்க முடியல. இப்போல்லாம் யாருமே சாப்பிடும்போது டிவி பார்க்காம இருக்கிறது இல்லைங்க. உட்காந்து டிவி பார்த்துட்டு அப்படியே வாயில் சோத்தை வச்சுக்கிட்டு கவலையெல்லாம் டிவி மேலே, ஒரே அழுகாச்சு, ஐயோ இந்த துளசியை பாரு, மாயா எவ்வளவோ கொடுமைப்படுத்துறா, சாறு வேற திரும்பி வந்துட்டா, ரொம்ப வருஷமாக காணாமல் போனவன், ஒரே பிரச்சனை. அங்கே சக்திக்கு பிரச்சனை, பொண்ணுறதுக்கு பிரச்சனை, காலையில் சக்திக்கு ரேஷ்மிக்கு பிரச்சனை, ஒரே பிரச்சனை. பொண்ணுறாங்க அது இதுன்னு நந்தினி ஒரு நாடகத்தில் அர்ச்சனா நடிக்கிறாள், இன்னொன்று நந்தினி நடிக்கிறாள், ஒரே குழப்பமாக இருக்குது, எவனே தெரிய மாட்டேங்குது, ஒரே பிரச்சனைங்க. உட்காந்துட்டு ஒப்பாரை வச்சுட்டு சாப்பிட்டா எல்லா வியாதி வரும். சாப்பிடும்போது அப்படியே எங்க நான் கேட்குறேன், இந்த டிவி பார்த்துட்டு ஏன் தெரியுமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்? கவனமெல்லாம் டிவிக்கு போயிடுச்சா? சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாக இல்லையா? கவனம் அங்கே போனால் ஜீரணமாக சொல்லணும் இல்லையா? இன்னொரு விஷயம் சொல்கிற கேளுங்க, தயவு செய்து யாருமே டிவி சீரியல் பார்க்காதீங்க. என்னென்னா எல்லா டிவி சீரியலும் பேடு கேரக்டர், ஒரு ஆம்பளைக்கு ரெண்டு பொம்பளைக்கு அடிச்சுக்குவாங்க, இதுதான் நாடகம். இது ஒரு மானங்கட்ட பொழப்பு, இதில் உட்காந்து வேறு பார்த்துட்ருக்கீங்க. முத்தாரம் முந்தானி முடிச்சு எல்லாம் அப்படி தான் இருக்குது எல்லா நாடகத்துலேயும். இன்னும் ஏழு நாளில் குடும்பத்தை பிரித்து காட்டுறேன் பாரு. நாடகத்தில் யாருக்குமே ஃபஸ்ட் எய்ட் நடக்கிறதே இல்லை, பிரிக்கிறதா வேலை. எந்த நாடகத்தில் யாருமே ஒன்று சேர மாட்டேங்கிறாங்க. எதுக்கு அந்த கண்டறிவி பார்த்துட்ருக்கீங்க? வேற பொழப்பே இல்லை. புரிஞ்சுக்கங்க, எதை பற்றி யோசிக்கிறோமோ அதுவாக மாறிவிடுவோம். அப்போது இந்த டிவி சீரியல் என்ன பண்ணனு கேட்டால், எல்லோரும் பார்த்து பார்த்து உண்மையிலேங்க இந்த டிவி சீரியல் நிறையா பார்க்குறவங்க அதுவாக மாறிடுறாங்க. இப்போல்லாம் யாரை பார்த்தாலும் அஞ்சலி மாதிரியே இருக்குது, நந்தினி மாதிரியே இருக்குது, அர்ச்சனை மாதிரி பொம்பளைகளை பார்க்கவே முடியறதில்ல. புரிஞ்சுக்கங்க, அந்த டிவி சீரியலில் பார்த்து பார்த்து எல்லாத்துக்குமே பழி வாங்குறோச்சு அதிகமாகிடுச்சு. இதில் வேற புதுசாக பாலிமர் சேனலில் உள்ளம் கொள்ளையில் போகுதேன்னு பிரியா என்ன பண்ணுறா, ராம் என்ன பண்ணுறான்னு சில பேர் யோசிக்கிறீங்க. தம்பி நீ தான் அதிக நாடகம் பார்க்குற போல் இருக்கு, எல்லா கேரக்டரும் ஒழுங்காக சொல்கிற, அப்புறம் எங்களை திட்டிகிட்டு இருக்கிற. எங்க எனக்கு என்ன நாடகம் பார்க்க டைமாக இருக்கும்? புரிஞ்சுக்கங்க, ஒரு மெமரி கெப்பாசிட்டி தான். நான் ஏதாவது வீட்டுக்கு போவேன் இல்லையா, அப்போ ஓடிட்டுருக்கோம், ரெண்டு சீன் பார்ப்பேன், அந்த சீன் மட்டும்தான் சொல்லுவேன், எனக்கு மற்றதெல்லாம் தெரியாது. ஸோ புரிஞ்சுக்கங்க, டிவி சீரியல் பார்க்காதீங்க. அது என்னென்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, டிவி சீரியல் மூலமாக உலக பெண்களை லாக் போட்டு வச்சுருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சோட்டா பீம், இந்த ஆண்களுக்கெல்லாம் ஐபிஎல் முடிஞ்சு போச்சு. இப்படி யாருக்கு என்ன வேணுமோ ஒரு நாலஞ்சு விஷயத்தை வச்சு மொத்த உலகத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. டிவி சீரியல் பார்க்குறத மட்டும் நிறுத்தி பாருங்கள், நம்ம யார், எங்கிருந்து வந்திருக்கிறோம், நடந்தது, நடக்க போகிறது, நடக்கிறது எல்லாம் தெரியும், அந்த பிரம்மாண்டமே தெரியும். நானும் 8 வருஷமாக நான் பேசுகிற வீடியோ ஆடியோ புக்குன்னு ஊரெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்ருக்குறேங்க. எல்லோரும் சில பேர் வாங்குறதே இல்லை, சில பேர் வாங்கினவங்க பார்க்குறதே இல்லை. நானும் கேட்பேன், யாராவது பார்த்தாங்க சார், உங்களை சென்னையில் 4 வருஷம்னால நான் பார்த்துருக்குறேன், உங்கள் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன், முதல் கேள்வி கேட்பேன், வீடியோ வாங்கினீங்களா? வாங்கினேன். முழுசாக பார்த்தீங்களா? இல்லை சார், எங்கே டைமே இல்லை சார். நேற்று வம்சம் பார்த்தீங்களா? ஏன் பார்த்தேன், அந்த மண்ணாங்கட்டியை பார்க்குறேன், என் வீடியோ பார்க்க மாட்டேன். நீ யோசிச்சு பாருங்கள், அதுக்கு டைம் இருக்கா இல்லையா? இதுக்கு இல்லையா, அக்கறை இல்லைங்க. யாரெல்லாம் வீடியோ வாங்கி பார்க்க டைம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அக்கறை இல்லை. கேட்டு பாருங்கள், யாருக்கு அக்கறை இருக்கோ நைட்டோ நைட்டாக பார்த்து முடிச்சிருவாங்க, பார்க்காம தூக்கம் வராது. அக்கறை இருந்தால்
இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறதுக்கு உலகத்தில் ஆளே இல்லை, தெரிஞ்சவங்க சொல்கிறதே இல்லை, சில பேர்த்து தெரியறதே இல்லை. இவ்வளவு இலவசமாக சொல்லி இப்படிதான் இவ்வளோதான் விஷயம் சொல்லுது, அதை பார்க்குறக்கே டைம் இல்லை, நான் என்ன தான் பண்ணுவேன் புரிஞ்சுக்குங்க. சரி, அப்போது டிவி சீரியல் பார்க்குறத விட்டுட்டு அப்போ சாப்பிடும்போது நியூஸ் கேட்கலாமா? நியூஸ் கேளுங்க. சாப்பிட்ருக்கும் பொழுது ஈராக்கில் 4 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள், ரத்தத்தோடு பாருங்கள், உடம்பு ஜீர்ணமாகும், நியூஸும் பார்க்கக்கூடாது. சரி, சினிமா பார்க்கலாமா? சினிமா பாருங்கள், விஜயகாந்த் பட் சண்டை படம், டிஷ்யூம் டிஷ்யூம் அடி டிஷ்யூம் டிஷ்யூம் என்னாகும், டிஷ்யூம் டிஷ்யூம் சுரப்பி தான் சுரக்கும், ஜீனோ சுரப்பியெல்லாம் சுரக்காது. ஏங்க, சில விஷயத்தை பப்ளிக்கில் சொல்ல முடியாதுங்க, அங்கே எதை காட்டுறாங்களோ அந்த சுரப்பியெல்லாம் சுரந்துட்டுருக்கோம், ஜீனோ சுரப்பியெல்லாம் சுரக்காது. புரிஞ்சுக்குங்க, சாப்பிடும்போது பார்க்குற மாதிரியே காட்டுறாங்க டிவியில், புரிஞ்சுக்குங்க. சாப்பிடும்போது டிவியே பார்க்கக்கூடாதுங்க. இன்னொன்று, டிவியே நிறுத்துங்க, முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், இனிமேல் டிவி பார்க்குறதா இருந்தால் நேஷ்னல் ஜியோக்ராஃபி சேனல் பாருங்கள், டிஸ்கவரி சேனல் பாருங்கள். அதில் என்ன தெரியும் பண்ணுவான், தண்ணிக்குள்ளே கேமராவை கொண்டு போயிடுவான், மீன் எல்லாம் காட்டுவான், ஆகாயத்துக்கு போய் பறவை காட்டுவான், பனி மலைக்குள்ளே போயிடுவான், அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு போயிடுவான், பாலைவன பகுதிக்கு போயிடுவான். காட்டுப்பகுதியில் போயிட்டு இந்த அமேசான் காடுகளில் மரங்கள் மிகவும் அடர்த்தியாக இருக்கின்றன, இங்கு பாம்புகள் மிகவும் நீளமாக இருக்கின்றதுன்னு சௌக்கியமாக பேசிகிட்டு இருப்பான். மனுஷனை காட்டுற எந்த சேனலையும் பார்க்காதீங்க. புரிஞ்சுக்குங்க, டிவி பார்க்குறது நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கெட்ட காரியங்க, நிறுத்துங்க. எல்லாமே புரியும். ஸோ சாப்பிடும் பொழுது டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. அடுத்தது, சாப்பிடும்போது புக்கு படிக்கக்கூடாது. சில பேர் பார்த்துருக்கீங்களா, நாவல் எடுத்து படிச்சுட்டே சாப்பிடுவாங்க, வீட்டில் உட்காந்துட்டு அப்படி நாவல் படிச்சுட்டு. ராஜேஷ் கண்ணா க்ரைம் சப்ஜெக்ட், சஸ்பென்ஸ். கதவை மெதுவாக திறந்தான், அங்கு ஒரு பிணம் படுத்து கிடந்தது, மார்பில் கத்தி குத்தப்பட்டிருந்தது, ஒரே ரத்தம். என்னாகும், கொலவெறிதான் ஒரு உடம்புல சாப்பிட்டா. சாப்பிடும்போது படிக்கிற விஷயமா அது? ஸோ சாப்பிடும்போது புக்கு படிக்கக்கூடாது. ஏன் தெரியுமா, கவனம் சிதறுது. அடுத்தது, சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. இந்த பாயிண்ட்லேயும் எல்லாருமே அவுட்டு. நாம் என்ன பண்ணுவோம், சாப்பிடும் பொழுது தான் பேசுவோம், வேற டைமே இருக்காது. ஏன் சாப்பிடும்போது பேசினா என்ன, சாப்பிடும் பொழுது பேசும் பொழுது உதறி பிரியுதா, காற்று உள்ளே போகுதா, எதை பற்றி பேசுவோம், டென்ஷன் கோபம் பயம் கவலை குடும்பம் பிஸ்னஸ் வியாபாரம் நஷ்டம் பேசுவோமா, அப்போ கவனம் போயிருதா, அப்போ வாயும் திறக்குது கவனம் போகுதா. சாப்பிடும் பொழுது பேசுறது சாப்பாடு ஒழுங்காக ஜீர்ணம் பண்ணாது. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவாங்க, வந்தவன் என்ன பண்ணுவோம், வாங்க வாங்க வந்து 4 வருஷம் இருக்குமா, இப்போ தான் காத்திருச்சுதா, உட்காருங்க. அவங்க சொல்லுவாங்க, உட்காரக்கெல்லாம் வரல, பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கைக்கு வந்திருக்கிறேன், அப்படி எடுத்து காட்டும், நான்லாம் வாங்க மாட்டேன், முதல்ல உட்காருங்க, வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, என்ன சாப்பிட்றீங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் சாப்பிட்றக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, காலையிலேருந்து 40 வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சு போயிட்டு வந்தேன், எல்லா வீட்லேயும் டீ காஃபி முறுக்கெல்லாம் கொடுத்து வயிறு கெடுத்துருச்சுங்க, கெட்டு போச்சுங்க, ப்ளீஸ் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே வேண்டாங்கன்னு கெஞ்சுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பாவமாக பார்ப்பீங்க, அப்படியா வயிறு கெட்டு போச்சா, ஏன் பங்குக்கு நான் கிடைக்க வேண்டாம், சாப்பிட்டு தான் போகணும், உட்காருங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் வீணாக போன முறுக்கு மிச்சரில் எங்கே இருக்குன்னு தேடி ரொம்ப வருஷமாக வாங்கி யாரும் சாப்பிடாத இருக்கிறதால எடுத்துகிட்டு வந்து, நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்களே செஞ்ச நீங்களே செஞ்சு இனிப்பெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சதை யாருக்கு கொடுக்காம எலி மாதிரி கொண்டு வந்து வச்சு அடம் பிடிக்கிது, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு. சோத்துக்கு இல்லாமல் வராங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க, விடுறதில்ல, அதை சாப்பிடாம விடுறதில்ல, சாப்பிடுங்கன்னு. அவங்களும் சரி வேறு வழியில் வந்து மாட்டிக்கிட்டுமேன்னு சொல்லி அந்த வடை போண்டா எடுத்து வாயில் போட்டு மெல்லுவாங்க. அப்போ தான் பர்மிஷன், சொல்லுங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, அவன் நிறுத்து சாப்பிட்டே பேசுங்க. அப்போ எடுத்து, என் பொண்ணுக்கு கல்யாணம் இங்கே தான் ஸ்ரீரங்கத்தில் தான், நைட்டே வந்துடணும், இப்படி சாப்பிட்டே பேசணும், நோய் வருமா, நமக்கு ஒரு சந்தோஷம், சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ளே வரும்போது ஆரோக்கியமாக வருவாங்க, கெடுத்து அனுப்புறதில் அப்படி ஒரு சந்தோஷம் நமக்கெல்லாம். இன்னும் சில பேர் இருக்காங்க ஜென்ஸ் எல்லாம், ரோட்டில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துக்கிட்டா போதும், மச்சான் உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் இருக்கும், ஒரு 10 வருஷம் இருக்குமா, உத்தரமேரூரில் மீனாட்சி அம்மாள் காலேஜில் படித்தோம் இல்லையா, அப்போ பார்த்ததானே 10 வருஷம் ஆச்சா இல்லையா, இப்போ ராமச்சா இருக்கிறேன் அப்படின்னு பேசும்போது பாருங்கள், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசினா கண்ணு தேடும், எங்கேயாவது போய் சாப்பிட்லாமான்னு. இப்போ எதுக்கு சாப்பிட போகிறீங்க, ஏன் பேசிக்க மாட்டீங்க, ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டா ஒரு இடத்த போய் உட்கார்றது, வடா போண்டா முறுக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டே பேசுறது, அப்புறம் நல்லா இருக்கியா, இது வரைக்கும் நல்லா இருந்தேன், இதை சாப்பிடும்போது பேசுறதுல உருப்பட்ட மாதிரி தான். இந்த சாப்பிடும்போது பேசுறதுன்னு யாரும் கண்டுபிடிச்சது, வீட்டில் விருந்தாளி வந்தால் போதும், சும்மா உட்காந்துட்டு அப்படியே
சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டே பேசுறது, தீந்து போச்சு பேசாத, தீந்து போச்சு பேசாத, நிறுத்து கொண்டு கொட்டு பேச பேசு, அது என்ன பழக்கம்? சாப்பிடும் போது பேசுறது ஒரு கெட்ட பழக்கம். அதனால புரிஞ்சுக்கங்க, சாப்பிட்றது வேற பேசுறது வேற. அதனால இனிமேல் சாப்பிடும் பொழுது பேசவே கூடாது. சில பேர் இருக்காங்க செல்போன் வச்சுக்கோங்க, பாத்துக்கீங்களா, சாப்பிடும் போது செல்போன் வச்சு பாருங்க, இப்படி சொல்லுப்பா இதோ சாப்பிட்டு இருக்கேன், அதை வந்துடுற அப்படியே போயிரு, வந்துடாது அப்படியே போயிரு. சில பேர் இருக்காங்க இயர்ஃபோன் மாட்டிக்குவாங்க, அப்படியே சாப்பிட்டே பேசுறது. ஆமா, அந்த செக்கன் கொடுத்துரு, அதங்க பாத்துக்கோ. பிசினஸ் சாப்பிடும் போது, ஒரு வீட்டுக்கு போனேன், விருந்தாளியாக போனேன், அந்த வீட்டுக்காரர் வந்தாருங்க, வீட்டுக்குள்ளே வரும்பொழுது கார்லேருந்து இறங்கி இயர்ஃபோனில் பேசிக்கிட்டே வராரு. பிஸ்னஸ் கதவை திறந்து உள்ளே வந்து எங்கன்னை பார்த்து, ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு இயர்ஃபோனில், என்னை பார்த்து வாங்கய்யா சௌக்கியமா அப்படின்னு கேட்டுட்டு அவர் வாட்டுக்கு பாத்ரூம்குள்ளே பூந்துட்டார். கக்கூஸ்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், நாலு செக்கு அங்கே போகணும், நாலு சரக்கு இங்கே போகணும், கக்கூஸ்குள்ளே பிஸ்னஸ். வெளியே வந்தார், அப்படியே பாத்ரூம்குள்ளே போனார், வெளியே வந்தார், டைனிங் டேபிளில் முன்னாள் உட்காந்தார், சாப்பிடும்போது பேசிகிட்டே சாப்பிட்றாரு. பிஸ்னஸ் சாப்பிட்டு முடிச்சார், என்கிட்ட வரங்க விட்டு வீட்டு விட்டு போயிட்டார். அந்த மனைவி பார்த்து கேட்டேன், இவர்கிட்ட எப்போ பேசுவீங்கன்னு, எப்போவாது கூப்பிட்டா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும், அப்புறமா அவரே கூப்பிடுவாருன்னு. புரிஞ்சுக்கங்க, எப்போ பார்த்தாலும் சில பேர் ஃபோன்லேயே இருக்க வேண்டியது. சாப்பிடும்போது ஃபோனில் பேசிகிட்டே சாப்பிட்டா எப்படிங்க ஜீரணமாகும்? அப்புறம் சம்பாரித்த பணத்தை கொண்டு வந்து அப்புறம் ஆப்ரேஷன் கொடுக்க வேண்டியது. புரிஞ்சுக்கங்க, சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. இங்கே பாருங்க, நான் சொல்கிறதெல்லாம் நான்லாம் கண்டுபிடிக்கலைங்க, ஏற்கனவே இந்த நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கைங்க. அதான் சொல்கிறேன், நான் என்ன பெருசாக சொல்லிட்டேன்? தாத்தா பாட்டி சொன்னாங்களா இல்லையா சாப்பிடும்போது பேசாதேன்னு சொன்னாங்களா இல்லையா? எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் எம்ஜிஆர் சாப்பிடும்போது பேசுவார், அந்த குட்டி பொண்ணு சொல்லும், மாமா சாப்பிடும்போது பேசாதேன்னு சொல்லும், அது குட்டி பொண்ணுக்கு தெரியுது. புரிஞ்சுக்குங்க, ஏற்கனவே சொன்னது தான், நான் என்ன பண்ணுறேன், டெக்னிக்கலாக மானே தேனே எல்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நாமெல்லாம் சயின்டிஃபிக்காக ஏமாந்துருக்கோம், சயின்டிஃபிக்காக சொன்னாதான் பிரிக்க முடியும். ஸோ சாப்பிடும் பொழுது பேசாதீங்க, அது நல்லது கிடையாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிக்கலாங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் பேசாமல் இருந்த என்ன? இங்கே பாருங்க, சாப்பிடும்போது பேசுங்க. என்ன பேசணும்? முக்கியமான விஷயம் இருந்தால் பேசுங்க. எப்போ? வாயில் வச்சுட்டு பேசக்கூடாது, முழுங்கிட்டு முக்கியமான விஷயம் இருந்தால் பேசுங்க. குழம்பு கொண்டு வா, பொரியல் வேண்டாம், இது பேசணும். முழுங்கிட்டு ஊர்க்கதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நான் முக்கியமான விஷயம் சொல்கிறது சாப்பாட்டை பற்றி, அதுக்காக உட்காந்துட்டு ஒன்றுமே சோறு போட முடியாது, உட்காந்துட்டு இருக்காதீங்க. அடுத்தது, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, வீட்டு சாப்பாடு அமிர்தம். இந்த ஹோட்டல் சாப்பாடு வீட்டு சாப்பாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ஹோட்டலில் பெரிய அடுப்பில் பெருசாக வச்சு சமைப்பாங்க, வீட்டில் குட்டி அடுப்பில் குட்டியாக சமைப்பாங்களா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒரு உணவை எவ்வளவு மெதுவாக சூடு பண்ணுறோமோ சத்து நிறையா இருக்கும், எவ்வளவு வேகமாக சூடு பண்ணுறோமோ சத்து கம்மியாயிடும். நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கும் பொழுது சிம்மில் வச்சு சமைச்சு பாருங்கள், நிறைய எனர்ஜி இருக்கும், பெருசாக வச்சு சமைச்சு பாருங்கள், சத்து கம்மியாக இருக்கும். வீட்டு அடுப்பை விட ஹோட்டலில் இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன்லாம் பாருங்கள், பெரிய அடுப்பை வேகமாக எரி வச்சு சமைக்கிறாங்களா, அதுலேயே எல்லா சத்தும் போயிருங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்கள். ஹோட்டல் சாப்பாட்டில் அஜினமோட்டா சோடா பல்லாம் போட்டிருப்பாங்க, அது டேஸ்ட்டுக்காக பழசு போட்டிருப்பாங்க. பல ஹோட்டலில் பழையதான் கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, இன்றைக்கி மீந்து போனதெல்லாம் தூக்கி குப்பையிலேயே போடுவாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நாளைக்கு கொஞ்சம் கலந்துருவாங்க. ஸோ ஹோட்டல் சாப்பாடை சாப்பிடாதீங்க, அது சத்தே இல்லைங்க. அதுலேயும் குறிப்பாக கேஎஃப்சி, பீஸா ஹட், மெக்னாஸ் அந்த பக்கம் போகாதீங்க, அதுக்கு பேசாமல் தூக்கு மாட்டி தொங்கிருங்க, ரெண்டு ஒன்று தான். எங்க குப்பையை எந்த நாட்டிலையோ இருக்கிற மாமிச துண்டுகளையும் அதையும் இதையும் எக்ஸ்போர்ட் பண்ணி கண்டெய்னரில் போட்டு குப்பையெல்லாம் அனுப்பிச்சு வச்சு அதை ஒருத்தன் வித்துட்ருக்கிறான், அது வேற காசு கொடுத்து சாப்பிட்றீங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி கடையில் போய் சாப்பிடும் பொழுது 5000 ரூபா 10000 ரூபா பில்லு வருதா? சின்ன சின்ன கடையில் போய் பார்த்தா 100 ரூபா சாப்பிட்றதுக்கு பில்லு வருதா? இங்கே போய் சண்டை, அங்கே போய் தேங்க்யூ, டீசெண்டாக டீசெண்டாக கொடுத்தா விஷத்தை குடிக்க வேண்டியது. ஒரு விஷயம் புரியுமா? இங்கே பாருங்கள், உலகத்தில் உள்ள எல்லா மருந்து மாத்திரை கம்பெனி முதலாளியும் கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ், பீஸா ஹட், டொமினோஸ் இருக்கு இல்லையா, அதோட முதலாளியும் ரெண்டு பேரும் ஒரே ஒரு ஆள் தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, உணவு அப்படிங்கிற முறையில் பாய்சனை கொடுத்து உலக மக்களுக்கு நோயை உண்டு பண்ணி அவன் மருந்து சப்ளை பண்ணுறான். அதே மாதிரி பெப்சி, கோக்,
ஃபேண்டா, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, உலகத்தில் வைக்கிற எல்லா கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி முதலாளியும் மருந்து மாத்திரை கம்பெனி முதலாளியும் ஒருத்தன் தான். இவன் என்ன பண்ணுறான், கூல்ட்ரிங்க்ஸில் விஷத்தை கலந்து எல்லாத்துக்கும் நோயை உண்டு பண்ணி அப்புறம் மருந்து மாத்திரை கொடுக்குறான். அதே மாதிரி கடையில் வைக்கிற எல்லா சோப்பு, ஹமாம், லைபாய், லக்ஸ், டவ், பிஎஸ், பெஸ்ட், பெப்சரண்ட், கோல்கேட், உலகத்தில் விற்கிற எல்லா கன்சியூமர் ப்ராடக்டுடைய முதலாளி ஒரே ஒருத்தங்க. அவன் யார், அவன் பேர் என்னங்கிறத நான் நாலாவது நாள் உலக அரசியலில் சொல்லுவேன். புரிஞ்சுக்கங்க, உலகத்தில் விற்கிற எல்லா பொருளும் ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு சொந்தங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பல்ல கெடுக்கணும்னா இந்த பெப்சரண்ட் கோல்கேட் இருக்கு இல்லையா, அதில் கெமிக்கலை கலந்து பல்ல கெடுத்துட்டு அப்புறம் பல்லுக்கு மருத்துவம் பார்க்குறானுங்க. தோலுக்கு நோய் வரணுமா, ஹமாம் சோப்பில் கொஞ்சம் விஷத்தை கலந்து தோல் நோய் உண்டு பண்ணி அப்புறம் தோல் நோய்க்கு மருத்துவம் பார்க்குறானுங்க. இவங்க வந்து இந்த இது மாதிரி, இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி மாதிரி, பில்கேட்ஸ் மாதிரி, வைரஸ் அவன் தான், ஆன்டி வைரஸ் அவன் தான். இவனே ஆன்டி வைரஸ் கண்டுபிடிப்பான், அப்புறம் வைரஸ் கண்டுபிடிப்பான். புரிஞ்சுங்க, வைரஸ் கண்டுபிடிச்சா. அதே மாதிரி உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா கேங் விளையாண்டுருக்குங்க. அதனால் சொல்கிறேன், தயவுசெய்து ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க. இந்த கேஎஃப்சி மெக்டானல்ஸ் எல்லாம் ஜாலியாக என்னைக்காவது ஒரு ஃபேஷனாக சாப்பிடுங்க. இதுவே பொழப்பாக பண்ண வேண்டாம், இப்போல்லாம் ஃபேஷனாகி போச்சு, சமைக்க வேண்டாம், இன்னும் கேஎஃப்சி போகலான்னு ஒரு பெருமை. குப்பையை சாப்பிட்றதுக்கு ஒரு பந்தா. புரிஞ்சுக்குங்க, ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. வீட்டு சாப்பாடு அமிர்தம்னு யார் தெரியுமா தெரியும், என்னைக்காவது நார்த் இந்தியாவுக்கோ, துபாய்க்கோ, சிங்கப்பூருக்கோ, மலேசியாவுக்கோ தனியாக போய் வேலை செய்யும் பொழுது சோத்துக்கு வக்கு இல்லாமல் சிங்கி அடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு ஒரே ஒரு தயிர் சாப்பாடு கூட கேட்டு உட்காந்துருப்பாங்க. உண்மையிலேங்க, வெளியெல்லாம் போனால் எங்கே போனாலும் நல்ல சாப்பாடு கிடைக்கிறதே இல்லைங்க. ஏன் தெரியலன்னா, வீட்டில் நல்ல சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புல நிறைய தெம்பு இருக்கா, தெரிய மாட்டேங்குது. 6 மாதம் வெளியே போய் சாப்பிட்டு பாருங்கள், ஹோட்டலில் உடம்புள்ள ஒன்றில் ஆடி போயிடும். யாராவது வீட்டு சாப்பாடை குறை சொல்லிகிட்டே சுற்றிட்டு இருக்கிறாங்களா, துரத்தி விடுங்க, எங்காவது நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு வரட்டும், அப்புறம் வந்து உட்காந்து தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுன்னு கெஞ்சிட்ருக்குங்க. ஸோ வீட்டு சாப்பாடு அமிர்தம், ஹோட்டல் சாப்பாடு சரியில்லை, சாப்பிடுங்க வேண்டான்னு சொல்லலை. அதுவே ஒரு பொழப்பாக செய்ய வேண்டாம், ஜாலியாக ஏதோ ஜாலியாக என்றைக்காவது ஃபேஷனாக சாப்பிடுங்க. அடுத்தது, சாப்பிடும் பொழுது சம்மணங்கால் போட்டு உட்காந்து முதுகை நேராக வச்சு தான் சாப்பிடணும், அப்போ தான் ஜீரணமாகும். காலத்தொங்க போட்டுட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டா ஜீரணமாகாது. இங்கே பாருங்க, காலத்தொங்க போட்டு உட்கார்றது எவ்வளோ மோசம்னு சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃபீஸு, சேரு, வீட்டில், சோபா, கட்டில், பஸ்ஸில் போகும்போது, காரில் போகும்போது, டூ வீலரில், ஸ்கூலில், காலேஜில், ஃபங்க்ஷனில், எல்லா இடங்களிலும் காலத்தொங்க போட்டு உட்காடுறோமா? இந்த காலத்தொங்க போட்டு உட்கார்றது எவ்வளோ மோசம் தெரியுமா? ஏன்னா ரத்த ஓட்டமெல்லாம் காலுக்கே போயிருங்க, வயிற்றுக்கு வராது. புரிஞ்சுக்குங்க, சாப்பிடும் பொழுது சம்மணம் கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட சாப்பிட ஜீரணமாகும். ஏன் தெரியுமா, காலுக்கு போக வேண்டிய ரத்தமெல்லாம் வயிற்றுக்கு போகுமா, நல்லா ஜீரணமாகுங்க. முடிஞ்ச வரைக்கும் காலத்தொங்க போட்டுட்டு உட்காராதீங்க. ஏன் தெரியுமா, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் காலத்தொங்க போட்டு உட்காடுறீங்களோ உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போங்க. இப்போல்லாம் ஏன் தெரியுமா எல்லாத்துக்கும் நோய் வருது, எல்லாரும் காலத்தொங்க போட்டு உட்கார்றது தான். ஏன்னா ரத்த ஓட்டம் தேவையில்லாமல் காலுக்கு போயிடுது. முக்கியமான உறுப்புகள் எங்கே இருக்குது, இந்த இடுப்புக்கு மேலே தான் இருக்க எல்லா உறுப்புகளும். கால சம்மணங்கால் போட்டு உட்காரும் பொழுது முக்கியமான உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக பாயும். என்னால் காலத்தொங்க போட்டு உட்காந்து 8 மணி நேரமெல்லாம் பேச முடியாதுங்க. ஆனால் சம்மணங்கால் போட்டு உட்காந்தேன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா ரத்த ஓட்டம் உடம்புல பாயுது, காலுக்கு போகிறதில்ல. அதனால் நான் என்ன சொல்கிறேன், எப்பெல்லாம் சாப்பிட்றீங்களோ சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட சாப்பிட ஜீரணமாகும். இங்கே பாருங்கள், கீழே உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லலை, டைனிங் டேபிளில் சேரில் உட்காந்துக்குங்க, அந்த சேரில் கால் மடக்கி உட்காருங்க. ஒருவேளை கால் மடக்கி உட்கார முடியலன்னா ஒரு காலையாவது மடக்கி உட்காருங்க. எவ்வளோ மடக்கி உட்காந்து சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லைங்க, எனக்கு கால் மடக்க முடியலன்னா நீங்கள் கால் நீட்டி உட்காந்துக்கலாம். வீட்டில் சாப்பிடும் பொழுது இந்த பாட்டியில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, இந்த கால் நீட்டி உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா ஜீரணமாகும். அடுத்தது, குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குளிக்கணும். ஏன், உடம்பின் டெம்பரேச்சர் 37 டிகிரின்னு பார்த்தோமா, 37 டிகிரி, 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் பார்த்தோமா, உடம்பு ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிருக்கா டெம்பரேச்சரை,
பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ எப்போ குளிக்கிறோமோ நமது உடம்பின் ஆரோக்கியமான வெப்பநிலை மாறிடும். அது மறுபடியும் வர்றதுக்கு முக்கால் மணி நேரம் ஆகுங்க. இங்கே பாருங்க, முக்கால் மணி நேரம்னா கரெக்டாக முக்கால் மணி நேரம் இல்லை, நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒருத்தருக்கு 10 நிமிஷம் வந்துடும், ஒரு குத்தி மதிப்பாக சொல்கிறேங்க. அப்போது குளித்த உடனே சாப்பிட்டா என்னாகுன்னா, குளித்த உடனே தோல் டெம்பரேச்சர் மாறி போச்சா, அதை சரி பண்ணிட்டு இருக்கா, அந்த நேரத்தில் ஜீரணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. நீங்க குளிச்சுட்டு உடனே சாப்பிட்டு பாருங்க, அன்னைக்கு வயிறு திம்முன்னு கஷ்டமா இருக்கும், என்னமோ டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால குளிச்சா முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்கள். அதே மாதிரி சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிங்க. ஏன், சாப்பிட்ற சாப்பாடு வாய் வயிறு குடல்ல ஜீர்ணமாகி ரத்தத்துல கலந்து அது ரத்தத்தை சுத்திட்டு போய் பேங்க்ரியாஸ்ட இன்சுலின் வாங்கி செல்லுக்குள்ள போய் மைட்டோ கான்ட்ரியில் உட்கார்ந்து ஒரு வெப்பத்தை உருவாக்கி இயக்க சக்தியாக மாறி பிராணசக்தியாக மாறக்கு 2.5 மணி நேரம் ஆகுமா? அப்போது அந்த 2.5 மணி நேரத்தில் குளித்தா என்னாகுன்னா, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, சாப்பிட்டு முடிச்சோடனே குளிங்க, அன்னைக்கு சாப்பாடு ஜீரணமே ஆகாது. ஏன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னு குளித்தோடனே ஜீரணம் பண்ணிட்டு இருந்த உடம்பில் இருக்கிற சக்தி இந்த தோல் டெம்பரேச்சருக்கு மாறிடும், ஜீரணம் ஒழுங்காக ஆகாது. அதனால் குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்க, சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிங்க. சில பேர் மாத்தி பயன்படுத்துறாங்க, நான் நிறைய பேர்த்த கேட்டேன், அதிர்ச்சி ஆயிட்டேன். சில பேர் குளிச்சா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டா 3/4 மணி நேரம் குளிக்கிறாங்க. நான் டிவிடி கேட்கும்போது தப்பாக கேட்டாங்க போல் இருக்கு, நல்லா யோசிங்க. குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்க, சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிங்க. அடுத்தது, எந்த அம்மாவும் உங்கள் சொந்த குழந்தையோட உட்காந்து சாப்பிடாதீங்க, நல்லது கிடையாது. என்னது, என்னோட குழந்தையோட உட்காந்து நான் சாப்பிட்டேன் நல்லது இல்லையா? ஆமாம். ஏன், இந்த அம்மாக்கள் செய்கிற தப்பு என்னென்னா, இந்த குழந்தைகள் உட்காந்து சாப்பிட்றாங்க இல்லையா, இந்த அம்மாவும் சாப்பிடுவாங்க குழந்தைக்கு போட்டுருவாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த அம்மாவுக்கு ரொம்ப பாசம், எல்லா அம்மாவுக்கும் பாசம்தான், இவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஏய் ரசம் ஊற்றிக்கோ, ஏய் காலை தொங்க போடு, ஏ பேசாத, அதை இங்கே வைக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தான் சாப்பிட்டு இருக்கும்போது குழந்தைக்கு பரிமாறினா கவனமெல்லாம் குழந்தைய மேய்க்கிறதுலேயே இருக்குது. இந்த அம்மா சாப்பாட்டை கோட்டை போட்டுறாங்க. அதனால் அம்மாக்கள் சாப்பிடும் பொழுது முதல்ல குழந்தைக்கெல்லாம் போட்டுட்டு அவங்க எல்லாம் நிம்மதியாக சாப்பிட்டு போனோடனே நீங்கள் தனியாக உட்காந்து சாப்பிடுங்க. சில பேர் கல் நெஞ்சம் உள்ள அம்மாக்கள் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டுக்குங்க, எந்த அம்மா கல் நெஞ்சமே கிடையாது. எங்கள் வீட்டிலிங்க நான் என்ன பண்ணுவேன், தட்டில் சாப்பாடு போடுவேன், எங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க, சரிங்களா? நான் உட்காந்து தனியாக நான் நினச்சிக்குவேன் தனியாக உட்காந்து சாப்பிட்ருக்கேன்னு. சாப்பாடு போடுவேன், குழம்பு ஊற்றுவேன், சாப்பிடுவேன், சாப்பாடு போடுவேன், ரசம் வேண்டாம், சரி மோர் ஊற்றலான்னு மோரை எடுத்து ஊற்ற போவேன், எங்கள் அம்மா குரல் கேட்கும், ஏண்டா ரசம் சாப்பிடலையா அப்படின்னு. அப்போ தான் தெரியும் நம்மளை வாட்ச் பண்ணிட்டுருக்காங்கன்னு, எங்கிருந்து வாட்ச் பண்ணுறாங்க தெரியாது, ஓரமாக இருந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நான் ரசம் சாப்பிட்லேன்னு பின்னால் தெரியுது அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பொரியல் எடுத்து தட்டில் வைப்பேன், எங்கள் அப்பா அங்கிருந்து சொல்லுவார், டே பொரியல சின்ன தட்டில் வைடா தனியாக வேணும், அவரை யோசிப்பேன், அவர் பார்த்துட்டுருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அம்மா அப்பாக்கு இதான் வேலை, இந்த குழந்தைக்கு சாப்பிடும்போது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போன எடுத்து பார்ப்பாங்க, என்ன கொஞ்சமாக சாப்பிட்ருக்கான், எங்கேயோ தின்ட்டு வந்திருக்கான், கண்டுபிடிச்சிருவாங்க, அளவு கரெக்டாக தெரியும், மோப முடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அம்மாக்கள், நீங்கள் சாப்பிடும் பொழுது தயவு செய்து உங்கள் குழந்தையோட சாப்பிடாதீங்க, அவங்களுக்கெல்லாம் பரிமாறிட்டு தனியாக சாப்பிடுங்க, உங்கள் கவனத்தை சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா ஜீர்ணமாகுமே. சில பேர் இருப்பாங்க கை குழந்தை வச்சுருப்பாங்க, அந்த கை குழந்தை மேலே ஏறும் கீழே இறங்கும், சாப்பாடு தட்டில் கால் வைக்கும், சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும், அது கூட பேசிகிட்டே சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி சாப்பாடு ஜீர்ணம் பண்ணுவீங்க? கை குழந்தைய உங்கள் மாமியார்ட்டையும் அம்மாட்டையும் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொடுத்துட்டு முழு கவனத்தையும் சாப்பாட்டில் வச்சு சாப்பிடுங்க, அம்மாக்கள் உங்கள் சாப்பாடு நல்லா ஜீர்ணமாகும். இங்கே பாருங்கள், இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது, அவ்வளோதான், சாப்பாடு முடிஞ்சிடுச்சு. இப்போது அடுத்த பாயிண்ட், எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சரிங்களா? எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறைய ஐட்டம் இருக்குது, நான் ஸ்பீடாக சொல்லுவேன், முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க, எது இதெல்லாம் சாப்பிடலாம், எது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ரெடி ஜுட் ரெடி. என்ன வேணாலும் சாப்பிடலாம், இப்போ இதுக்கு பேப்பர் பண்ண தூக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, என்ன வேணால் சாப்பிட்லாம். ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க, பூமிக்கு கீழே விளையிறத சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கீங்களா? சாப்பிடாமே இருங்க, அதே குரூப்பு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்லும், பூமிக்கு மேலே விளையிறதையும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லும். என்ன பண்ணுவீங்க? இருக்கிறதே 2 ஐட்டம் தான், பூமி கீழே ஒன்று, பூமிக்கு மேலே ஒன்று. புரிஞ்சுக்கோங்க, பூமி கீழே என்ன விளையுது,
கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கோங்க, இதை சாப்பிட்டா என்ன வியாதி வரும்? இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை பிரச்சனை, பூமிக்கு கீழேயா மேலேயாங்கிறது இல்லை, உங்களுக்கு சாப்பிட தெரியுமா தெரியாதாங்கிறது தான். உருளைக்கிழங்க சாப்பிட்டா ஏன் என்ன ஆயிரும்? ஒன்றும் ஆகாது. உருளைக்கிழங்கு நம்ம எப்படி சாப்பிட்றோம்னா, உருளைக்கிழங்க வாயில் போட்டு ஒழுங்காக மெல்லாமல் பசி இல்லாதப்போ டிவி பார்த்துட்டு பேப்பரை படிச்சுட்டு என்ன பண்ணுறோம், அப்படியே முழுங்கிடுறோமா? இந்த உருளைக்கிழங்கு வாய்க்குள்ளே போகும்போது உருளைக்கிழங்காக இருக்குதா? வயிற்றுக்குள்ளே போகும்போது உருளைக்கிழங்காகவே போகுது, குடலுக்கு போகும்போது உருளைக்கிழங்காகவே போகுது, கடைசியாக எங்கே, அங்கே ஆப்ரேஷன் தேட்டரில் அங்கே வந்து விழுகும்போது, அங்கே புரிஞ்சுதா, அங்கே வந்து விழுகும்போது உருளைக்கிழங்காகவே வந்து விழுந்துருது. அங்கேன்னு எங்கேன்னு புரிஞ்சுதா? அங்கே. இப்போ சொல்லுங்கள், பிரச்சனை உருளைக்கிழங்கா, உங்களுக்கு சாப்பிட தெரியலையா? இனிமேல் உருளைக்கிழங்கு யாராவது கொடுத்தா வாயில் போட்டு நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சி, உருளைக்கிழங்கில் உள்ள கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின் இருக்கு இல்லையா, அதை வாயிலேயே பிரிச்சிடணும். தொண்டை வழியாக இறங்கும் பொழுது அது உருளைக்கிழங்குன்னு பேர் இருக்கக்கூடாது, கூழுன்னு மாற்றணும், பேஸ்ட். இப்போது உருளைக்கிழங்க வாயிலேயே பேஸ்ட் மாதிரி மாற்றி முழுங்கினா வயிற்றுக்கு தெரியுமா உருளைக்கிழங்குன்னு, வயிற்றுக்கு தெரியுமா பூமி கீழேயா மேலேயான்னு? புரிஞ்சுக்குங்க, இனிமேல் எப்போ யார் எது சாப்பிட்டாலும் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, நல்லா கேட்டுக்குங்க, வாய்க்கு மட்டும்தான் பேர் தெரியணும், வயிற்றுக்கு தெரியக்கூடாது. அப்படி சாப்பிட்டா இங்கே பாருங்க, இனிமேல் எப்போ எதை சாப்பிட்டாலும் வாய்க்கு மட்டும்தான் பேர் தெரியணும், வயிற்றுக்கு தெரியக்கூடாது. இப்படி சாப்பிட்டீங்கன்னா பூமிக்கு மேலே கீழேயும் சாப்பிட்லாம், பூமிக்கு மேலேயும் சாப்பிட்லாம். நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல் வர எல்லாத்தையும் பிடிச்சாப்படலாம், டிஸ்கவரி சேனல் வரதெல்லாம் பிடிச்சாப்படலாம், ஒன்றும் ஆகாது. பிரச்சனை சாப்பிட தெரியலை. இவருங்க சும்மா சொல்லிங்க, என்ன வேணால் சாப்பிட்லாங்க, நான் சும்மாலாம் சொல்ல. உங்கள் ஊர்லேயே சில பேர் இருப்பாங்க, சிக்கன், மட்டன், சுக்கா, கொத்து, புரோட்டா, ஆனியன் ரோஸ்ட்டுன்னு நல்லா சாப்பிடுவாங்களா? 90 வயசு நல்லா இருப்பாங்களா? பார்த்துருப்போமா இல்லையா? அதே ஊரில் தயிர் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு ஒருத்தர் கேன்சர் வந்திருக்கும், வந்திருக்கா இல்லையா? ஏன், எது சாப்பிட்றது முக்கியம் இல்லைங்க, எப்படி சாப்பிட்றோம் தான் முக்கியம். அதனால் இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட போகிறீங்க இல்லையா, இன்றைக்கி மத்தியானம் நிறைய ஐட்டமெல்லாம் கொடுப்பாங்க, நல்லா கேட்டுக்குங்க, எதுவுமே வாய்க்கு மட்டும்தான் பேர் தெரியணும், வயிற்றுக்கு தெரியக்கூடாது. இன்றைக்கி மத்தியானம் நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சி வாய் வயிற்றுல முழுங்கிட்டு வந்து உட்காந்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு மத்தியானம் உங்கள் வயிறு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணும்? ஏய், கடந்த 45 வருஷமாக நானும் பார்த்துட்ருக்குறேன், வயிற்றில் எனக்கு பேர் தெரிஞ்சுது, இன்னைக்கு என்ன ஒரு பேரும் தெரில அப்படின்னு கேட்கணும். நீங்கள் வயிற்றுல சொல்லுங்கள், வயிறு இனிமேல் உனக்கு பேரே தெரியாது, கூழ் மட்டும்தான் வரும் சொல்லிட்டீங்கன்னா என்ன வேணாலும் சாப்பிட்லாம். பருப்பு வடை, மசால் வடை இருக்கு இல்லையா, நல்ல பெரிய மசால் வடை, அதில் கடலப்பருப்பு எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வடையை நான் 1000 பேர்த்துக்கு கொடுக்குறேங்க, 1000 பேர்த்தை சாப்பிட சொல்லுங்கள். 1000 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு 1000 பேர் அடுத்தலாம் மலம் போவாங்க இல்லையா, அப்போ போய் அதை ஜூம் பண்ணி பார்க்கலாம், 1000 பேர்த்து மலத்துலேயும் என்ன இருக்கு தெரியுமா, பருப்பு வடையில் கடலப்பருப்பு போட்டாங்களா குண்டு குண்டா, அந்த முழு கடலப்பருப்பு அந்த மலத்தில் கிடக்கும். அப்போ என்ன அர்த்தம், வடையில் போட்ட கடலப்பருப்பு எந்த செக் போஸ்ட்லேயும் மாட்டாமல் ஹைவேஸ்லேயே பூந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் உட்காந்துட்டு எனக்கு புரோட்டீன் கம்மியாக இருக்குன்னு ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, வடையில் போட்ட பருப்பு அங்கேயே போச்சு. இனிமேல் எல்லாரும் மலம் போனால் ஒரு முறை ஒத்து பார்க்கணும், எந்த பருப்பு இருக்கக்கூடாது, ஏன் ஒரு கடுகு கூட இருக்கக்கூடாது. சில பேர்த்துக்கு பருப்பாக இருக்கும், சில பேர்த்துக்கு வடையே கிடக்கும், சில பேர்த்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டு எல்லாம் தெரியும், நேற்று என்ன சாப்பிட்டு சொல்லி போடலாம். சாப்பிட்ற தப்பு தப்பாக சாப்பிட வேண்டியது, அப்புறம் உணவை குறை சொல்ல வேண்டியது. புரிஞ்சுக்குங்க, சாப்பிட்ற முறை தாங்க ரொம்ப முக்கியம், எந்த அளவுக்கு வாயில கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்றோமோ அது மருந்தாக தாங்க மாறும். இங்க பாருங்க, இனிமேல் மலத்துல ஒரு கடுகு கூட இருக்கக்கூடாது. எப்ப கடுகு இருக்கோ என்ன அர்த்தம், கடுகு ஒழுங்கா ஜீரணமான அர்த்தமா, கடுகே இல்லைன்னா அப்ப எல்லாமே ஜீரணமாயிடுச்சுன்னு அர்த்தமா? புரிஞ்சுக்கங்க, கடுகு இல்லாத மலம் பெறுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். உங்கள் ஊரில் எனக்கு சின்ன ஸ்பான்சர் பண்ணுங்கள், உங்கள் ஊரில் ஒரு கல்வெட்டு ஒன்று எடுத்து நடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எடுத்து வைங்க சரிங்களா, அதில் கடுகில்லாத மலம் பெறுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் போட்டு ஈழர் மாஸ்கர் எழுதி வைங்க, பிற்காலத்தோட சந்ததிகள் பார்த்து புரிஞ்சுக்குமா இல்லையா? இன்னொரு ஐடியா, நாம் ஒழுங்காக சாப்பிட்டோமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, யூரோப்பியன் டாய்லெட் இருக்கு இல்லையா,
உட்கார்ந்து லெட்டின் போற மாதிரி அதுல தண்ணி இருக்குமல்ல. இங்க பாருங்க, தப்பு தப்பா சாப்பிட்டு போய் மலம் போங்க, மலம் தண்ணியில முங்கிரும். நான் சொன்ன மாதிரி நல்லா கூல் மாதிரி இறைச்சி சாப்பிட்டுட்டு மலம் போங்க, எல்லா மலமும் தண்ணியில மிதக்கும். யார் ஒருவர் ஒழுங்கா சாப்பிட்றீங்களோ மலம் தண்ணியில மிதக்கும். தப்பு தப்பா சாப்பிட்டா மலம் தண்ணியில முங்கிரும். எவ்வளவு சிம்பிள் ஐடியா, நீங்க ஒழுங்கா சாப்பிட்றீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் டெக்னிக். முங்குச்சா மேந்துச்சா வேலை முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, மிதக்கணும். நான் திடீர்னு உங்க வீட்டுக்கு வருவேன், ஆப்ரேஷன் தியேட்டர் நீங்க போயிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், கதவை திறக்கும் போது கேள்வி கேட்பேன், முங்குச்சா மேந்துச்சான்னு மரியாதையா பதில் சொல்லணும். முங்குனா மாட்டிட்டீங்க, மிதக்கணும். சில பேர் யோசிக்கிறீங்க, தம்பி உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா, இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணியா, என்ன பண்றது, ஃப்ரீ டைம்ல ஹாபியா இருக்கும்போது இப்படி எல்லாம் யோசிக்கிறதா? அடுத்த கேள்வி, தம்பி பல்லால நல்லா கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிடணும் அரைச்சு சாப்பிடணும்னு சொல்றையே, எனக்கு பல்லே இல்லையே, நான் என்ன பண்றது? சில பேர் கேட்க கூச்சப்பட்டு உட்கார்ந்துருப்பீங்க, அதுக்கு பதில் சொல்றேன். எப்ப பல்லு இல்லையோ, நீங்க குழந்தைகள், குழந்தைக்கு பல்லு இல்லையா, அதுக்கு என்ன பண்றோம், சாலிடா கொடுக்குறோமா, கடினமான பொருள் கொடுக்குறோமா, லிக்விட் மட்டும் கொடுக்குறோமா, பால் இளநீ கூழ் மாதிரி அரைச்சு ஏதோ பண்ணி கொடுக்குறோமா இல்லையா? எப்ப பல்லு போச்சோ, நீங்க குழந்தைகள் எப்படி சாப்பிடணும்னா, பல்லு போனவங்க யாருமே கடினமான பொருளை சாப்பிடவே கூடாது. கஞ்சி லிக்விட் ஐட்டம் தான் சாப்பிடணும், நீராகாரம் தான் சாப்பிடணும். ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சுன்னா நல்லா கேவனிங்க, சாப்பாட்டை கையால் நல்லா பிணைஞ்சு கூழ் மாதிரி பண்ணி, இங்கே பாருங்க, பல்லு செய்ய வேண்டிய வேலை கை கொடுத்துடணும். கூழ் மாதிரி அரைச்சாச்சா, இப்போ வாயில் போட்டு முழுங்கிடக்கூடாது, ஏன் எச்சில் கலக்கணுமா? அப்போ என்ன பண்ணணும், பல்லு இருக்கிறதா கற்பனை பண்ணி ஒரு 10 முறை சும்மா அதக்கணும். பாருங்க, சும்மா பல் இருக்கோ இல்லையோ ஒரு 10 முறை வாயில வச்சு அதக்கினா எச்சில் கலந்துருமா? பல்லு செய்ய வேண்டிய வேலை கை கொடுத்தாச்சு, எச்சில் கலக்க வேண்டிய வேலைக்கு மென்னாச்சு, இப்ப முழுங்குங்க, சாப்பாடு ஜீர்ணமாகும். எப்ப பல்லு போச்சோ அவங்களுக்கு எல்லா வியாதி வருது. ஏன் தெரியுமா, பல்லு இருக்கிறவங்களே மெல்றதில்ல, இவங்க முழுங்கிடுறாங்களா, அது உள்ள போய் கெட்ட சக்கர கெட்ட கொழுப்பா போயிருதுங்க. அதனால எப்ப பல்லு போச்சோ நான் சொல்ற மாதிரி கையில நல்லா பிணைஞ்சு சாப்பிடுங்க. இல்லை கீரை சாப்பிடணும், காய்கறி எல்லாம் சாப்பிடணும், கையில் பிணைய முடியலன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐடியா சொல்கிறேன், ஒரு குண்டால கீரை காய்கறியெல்லாம் போட்டு பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிருங்க. குழந்தைக்கு அப்படி தானே கொடுப்பீங்க, குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி தான், நல்லா கடைஞ்சு அதுக்கப்புறம் தட்டில் போட்டு வாயில் போட்டு 5 முறை அதக்கி முழுங்குங்க, ஜீரணமாகும் கீரையெல்லாம். ஓகே, அடுத்த கேள்வி, எனக்கு புரோட்டா சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது, பல்லே இல்லை, நான் என்ன பண்றது? அதுக்கும் ஐடியா இருக்குது, புரோட்டா குருமா வாங்கிட்டு வந்து மிக்சியில போட்டு கிருன்னு அடிச்சிருங்க, கூழ் மாதிரி ஆயிருமா? பல்லு செய்ய வேண்டிய வேலை மிக்சி பண்ணிருச்சா? இப்ப வாயில போட்டு 10 முறை அதக்கி புரோட்டாவை முழுங்குங்க, புரோட்டாவும் ஜீர்ணமாகும். ஹலோ, கொஞ்சமா சாப்பிட்ற மாதிரி இருந்தாதான் மிக்சி ரெக்கமெண்டேஷன், நிறைய சாப்பிட்ற மாதிரி இருந்தா கிரைண்டர் ரெக்கமெண்டேஷன். சில பேர்த்துக்கு மிக்சி பத்தாது. கடைசி பாயிண்ட், எவ்வளவு சாப்பிடணும், யாருக்காவது தெரியுமா? காலையில் எவ்வளவு சாப்பிடணும், மத்தியானம் எவ்வளவு சாப்பிடணும், நைட் எவ்வளவு சாப்பிடணும், யாருக்காவது தெரியுமா? தெரியாது. என்ன பண்ணுறோம், ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம், யார், டைட்டீஷியன். அவர் என்ன பண்ணுவார், ஒரு பேப்பர் எடுத்து, காலையில் 4 சப்பாத்தி சாப்பிடுங்க, மத்தியானம் 1 கப்பு தக்காளி சாப்பாடு சாப்பிடுங்க, நைட்டு 5 இட்லி சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுக்குறாங்களா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த மாதிரி எழுதி வச்சு சாட்டை பார்த்து நிறைய பேர் சாப்பிட்ருக்கீங்களே, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? ஏங்க, 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுத்தாங்களே அந்த டாக்டர், உங்ககிட்ட நீங்க எல்லா வேலையும் நீங்களே செய்யற ஹவுஸ் ஒய்ஃபா, இல்ல எந்த வேலை வெட்டிக்கு போகாம சும்மா உட்கார்ந்துருக்க சோம்பேறி ஹவுஸ் ஒய்ஃபான்னு கேட்டாங்களா? ரெண்டு பேர்த்துக்கு வேற வேற மாதிரி பசிக்குமா? கூலி வேலை செய்யற ஒருத்தருக்கும் ஒரு பேங்க் மேனேஜருக்கும் ஒரே மாதிரி பசிக்குமா? அதை விடுங்க, ஒரு நாள் கூலி வேலை செய்யற ஒருத்தர் அடுத்த நாள் ஏசி கார்ல டிராவல் பண்றாரு, பசி மாறிடுமா? ஏங்க, நான் இன்னைக்கு நிறைய பேசுறேங்க, நிறையா சாப்பிடுவேனா? நாளைக்கு ஒரு வேளை பேச்சே இல்லை, கொஞ்சமாக சாப்பிடுவேனா? சுவிட்சர்லாந்து போனால் பசி மாறிடுமா? சென்னையில் வேற மாதிரி பசிக்குமா? மழை பெஞ்சா பசி மாறிடுமா? இப்போ சொல்லுங்க, ஜப்பான்காரங்க குள்ளமாக இருக்காங்க, சில நாட்டுக்காரங்க ஹைட்டாக இருக்காங்களா, அப்போ அளவு மாறுதா இல்லையா?
புரிஞ்சுக்கங்க, ஒரு மனிதன் ஒரு நேரத்துக்கு எவ்வளவு சாப்பிடுங்கிறது, ஹைட்டு வெயிட்டு வயசு கிளைமேட்டு மழை மூடு ஏசி நான் ஏசி ரூஃப் என்ன போட்டிருக்கு, காங்கிரீட்டா இல்லை சிமெண்ட் சீட்டா இல்லை ஓடா இல்லை கூரை வீடா ரோட்டில் வேலையா வீட்டில் வேலையா மூடு, இத்தனை விஷயத்தை பொறுத்து மாறுங்க. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஒரு நேரத்துக்கு எவ்வளவு சாப்பிடணும்னு உலகத்தில் யாராலையும் ஒழுங்காக சொல்லவே முடியாது. நான் ஒருவேளை டைட்டிஷியனில் பிஹெச்டி வாங்கியிருந்தாலும் நான் நாளைக்கு மத்தியானம் என்ன சாப்பிடணுன்னு எனக்கே சொல்ல முடியாதப்போ நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? அதனால் அந்த சாட்டை எல்லாம் கிழிச்சு குப்பையில் போடுங்க, அதெல்லாம் செல்லாது செல்லாது. இன்னொரு காமெடி சொல்கிறேன், இனிமேல் யாரும் எழுதி வச்சு சாப்பிட மாட்டீங்க. காலையில் நாலு சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுத்து அதை பார்த்து சாப்பிட்றீங்களே, உங்கள் வீட்டு சப்பாத்தி இவ்வளோ பெருசு இருக்குமா இல்லை இவ்வளோ பெருசு இருக்குமான்னு சாம்பிள் காமிச்சிங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டு சப்பாத்தி குண்டாக இருக்குது, ஒன்று சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருதா? ஒரு வீட்டு சப்பாத்தி அப்பள மாதிரி இருக்கா, ஏழு சாப்பிட்ல வயிறு நிறையலையா? அப்போது உங்கள் வீட்டு சப்பாத்தியோட திக்னஸ் டென்சிட்டி டயாமீட்டர் கொடுக்காம அவர் எப்படி நாலு சப்பாத்தின்னு சொன்னார்? டெக்னிக்கல் ப்ராப்ளம். இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, ஒரே காமெடியாக இருக்குங்க. மத்தியானம் ஒரு கப்பு தக்காளி சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களா, உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய கப் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்? உங்கள் வீட்டு கப்பு பாத்திரம் வந்து கப்புடைய டெப்த் சொன்னாரா டைமெட்டு சொன்னாரா? யோசிச்சு பாருங்க, இது கூட தெரியாத ஒருத்தர் உங்கள் டாக்டரா? நைட்டு அஞ்சு இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களே, எல்லா வீட்டு இட்லியும் ஒரே சைஸ் இருக்கா? இப்போ புதுசாக வந்திருக்கு 14 இட்லி, அந்த இட்லி இந்த இட்லி வந்திருக்கா இல்லையா? அப்போ ஒவ்வொரு இட்லி சைஸ் மாறுதா இல்லையா? அப்போ இது கூட யோசிக்க தெரியாமல் என்ன படித்தாங்க? புரிஞ்சுக்கங்க, இப்படியெல்லாம் எழுதி வச்சு யாரும் சாப்பிடவே முடியாது, கிழிச்சு குப்பையில் போடுங்க. நான் சொல்கிற மாதிரி சாப்பிடுங்க, சாப்பாட்டுக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க. புரிஞ்சுக்கங்க, எப்போ பசிக்குதோ சாப்பாட்டு பக்கம் போங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆசதீர சாப்பிடுங்க, சரிங்களா? மறுபடியும் ரூல்ஸ், அடுத்த பசி வந்தால் தான் சாப்பிடணும். அதனால் சாப்பாட்டுக்கு அளவு கிடையாது, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். இது வரைக்கும் சாப்பிடுங்க ஒன்றும் ஆகாது, அளவு அதிகமாக சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. சில பேர் நினைக்கலாம், என்ன தம்பி நிறையா சாப்பிட ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறியே, நாலு சப்பாத்தி சாப்பிட வேண்டிய இடத்துல ஏழு சப்பாத்தி சாப்பிட்டா வியாதி தானே வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. இங்கே பாருங்கள், ஒருவேளை எட்டு சப்பாத்தி தப்பு தப்பாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், தைரியமாக இருங்க, பயப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? ஒன்றும் இல்லை, பெரிய சிக்கல்லாம் வராது, அடுத்த பசி ரொம்ப லேட் ஆகும், அவ்வளோதான். கொஞ்சமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? அடுத்த பசி சீக்கிரம் வந்துடும். இங்கே பாருங்க, சாப்பாட்டு அளவு முக்கியம் இல்லைங்க. ரூல்ஸ் என்ன தெரியுமா? ஒரு முறை சாப்பிட்டா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், ஒரே ரூல்ஸ், அடுத்த பசி வர வரைக்கும் சாப்பாட்டு பக்கம் போகக்கூடாது. இந்த மாதிரி சாப்பிட்டா இனிமேல் அளவே கிடையாது, இதுதான் அளவு. சில பேர் யோசிக்கிறீங்க, இப்படி சொன்னால் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு அளவு சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, எக்ஸ்பிரிமெண்ட், சரிங்களா? நீங்கள் காலையில் மத்தியானம் நைட்டு எவ்வளோ சாப்பிடணுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, எக்ஸ்பிரிமெண்ட் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி செஞ்சு நீங்களே கண்டுபிடிச்சி சாப்பிட்டுக்குங்க, சரிங்களா? அது கொஞ்சம் டைம் ஆகும், அதை சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு எவ்வளோ சாப்பிட்ணும் கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க இல்லையா, ஒரு நாள் வீட்டுக்கு போகும்பொழுது ஹோட்டலில் அஞ்சு பேக்கெட்டு பிரியாணி பொட்டில் வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு இல்லை, உங்கள் வீட்டில் நாய் வளர்த்துவீங்கள, அதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறக்கு ஒரு பிரியாணி பொட்டலத்தை நாய்க்கு உடச்சி போடுங்க. உங்கள் வீட்டுனா என்ன பண்ணும்? மொத்த பிரியாணியை சாப்பிட்டு வாழாட்டும், இன்னொரு முறை கொடுங்க அப்படின்னு கேட்கும். இன்னொரு பேக்கெட்டை உடச்சி போடுங்க, அந்த நாய் அதையும் சாப்பிட்ருமா? மூணாவது பிரியாணி பேக்கெட்டை உடச்சி போட்டிங்கன்னா அந்த நாய் என்ன பண்ணும்? பாதி பிரியாணி சாப்பிடும், மீதி பிரியாணியை வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்? ரெண்டரை பேக்கெட் சாப்பிட்ருச்சா, நாய்க்கு வயிறு நிறைஞ்சிருச்சா, நாய்க்கு புரிஞ்சிருச்சு நாம் வயிறு நிறைஞ்சு போச்சு போதும் அப்படின்னு நாய் முடிவு பண்ணி அரை பேக்கெட் பிரியாணியை சாப்பிடாம நடந்து போகுதா? அந்த நாயை நீங்கள் ஒன்று பண்ணுங்க, டைகர் இங்கே வாப்பா, உன்னை ஒரு பெரிய மனுஷன் அஞ்சு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நீ ரெண்டரை சாப்பிட்டு நீ வாட்டுக்கு போகிறேன், மிச்சிருந்து யார் சாப்பிட்றது, கெட்டு போயிருமில்ல, இங்கே வா அப்படின்னு சொல்லி நாயை கூட்டு வந்து வாய்விங்க, ரெண்டு பேக்கெட் உடச்சி போட்டு அது வாய் வைக்கும், தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். நான் ஏன் தெரியுமா இந்த கதையை உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு நேரத்துக்கு எவ்வளவு சாப்பிட்டா வயிறு நிறைய போதுங்கிறது ஒரு நாய்க்கு தெரியுது. நமக்கு டைட்டிஷியன் வேணுமாமா, இனிமேல் கேட்பீங்க டைட்டிஷியன். உங்கள் வீட்டு பூனைக்கு அஞ்சு லிட்டர் பால் பெரிய தட்டில் ஊற்றி வைங்க, உங்கள் வீட்டு குட்டி பூனை அப்பாடா ஓசலை கிடச்சிருச்சுன்னு எல்லாத்தையும் குடிச்சு வயிறு செத்தா போகும். பூனை என்ன பண்ணும்? டைம் டைம் நாலு வாய் வைக்கும்.
பக்கத்திலே படுத்து கிடக்குங்க, பால் கெட்டு போயிருங்க, பூனை மதிக்காது. பூனைக்கு பால் தான் பிடிக்கும், இருந்தாலும் வயிறு நிறைஞ்சா பூனை மதிக்கிறது இல்லைங்க. அதை விடுங்க, டிஸ்கவரி சேனல் பார்த்துருக்கீங்களா? ஒரு புலி என்ன பண்ணும், 100 மான் இருக்கும், மெதுவாக பதுங்கி பதுங்கி வந்து ஓடும் மானை பிடிக்கிறக்காக. 100 மானும் ஓடும், இந்த புலி என்ன பண்ணும், ஒரே மானை துரத்தி கடிச்சிடும். நல்லா கேளுங்க, ஒரு மானை பிடிச்ச உடனே 99 மானும் ஓடாது, அதே இடத்துல மேய ஆரம்பிச்சிடும். புலி இங்கே ஒரு மானை பிடிச்சிருக்கும், ஒரு 10 அடி தள்ளி இன்னொரு மான் மேய்ஞ்சிட்ருக்கும். ஏன் தெரியுமா? மானுக்கு தெரியும் இந்த புலி ஒரு மானை பிடிச்சிருச்சு, இதை சாப்பிட்றக்கே 4 மணி நேரம் ஆகும், இதுக்கு மறுபடியும் பசிக்கிறதுக்கு 40 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ளே 2 நாள் ஆயிரும், கண்டிப்பாக நம்மளை கொலை பண்ணாதுங்கிற நம்பிக்கையில் பக்கத்திலே மேயுதுங்க. அப்போது எவ்வளவு சாப்பிட்டா வயிறு நிறையுன்னு மானுக்கு தெரியுது, ஒரு புலிக்கு தெரியுது, பூனைக்கு தெரியுது, கண்ட நாய்க்கு தெரியுது, மனுஷனுக்கு மட்டும் தெரியல. இதுக்கு மேலே எப்படிங்க சொல்ல முடியும்? புரிஞ்சுக்கங்க, சாப்பாட்டுக்கெல்லாம் அளவெல்லாம் இல்லைங்க. நீங்கள் சொல்கிற கேளுங்க, சாப்பிடும் பொழுது உணவை கவனித்தால் போதும்னு தோணும். ஹோட்டலில் போய் ஒரு பொங்கல் வாங்குங்க, எதையும் கவனிக்காமல் வெறும் பொங்கலை மட்டும் ரசித்து சாப்பிடுங்க, 3/4 பொங்கல் சாப்பிட்டோன்னே போதும்னு தோணுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பாட்டை கவனிக்கிறதே இல்லை, அப்போ அளவு தெரியறது இல்லை. நீங்கள் சாப்பிடும்போது கவனம் வச்சு பாருங்க, போதும் வேண்டாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல எல்லாமே உடம்பு சொல்லிகிட்டே இருக்குது. உடம்பின் பாசையை யாருமே கேட்கறதில்ல. இவ்வளோதாங்க. அதனால் சாப்பாடை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது இன்னும் முடியல, இன்னும் 1.5 மணி நேரம் பேச வேண்டிய சப்ஜெக்ட் இருக்கு, பாதிதான் முடிஞ்சிருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு போய் சாப்பிடுங்க, சரிங்களா? சாப்பிட்டு வாங்க, ஆச்சரியமாக இருக்கும், கண்ணு பளிச்சுன்னு தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டேஸ்ட் தெரப்பி, சுவை வைத்தியம். ஒருத்தர் காலையில் 4 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிறாரு, ஒரு ஃபோன் வருது, சார் உங்கள் ஃப்ரெண்டு போல் இருக்கு நடு ரோட்டில் ஆக்சிடெண்ட், உயிர் போகிற நிலைமையில் இருக்கிறாரு, விசிட்டிங் கார்டு பார்த்தோம், உங்கள் நம்பர் இருந்துச்சு, யாருன்னு பாருங்க சொன்னோன்னே, சார் அவர் என்னோடய ஃப்ரெண்டு சார், இங்கே இருக்கார், எந்த வீடு எந்த எந்த ரோடு அப்படின்னு கேட்டுட்டு கிளம்பி போகிறீங்க, காலை 4 மணிக்கு சட்டையை மாட்டு போகிறீங்க, போய் பார்க்குறீங்க ஃப்ரெண்டு ரத்த வெள்ளம், உயிருக்கு ஆபத்து, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறீங்க, கூடவே இருக்கீங்க, பிளட்டு கொடுக்குறீங்க, பணம் கட்டுறீங்க, இவ்வளவோ பார்க்குறீங்க, டாக்டர் சொல்லிட்டாரு காப்பாற்ற முடியுமான்னு தெரிலப்பா, பார்த்து சொல்கிறேன். பகல் ஃபுல்லாக ஒரே போராட்டம், நைட்டு 9 மணிக்கு டாக்டர் சொல்கிறாரு தைரியமாக இருங்க, காப்பாற்றிட்டோம், ஆப்ரேஷன் சக்ஸஸ், அவருக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான், அவங்க ஃபேமிலியெல்லாம் வெளியூர் இருக்கான்னு வச்சுங்களேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க எப்படி இருக்கும். நைட் 9 மணிக்கு டாக்டர் சொன்னோடனே, அப்பாடா ஓகே நீங்கள் போயிட்டு காலையில் வாங்க, ஐசியூல் இருக்கிறாரு தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வருவீங்களா? வீட்டுக்கு வந்து ஒரு சேரில் உட்காடுறீங்க, உங்கள் மனைவி கேட்குறாங்க, ஏங்க காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடனீங்களே, ஃப்ரெண்டு ஆக்சிடெண்ட்டுன்னு என்னாச்சுங்க, காப்பாத்தியாச்சா, ஒரு 10 கேள்வி கேட்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, 10 கேள்விக்கு இங்கே பாருங்க, அவர் கேட்கும்போது பதில் சொல்கிறாரு, மைக்கு மிஸ்டேக்கெல்லாம் இல்லை, அவர் பேசுகிறாரு காற்று மட்டும்தான் வருது, ஏன்னா காலையிலேருந்து தண்ணி குடிக்கல சாப்பிடல, இவர் பேசி பார்க்குறாரு காற்று மட்டும்தான் வருது. அப்புறம் இந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு, இவர் என்ன வெறும் வாய் மட்டும்தான் பேசுது காற்று வரல, இவர் புரிஞ்சு என்ன பண்ணுறாரு, ஓ நம்ம சாப்பிட்லன்னு சொல்லிட்டு ஜாட காமிக்கிறாரு, சாப்பாடு கூட கொஞ்சம் அப்புறமா பேச, இந்த லேடி பார்க்குறாங்க ஓகே ஏதோ சோறு கேட்குது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் 2 இட்லி 2 சட்னி வச்சு கொடுத்து கொடுக்குறாங்க, எடுத்து சாப்பிட்றாரு, நல்லா கேட்டுக்கங்க, 1 இட்லி சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, சட்னி சாம்பார் தொட்டு 1 இட்லி சாப்பிட்டு முடிச்சோடனே சத்தம் போட்டு கத்துறாரு, ஏய் சாம்பாரில் உப்பே இல்லை போட தெரியாது அவனுக்கு அப்படின்னு. இந்த அம்மா கோவம் வந்துருச்சு, யோ 10 கேள்வி கேட்டேன் அப்போல்லாம் நீ பதில் சொல்லலை, இப்போ மட்டும் சத்தம் போட்டு பேசுகிறேன் அப்படின்னு. அப்புறம் தான் இவருக்கே புரியுது, 1 நிமிஷத்தில் இட்லி சாப்பிட்டு சத்தம் வந்துருச்சு,
புரிஞ்சுக்குங்க, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால் பேசும்போது காற்று மட்டும் தானே வந்துச்சு, இப்போ ஏன் சத்தம் போட்டு பேசினாரு? தெம்பு எங்கேருந்து வந்துச்சு? நாம் பார்த்தோம், சாப்பிட்ற சாப்பாடு வாயில் ஜீரணமாகி, வயிற்றில் ஜீரணமாகி, குடலில் ஜீரணமாகி, ரத்தத்தில் கலந்து அது சுற்றிக்கிட்டு பேங்க்ரியாஸ்ட்டை போய் இன்சுலின் வாங்கி செல்லுக்குள்ளே பூந்து மைட்டோகாண்ட்ரியாவில் வெப்பசக்தி ஏகசக்தியாக மாறி பிராணசக்தியாக மாறுறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும்னு பார்த்தோமா? அப்போது 2 நிமிஷத்தில் இவருக்கு பிராணசக்தி கொடுத்தது யார், யாருன்னு தெரியுங்களா? நாக். நாக்கில் புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் சுவை மொட்டுக்கள், இங்கிலீஷில் டேஸ்ட் பர்ஸ். அந்த நாக்கில் இருக்க புள்ளி புள்ளி என்ன பண்ணுவாமா, சாப்பாட்டில் இருக்கிற உணவில் இருக்கிற உப்பு புள்ளி காரம் இனிப்பு கசப்பு தோற்புன்னு 6 சுவை இருக்கு இல்லையா, இந்த 6 சுவையை இது என்ன பண்ணுது, பிராணசக்தியாக மாற்றி உடம்பு முள்ள பரவிடுதுங்க. புரிஞ்சுக்கங்க, சுவை என்பது ரசிக்கிறக்கோ ருசிக்கிறக்கோ இல்லை, சுவை என்பது பிராணன். அப்போ கொஞ்ச நேரம் முன்னால காத்து மட்டும் வந்துச்சு, இப்ப சத்தம் போட்டு பேசினார்னா அதுக்கு என்ன காரணம்னா, சுவைகள் மூலியமாக பிராணம் கிடைச்சனால அவர் உடம்பு ஃபுல்லா பரவிடுச்சு. புரிஞ்சுக்கங்க, நாக்கில் சுவை கரண்டா மாற்றப்பட்டு நரம்பு மூலியமாக மண்ணீரல் அப்படிங்கிற ஸ்பிளீனுக்கு கொடுக்கும். ஸ்பிளீன் அந்த சுவைகளை எல்லா உறுப்புகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். மண்ணீரில் தான் சுவைகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர். அப்போது நல்லா கேளுங்க, இவருக்கு தெம்பு கொடுத்தது யார், சுவை. இதுலேருந்து என்ன புரியுது, சுவை பிராணனை உடம்பில் உருவாக்குது. நீங்கள் புரிஞ்சுக்குங்க, ஒரு உணவை சாப்பிட்டா சுவை மூலமாக சில சத்து போகுது, பொருள் மூலியமாக சில சத்து போகுது. பொருள் எப்படி போகுது, வாயில் வயிற்றில் குடலை ஜீரணமாகி பொருள் போகுது, கொஞ்சம் லேட் ஆகுது, ஆனால் சுவை உடனே பிராணனாக மாறுது. அதனால் நாம் நினைக்கிற மாதிரி சுவை என்பது ரசிக்கிறக்கோ ருசிக்கிறக்கோ இல்லை, அது பிராணன் சக்தி. நீங்கள் ஒன்று பண்ணலாம், ஒரு உணவு வாயில் போட்டு நல்லா மென்று சுவையெல்லாம் ரசிச்சுட்டு துப்பிட்டு போயிருங்க, ஆரோக்கியமாக வாழலாம். உள்ள சாப்பாடே சாப்பிட வேண்டாங்க, வெறும் சுவையை மட்டும் ரசித்து ருசித்து இந்த உலகத்தில் வாழ முடியுங்க. அப்போ புரிஞ்சுக்குங்க, சுவைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு. இப்போ என்ன பண்ண போகிறேன், சுவைகளை பற்றி, சுவைகளுடைய வகைகள், சுவைகளின் வகைகள், அது எப்படி உடம்பில் வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். புளிப்பு அப்படிங்கிற சுவை நாக்கில் பட்டால் ஆகாய கரண்ட்டாக மாறுது. ஆகாய கரண்ட் மூலமாக வேலை செய்கிற உறுப்புகள் கண், லிவர் கல்லீரல், பித்தப்பை கால் பிளேடர், இதுக்கான உணர்ச்சி கோபம். கண்ணும் லிவரும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும், அளவில்லை வடிவம். புளியம்பழத்தை நாக்கில் வைங்க, கண் கூசும். ஏன், புளியம்பழம் நாக்கில் வச்சோன்னு புளிப்பு சுவை நாக்கில் பட்டு அது இந்த ஆகாய சக்தி இன்க்ரீஸ் பண்ணுதா, உடம்பில் ஆகாய சக்தி இன்க்ரீஸ் பண்ணோன்னே அதிகமானோன்னே கண்ணுக்கு நிறைய சத்து போகுதா, அப்போ கண் கூசுது. நைட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்து படுத்தா காலையில் கண் சிவந்துருதா, சொல்கிறாங்களா இல்லையா, என்னப்பா கண் சிவந்துருக்கு நைட்டு சரக்கா கேட்குறாங்களா இல்லையா? ஏன், இவர் சாராயம் குடிச்சிட்டு படுத்துருவார், இந்த லிவர் என்ன பண்ணும், இந்த கருமத்தை போய் குடிச்சேன்னு திட்டிட்டு நைட்டு ஃபுல்லாக ரத்தத்தில் உள்ள ஆல்கஹாலை பிரிக்கிறது யார், லிவர். நைட்டு ஃபுல்லாக பிரிக்கும் பொழுது லிவருக்கு என்ன சத்து வேணும், ஆகாய சத்து. அப்போ உடம்புல ஆகாய சத்து குறைஞ்சி போயிருமா? இங்கே பாருங்கள், கண் ஒன்று கெட்டு போகலை, காலில் எந்திரிச்சுன்னா ஏன் கண் சிவந்து போகுதுன்னா, பிரச்சனை கண்ணில் இல்லை, உடம்பில் ஆகாய சக்தி தீந்து போச்சுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. கோபம் வந்தால் கண் சிவக்குமா? ஏன், கோபம் அப்படிங்கிற உணர்ச்சிக்கு நிறைய ஆகாய சக்தி தேவைப்படும். கோபம் யாருக்காவது வந்துச்சுன்னா உடம்பில் உள்ள ஆகாய சக்தியை கோபம் தீத்துட்டு போயிடும். அப்போ கண்ணு ஏன் சிவக்குதுன்னா, பிரச்சனை கண்ணில் இல்லை, உடம்பில் ஆகாய சக்தி குறைஞ்சி போச்சுன்னு கண்ணு சொல்லுது. இந்த விஜயகாந்த் படத்துலலாம் பாருங்கள், அப்படியே கண்ணை க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க, அவர் கோபம் வந்தால் போதும் கண்ணு சிவச்சவே ஆயிடும். இப்படி அடிக்கடி கோவப்பட்டே இருந்தாருன்னா கூடி சீக்கிரம் கிட்னி கால் பிளேடரில் ஸ்டோன் வரும், லிவரில் ஜாண்டிஸ் வரும். அவர்கிட்ட பார்த்தா சொல்லிக் கொடுங்க, நானும் பார்த்தா சொல்கிறேன். அவர்
பட் இப்பெல்லாம் எப்பவுமே கண் சவந்திருக்காமா? அது காரணம் யாரும் எல்லாத்துக்கும் தெரியும், புரிஞ்சுக்குங்க. கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பையுக்கும் கோபத்துக்கும் புளிப்புக்கும் சம்பந்தம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு வைத்தியம் பார்த்தா தான் உடம்பை காப்பாற்ற முடியும். இது தெரியாத ஒரு வைத்தியர்கிட்ட போனீங்கன்னா தனித்தனி உறுப்புகள் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த வைத்தியம் தோல்வி அடையுது. ஒன்றும் இல்லைங்க, உடம்பில் உள்ள ஆகாய சக்தியை ஒழுங்கு பண்ணா இந்த கண்ணு லிவர் கால் பிளேடரில் வர எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிருங்க. எவ்வளோ சிம்பிள் ஐடியா பாருங்க. ஒன்று சரி பண்ணால் 15 உறுப்புகள் சரியாகுது. ஏங்க, கர்ப்ப காலத்தில் பெண்கள் ஏன் மாங்காய் சாப்பிட்றாங்க? காலேஜ் பிடிக்கும்போது சாப்பிட மாட்டாங்களாமா? குழந்தை பெற்றுக்கிட்டு அப்புறம் சாப்பிட மாட்டாங்களாமா? அது என்ன, கர்ப்ப காலத்தில் மட்டும் மாங்காய் பிடிக்குது உங்களுக்கு? ஏன் தெரியுமா? கர்ப்ப காலத்தில் கர்ப்பையில் குழந்தை உருவாகுதில்லை, யார் பண்ணுறா தெரியுமா? லிவர் கிட்னியெல்லாம் சேர்ந்தால் பண்ணுது. அப்போ லிவர் தாங்க முக்கியமான உறுப்பு இந்த குழந்தை உருவாக்குறதுக்கு. எப்போ கர்ப்பம் ஆயிட்டாங்களோ 24 மணி நேரமும் லிவர் அந்த குழந்தை உருவாக்கிட்டு இருக்கும். அப்போது லிவருக்கு அதிக வேலையா? அப்போ உடம்புல ஆகாய சக்தி கம்மியாகுமா? அப்போது புளிப்பான பொருளை சாப்பிடுங்கன்னு கேட்குது. புரிஞ்சுக்குங்க, என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் நாக்கு என்ன சுவை கேட்குதோ அந்த சத்து உங்கள் உடம்புல குறைவாக இருக்குன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. கர்ப்ப காலத்தில் மாங்காய் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள், குழந்தை பிரச்சனையோட பிறக்கும். சில பேர் ஓவராக சாப்பிட்ருவாங்க, அப்பவும் பிரச்சனை ஆயிரும், மிகினும் குறையினும் நோய் செய்யும். சில பேர் கர்ப்ப காலத்தில் அரிசி எடுத்து எடுத்து சாப்பிட்டே இருப்பாங்க தேவையில்லாமல், அது ஓவர் புளிப்பு. குழந்தை பிறக்கும்போது பாருங்கள் வெள்ளையாக பிறக்கும், தோலெல்லாம் வெள்ளையாக இருக்கும், முடியெல்லாம் வெள்ளையாக இருக்கும், பார்க்குறக்கு ஃபாரினர் மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் சரியாக தெரியாது. அந்த குழந்தை ஏன் பிறக்குது? கர்ப்ப காலத்தில் ஓவர் புளிப்பு. பாருங்கள், புளிப்பு கம்மியாக சாப்பிட்டாலும் நல்லதில்லை, அதிகமாக சாப்பிட்டாலும் நல்லதில்லை, அளவாக சாப்பிட்டா நல்லது. இதிலிருந்து என்ன சொல்ல வரேன்னா, புளிப்புக்கும் ஆகாயத்துக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் கண்ணுக்கும் கோபத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இதையெல்லாம் மொத்தமாக தான் சரி பண்ண முடியும், தனித்தனியாக சரி பண்ண முடியாது. உப்பு, சால்ட், உப்புங்கிற ஒரு பொருள் நாக்கில் பட்டால் நீர் கரண்ட்டாக மாறும். நீர் கரண்ட் மூலமாக வேலை செய்கிற உறுப்புகள் சிறுநீரகம், யூரினரி பிளேடர், கிட்னி, யூரினரி பிளேடர், சிறுநீரகம், மூத்திரப்பை, காது, இயர், பயம், இதெல்லாம் சம்மந்தப்பட்டது. அவங்கவங்க காது கிட்னியும் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கிட்னியில் ப்ராப்ளம் வந்தால் காது ப்ராப்ளம் வரும், காதில் பிரச்சனை வந்தால் கிட்னியில் வரும். பயத்தில் ஒன்றுக்கு போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்களா? சில பேர் சொல்லுவாங்க, நம்ம பார்த்தா டெரர் மாதிரிங்க, நம்மளை பார்த்தா பயம் ஒன்றுக்கு போயிடுவோம் அப்படின்னு. ஏன் பார்த்தா பயத்தில் ஒன்றுக்கு வருது? பயம் அப்படிங்கிற உணர்ச்சி வரும் பொழுது பயம்தான் நமது உடம்பில் உள்ள அந்த நீர் சத்து இருக்கு இல்லையா, அதை உறிஞ்சி எடுத்துருங்க. உடம்புல நீர் சத்து கம்மியாச்சுன்னா சிறுநீரக அந்த மூத்திர போயிருக்கு இல்லையா, ஒரு யூரினை கூட பிடிச்சி வைக்க முடியாமல் விட்டுருது. பயம்தான் கிட்னி ஃபெயிலியருக்கு முதல் காரணம். யாருடைய மனதில் பயம் இருக்கோ சிறுநீரக பாதிப்பு ஏற்படுங்க. தைரியமான யாருக்கும் உலகத்தில் சிறுநீரக ஃபெயிலியர் வந்ததே கிடையாது. பயம்தான் கிட்னிக்கு காரணம், தைரியம்தான் கிட்னியை குணப்படுத்துறதுக்கு காரணம். சில குழந்தைகள் இந்த பெட்டில் யூரின் போயிடும், நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அதுக்கு மருந்தே கிடையாது. ஏன் பெட்டில் யூரின் போக தெரியுமா? குழந்தை ஏதாவது பார்த்து பயந்துருக்கும், ஏதோ இருட்டில் போகும்போது பேய் பிசாசு மாதிரி, ஏதோ பேய் பிசாசு இல்லை, ஏதோ பார்த்து பயந்துருக்கும் பேய் பிசாசுன்னு. இல்லை ஸ்கூலில் டீச்சரை பார்த்து பயந்துருக்கும், அடிச்சிருப்பாங்க, இல்லை ஏதோ ரோட்டில் போகிற குழந்தை மிரட்டியிருக்கும், ஏதோ நடந்திருக்கும், அந்த குழந்தை ஏதாவது டிவி டி சீரியல் எங்கேயாவது பார்த்து பயந்துருக்கும். அப்போ அந்த பயத்தை சரி பண்ணால் தானே குழந்தைக்கு அந்த பெட்டில் யூரின் போகாமல் இருக்கும். இல்லை காலங்காத்தால் எழுப்பும்பொழுது உங்கள் மூஞ்சி பக்கத்தில் வச்சு எழுத்திருப்பீங்க, உங்கள் மூஞ்சி பார்த்து பயந்துருக்கும், அப்படிலாம் பயணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. பாவம் தானே குழந்தைங்க, தள்ளி மூஞ்சி வச்சு எழுப்புங்க. இப்படி எதையாவது பண்ணி ஒரு குழந்தையை பயமுறுத்தி விட்டோம்னா அந்த குழந்தை நைட்டு யூரின் போகுங்க பெட்டில். புரிஞ்சுக்குங்க, சிறுநீரக ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், அப்புறம் அடிக்கடி யூரின் போகிறது, இந்த யூரினரி பிளேடர், அது மூத்திர சம்பந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும் மனதில் பயம் வந்தால் தாங்க வரும். அந்த பயத்தை எடுத்தால் மட்டும்தான் சரியாக போகும். இப்போ ஹாஸ்பிட்டல் போனவுடனே உங்களுக்கு இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குன்னு பயமுறுத்தி விட்டுறாங்களா? அந்த பயமே சிறுநீரத்தை பாதிச்சிருதுங்க. அதுக்கு மாத்திரை வேறு சாப்பிட்றீங்களா? அந்த மாத்திரை கிட்னி பாதிக்கும், பயமும் பாதிக்கும் மாத்திரையும் பாதிக்கும். உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
நான் மாற்றி சொல்லிட்டா தண்ணி குடித்தோம் உப்பு சாப்பிடுவோம், ரெண்டும் ஒன்று தான். உப்பு தினா ஏன் தெரியுமா தண்ணி குடிக்கிறாங்க, உப்புங்கிற சுவை நாக்கில் பட்டவுடனே அது நீர் கரண்ட்டாக மாறும்னு பார்த்தோமா. அப்போ எந்த உறுப்பு வேலை செய்யும், சிறுநீரகம். அதோடய வேலை என்ன, உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து நல்ல தண்ணியை ரத்தத்தில் கலத்து கெட்ட தண்ணி யூரின் அனுப்புமா. உப்பு சாப்பிட்டீங்கன்னா யூரின் நிறையா போகும், தண்ணி தீந்து போயிடுமா, அப்போ நாக்கு தாகம் எடுக்குது. உப்பு தின்னா தண்ணி குடிக்கிறது உண்மையாக இருந்தால் யாரெல்லாம் நிறைய தண்ணி குடிக்கிறீங்களோ உப்பு சாப்பிடுவீங்க. ஒரு டெஸ்ட், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 20 லிட்டர் தண்ணி குடிங்க, தேவையில்லாமல் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா 1 லிட்டர் குடிங்க, குடிச்சிட்டே இருங்க. நைட்டு எல்லோரும் சாப்பிடும்போது நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் சாப்பாட்டில் உப்பு பத்தாது. உங்களுக்கு எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்லாமான்னு தோணும். ஏன், மற்றவங்கெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்படுது, நிறைய தண்ணி குடித்தனால சிறுநீரகம் ரொம்ப நேரம் வேலை செஞ்சனால அந்த சிறுநீரகம் உப்பு சாப்பிடுன்னு கேட்குது. பிபி பேஷண்ட், ரத்த அழுத்தம் உள்ளவங்க உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கிறீங்களா? இது மிகப்பெரிய ஆபத்து, சாப்பிட்டு தான் ஆகணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொன்னாங்களா? நீங்கள் என்ன குப்பையா உப்பு இல்லாமல் சாப்பிட்ருக்கீங்க? உப்பு நல்லதுங்க, கொழுப்பு நல்லது, இனிப்பு நல்லது, சர்க்கரை நல்லது. நம்மளை யாரோ ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, புரிஞ்சுக்குங்க. உப்பு சாப்பிட்டா ஏன் தெரியுமா பிபி ஏறுது, இனிமேல் உப்பு சாப்பிடுவீங்க பாருங்க, நல்லா கேளுங்க. உப்பு சாப்பிட்டோன்னே நீர் கரண்ட் கிடைக்குதா, சிறுநீரகம் வேலை செய்யுதா? சிறுநீரகம் என்ன வேலை செய்யும், ரத்த சாக்கடை மாதிரி இருக்குமா, குப்பையாக இருக்குமா, சிறுநீரகம் போய் அந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி யூரின் அனுப்புமா. அப்போது சாக்கடை மாதிரி கெட்டியாக ரத்தம் இருக்கும் பொழுது மெதுவாக பிபி இருக்குமா? ரத்தம் சுத்திகரிக்கப்படும் பொழுது குப்பையெல்லாம் வெளியெடுக்கும் பொழுது ரத்தம் நீர்த்து போகுமா, அப்போ ஸ்பீடாக சுத்துமா? ஏன் ஸ்பீடாக சுற்றுது, உங்களுக்கு நிறையா பிபி தேவைப்படுது. இப்போ சொல்லுங்கள், உப்பு சாப்பிட்டா பிபி அதிகமாகுன்னு சொல்கிறாங்களே, அது நல்லதா கெட்டதான்னு கேட்டு பாருங்கள். நல்லது. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்குங்க, இந்த உப்பு சாப்பிட்டா பிபி அதிகமாகுன்னு என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுக்குங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க இல்லையா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, பிபியை வந்து ஒரே கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. பிபிக்கு மாத்திரை கொடுத்து, சுகருக்கு மாத்திரை கொடுத்து ஒரு கண்ட்ரோலில் வச்சு உயிர் ஆபத்தை காப்பாற்றுறதுக்காக ஐசியூ வச்சுருந்தாங்க முதல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்களாமா, உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடாதீங்க, ஏன்னா உப்பு போட்டு சாப்பிட்டா பிபி அதிகமாயிரும், ஆபத்து உயிருக்குன்னு சொல்லி என்றைக்கோ யாரோ எங்கேயோ சொன்னது. அது எமர்ஜென்சியில் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு படுத்திருக்கும் பொழுது மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணுமே தவிர வீட்டில் இருக்கிறவங்களாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்குங்க, இப்படி உப்பே சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்களா, நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கிறீங்களா? இதில் என்னாகும் தெரியுமா, உப்பு சாப்பிடாதனால உங்கள் கிட்னி பாதிக்குதுங்க. கிட்னி வேலை செய்கிறதுக்கு உப்பே கொடுக்கல, எப்படி வேலை செய்யும், எல்லா வியாதி வரும். இப்படி யாரெல்லாம் பிபி அதிகமாயிருன்னு பயந்து ரொம்ப வருஷமாக உப்பு சாப்பிடாமல் இருக்கீங்களோ அது என்னாகும், ஓவர் நோய் வந்துடுமா, ஒரு நாள் மயக்கம் போட்டுருவீங்க, லோ பிபியில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க, 4 பாட்டில் மாட்டுவாங்க வெள்ளை கலரில், வீட்டுக்கு வந்து சொல்லுவீங்க நான் திடீர்னு லோ பிபியில் மயக்கம் போட்டுட்டேன், அப்புறம் 1-2 கூட்டிகிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல் போனேன், 15 பாட்டில் மாட்டினாங்க வெள்ளையா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அந்த 15 பாட்டிலோட பேர் என்னைக்காவது படித்து பார்த்துருக்கீங்களா? இனிமேல் படித்து பாருங்கள், அதில் எழுதியிருக்கோம், சோடியம் குளோரைடு ஐபி. தமிழில் சொல்லிட்டா உப்பு போட்டு அனுப்பிச்சுட்ருக்குறாங்க, நீங்களே உப்பு போட்டு சாப்பிட்டா அங்கே எதுக்கு போகிறீங்க, புரியல உண்மையிலைங்க. நான் கேட்குறேன், உப்பு சாப்பிட்டா பிபி அதிகமாகவும் சாப்பிடாதீங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்களே, எல்லா எமர்ஜென்சி பேஷண்ட்டுக்கும் லோ பிபி பேஷண்ட்டுக்கும் ஹாஸ்பிட்டலில் சோடியம் குளோரைடு தான் மாட்டுறாங்க, அப்போ அவங்க மட்டும் உப்பு போடுறாங்க, உயிரை காப்பாற்றுறக்காமா, நம்ம சாப்பிட்ட நோய் வந்துருமாம்மா. இது என்னங்க காமெடியாக இருக்குது, சும்மாலாம் சொல்லிங்க, நான் எது சொன்னாலும் நான் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சிருப்பேன். எங்கள் பாட்டி 15 வருஷமாக உப்பே சாப்பிட்டதில்லைங்க பிபி பேஷண்ட்டு சொல்லி, ஒரு நாள் கோமாக்கு போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் போனோம், நல்லா கேட்டுக்குங்க, நான் கூடவே இருந்த 10 நாள், 10 நாளும் உப்பு மட்டும்தான் போட்டாங்க சோடியம் குளோரைடு. நம்ம வேறு கொஞ்சம் படிச்சுட்டுமா, நான் கேட்குறேன், எங்கள் பாட்டி உப்பே சாப்பிட வேண்டாம்னு சொல்லி 15 வருஷம் உப்பு சாப்பிடல, நீங்கள் 10 நாளாக சோடியம் குளோரைடுங்கிற உப்பவே போட்டிருக்கீங்களே டாக்டர் கேட்ட ஏன்னு. அவர் சொல்கிறாரு, இது போட்டால் தான் உயிரை காப்பாற்ற முடியுங்கிறாரு, அவருக்கு தெரியல, நான் கேட்குற கேள்வி புரியல, புரிஞ்சுக்கங்க. அவங்க இறந்துட்டாங்க, பட் என்ன சொல்ல வரேன்னா,
அவங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டுருந்தாங்கன்னா அந்த கோமாக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. 15 நாள் எங்கள் மாமா ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தாங்க. 15 நாளும் குளுக்கோஸ் டப்பா போட்டிருந்தாங்க. நல்லா கேளுங்க, 15 நாளும் குளுக்கோஸ் டப்பா போட்டும்போது கிட்னி வேலை செய்யணுமா? கிட்னி தானே தண்ணியெல்லாம் பிரித்து பிரித்து அமைச்சிருக்கோம். அப்போது கிட்னிக்கு தேன உப்பு கொடுக்கவே இல்லையா? நல்லா கேட்டுக்குங்க. கரெக்டாக 15 நாளில் அவர் மனைவி எங்கள் அத்தை அவங்களே அடையாளம் தெரில நிற்கிறாங்க. யாருன்னு கேட்குறாரு, நான் போனால் யாருன்னு கேட்குறாரு, யாரையும் அடையாளம் தெரிலிங்க. ஆனால் 15 நாளுக்கு அப்புறம் தோசை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் சாப்பிட்றதுக்கு. தோசையை தொட்டு சட்னி தொட்டு சாப்பிட்டுட்டு அவர் கேட்ட கேள்வி தெரியுமா, உப்பு இல்லைன்னாரு. உப்பு அள்ளி போட்டால் பத்தில் இன்னும் போடுங்கிறாரு. என் பேர் தெரில, பொண்டாட்டி பேர் தெரில, உப்பு மட்டும் எப்படி கேட்டார்? நைட்டு ஃபுல்லாங்க உப்பு வேணும், ஏய் உப்பு கொடு, ஏய் கத்திக்கிட்டே இருக்கிறாருங்க. டாக்டர் சொல்கிறார், உப்பு கொடுத்துறாதே அப்படிங்கிறாரு. அன்றைக்கி தான் யோசித்தேன், இவருக்கு ஒன்றுமே தெரியல, சுயநலவே இல்லை, உப்பு மட்டும் கேட்குற கத்துறாருங்க. புரிஞ்சுக்கங்க எவ்வளோ பெரிய தப்பு நடக்குதுன்னு. அப்போது உப்பு சாப்பிட்டாதான் உயிரோடு வாழ முடியும், கேட்குறாரா இல்லையா? புரிஞ்சுக்கங்க, ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான். உடம்பு என்ன கேட்குதோ கொடுத்தா போதுங்க, ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இதில் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் நாக்கு உப்பு கேட்டால் சாப்பிட்டா மருந்து, சாப்பிடாமல் இருந்தால் அது நல்லது கிடையாது. அப்போது பிபி பேஷண்ட் நிறையா பேர் உப்பு சாப்பிடாமல் இருக்கீங்களே, உங்கள் நாக்கு உப்பு போட்டு சாப்பிடுங்கன்னு ஆசைப்படுதா இல்லையா? அப்போது உங்களுக்கு நல்லது இல்லைங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஒரு சில வீட்டில் ஒரு சில பேர் நிறைய தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க நிறைய உப்பு தேவைப்படுமா? அவர் வீட்டில் வந்து சாப்பிடும் பொழுது உப்பே பத்தலை அப்படின்னு போட்டு சாப்பிடுவார். எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. இவர் மட்டும் அதிக உப்பு சாப்பிட்றாரு, திட்டுவாங்க, உப்பு அதிகமாக சாப்பிடாத வியாதி வந்துருன்னு. ஒரு நாள் ஏதாவது கிட்னி ஃபெயில் தான் வந்துடும், டாக்டர் கூட்டிகிட்டு போவாங்க. டாக்டர் கேட்பார், ஹலோ இவர் உப்பு அதிகமாக சாப்பிட்டாரா? போட்டு கொடுத்துருவாங்க ஒய்ஃபு, ஆமாங்க எப்போ அதில் போட்டு சாப்பிடுவாருங்க. உடனே டாக்டர் சொல்லுவார், இனிமேல் உப்பே சாப்பிடாதே. நிறுத்திடுவாரா? உப்பு சாப்பிடாமல் இருந்தாலும் சீக்கிரமாக கிட்னி ஃபெயிலியர் ஆகும். இதுவரைக்கும் அவரை கிட்னியை காப்பாற்றினதே உப்பு தாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள் நாக்கு எவ்வளோ உப்பு கேட்குதோ அது அளவாக சாப்பிட்ற வரைக்கும் கிட்னி சௌக்கியமாக சந்தோஷமாக தான் இருக்கும். அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, கேட்டு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. ஸோ புரிஞ்சுக்கங்க, உப்புக்கும் நீருக்கும் சிறுநீரகத்துக்கும் மூத்திரப்பைக்கும் காதுக்கும் பயத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. இதையெல்லாம் மொத்தமாக தான் சரி பண்ண முடியுமே தவிர தனித்தனியாக சரி பண்ண முடியாது. அடுத்து இனிப்பு, ஸ்வீட். இனிப்பு அப்படிங்கிற சுவை நாக்கில் பட்டா மண் கரண்ட்டாக மாறும், எர்த். மண் கரண்ட் மூலியமாக வேலை செய்கிற உறுப்பு ஸ்டமக், இரைப்பை, மண்ணீரல், ஸ்பிளீன், உதடு, ஸ்லிப்ஸ். கவலை உதட்டையும் மண்ணீரலி ஸ்கேன் பண்ணி பாருங்கள், ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ சம்மந்தம் இருக்குது. வாயில் உதட்டில் யாருக்காவது புண்ணு வந்துச்சுன்னா பிரச்சனை வாயில் இல்லை, வயிற்றில் ஒரு பிரச்சனை வந்தால் தான் வாயில் வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வாய்க்குன்னு ஒரு நோயெல்லாம் கிடையாதுங்க. வயிறு கெட்டு போனால் மட்டும்தான் வாய் கெட்டு போகும், இங்கே சரி பண்ணால் இங்கே சரி ஆயிடும். அதே மாதிரி கவலை வந்தால் பசிக்காது, பார்த்துருக்கீங்களா? கவலை வந்துடும், பசி சாப்பிடாமல் உட்காந்துருப்பாங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவர் ரொம்ப கவலையாக இருக்காரு, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு கொடுப்பாங்க. கவலையாக இருக்கும்போது சாப்பிட்டா இன்னும் கவலை அதிகமாகிடும். ஏன்? கவலைங்கிற உணர்ச்சி உடம்புல இருக்கிற மண் சக்தியை சாப்பிட்ருச்சா? அப்போ இறைப்பைக்கு மண் சக்தி இருந்தால் தான் ஜீரணம் பண்ணுமா? மண் சக்தி கிடைக்கலையா, ஜீரணம் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கு. புரிஞ்சுக்கங்க, யாராவது கவலையாக இருந்தால் தயவுசெய்து அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, விட்டுருங்க. அப்போ எப்போ தான் சாப்பிட்றது? கவலை தீந்தால் தான் பசிக்கும். எப்போ கவலை தீரும்? பசி எடுத்தால் கவலை தீரும். உண்மையிலைங்க, யாருக்காவது கவலை வந்தால் சாப்பிடாம இருங்க, சாப்பிடாம இருந்தால் சீக்கிரமாக கவலை தீந்துடும், பசி வந்துடும். சாப்பிட்டே இருந்தீங்கன்னா கவலை அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு ரகசியம் சொல்கிறேன், பசிக்கும் போது உலகத்தில் யாருக்குமே கவலை இருக்காது, நோட் பண்ணி பாருங்க. ஏங்க, சாயந்தரம் உங்கள் பொண்ணு காணாமல் போச்சு, ஸ்கூல்லேருந்து வரல, தேடுறீங்க கிடைக்கல, நைட்டு ஃபுல்லாக தேடுறீங்க கிடைக்கல, யாராவது சாப்பிடுவீங்களா உட்காந்து? கவலையாக இருக்கும், பசிக்காதா? அடுத்தான் காலையில் அப்படியே உட்காந்துருப்பீங்க, மத்தியானம் சாப்பிடாமல் உட்காந்துருப்பீங்க, மத்தியானம் ஃபோன் வருது, அம்மா இந்த மாதிரிம்மா நான் பஸ்ஸு மாதிரி போயிட்டேம்மா, ஒரு அங்கிள் என்னை காப்பாற்றினாரு, கூட்டு வந்தார், நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்தோடனே அந்த குழந்தைய போய் கூட்டிகிட்டு வந்து அப்போ பாருங்கள்
அப்பான்னு பசிக்குங்க, பகவான் பசிக்கும். செக் பண்ணி பாருங்க, நிம்மதி வந்தால் பசிக்கும். சில பேர்த்துக்கு சொல்லுவாங்க, எனக்கு பசிக்கவே மாட்டேங்குதுங்க, நீங்க நிம்மதியா வாழல, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நிம்மதியா வாழும் பொழுது ஒழுங்கா பசிக்குங்க. நிம்மதி இல்லைன்னா பசியே தெரியாது, வராது. அதனால் புரிஞ்சுக்குங்க, எப்போ கவலை வருதோ சாப்பிடாம இருங்க. அதனால தான் நான் முதல் முதல் ரூல் சொன்னேன் இல்லையா, பசி எடுத்தால் சாப்பிடணும்னு. அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி பாருங்க, கவலையே இருக்காது, டென்ஷன் கோபம் பயம் எதுவுமே இருக்காது. ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகி மறுபடியும் சாப்பிடும் பொழுது உலகத்தில் யாராலும் எந்த விஷயத்துக்கும் கவலை கோபம் டென்ஷன் அடைய முடியாது. சைக்காட்டிக் லெவலில் அதான் மருந்து, புரிஞ்சுக்குங்க. இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் கவலையா இருக்கா, ஏன் தெரியுமா, உள்ள விட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதான் கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுன்னு ஒரு புக் வாங்கி வச்சேங்க. எல்லா ப்ரோக்ராமும் அது மட்டும் தீந்து போச்சு, யோச்ச என்ன, எல்லாத்துக்கும் கவலை இருக்காம அதை பாத்திரம் வாங்கி போயிடுறாங்க. பசி எடுத்து சாப்பிட்டு பாருங்க, வாழ்க்கையில் கவலை வராதுங்க. இனிப்பு சாப்பிட்டா சர்க்கரை நோய் வரும் சொல்றாங்க இல்லையா, இது ஒரு காமெடி, மகா காமெடி, உலகமாக காமெடி. அதை பத்தி பார்க்க போறோம், நல்லா கேளுங்க. ஒரு அறிவியல் உண்மையை சொல்றேன், இனிப்புங்கிறது வேற, சர்க்கரைங்கிறது வேற, ஸ்வீட்டுங்கிறது வேற, சுகருங்கிறது வேற. எங்க சுகர் என்பது ஒரு பொருள், சர்க்கரை என்பது ஒரு பொருளுங்க. அது கண்ணில் பார்க்க முடியும், அது வந்து வயிற்றுல ஜீரணமாகற ஒரு பொருள். ஸ்வீட்டுங்கிறது கண்ணில் பார்க்க முடியாது, அது சுச்சமம், அது பொருள் இல்லை, அது ஒரு சுச்சமம், கண்ணுக்கு தெரியாத ஒன்று, அது நாக்கால் ஜீரணிக்கப்பட வேண்டிய ஒன்று, சரிங்களா? ரெண்டு வேற வேற தானே. இப்போ நிரூபிக்கிறேன், எந்த ஒரு சுகரும் இனிக்காது அப்படி நிரூபிச்சுட்டா போதுமா? நிரூபிக்கிட்டா, இட்லி இனிக்குதா, உருளைக்கிழங்கு இனிக்குதா? ஒரு ரகசியம் தெரியுமா, இட்லியிலேயும் உருளைக்கிழங்குலையும் தான் நிறைய சர்க்கரை இருக்குது. நான் கேட்குறேன், இட்லியில் சர்க்கரை இருக்குது, அப்புறம் இனிக்கல, இதுலேருந்து என்ன புரியுது, சர்க்கரை இனிக்காதுங்க, எந்த சர்க்கரை இனிக்காது, சயின்டிஃபிக்காக சொல்கிறேன், யோசிச்சு பாருங்க. சர்க்கரை இனிக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, சர்க்கரை வேற, இனிப்பு வேறுங்க. இந்த லட்டு ஜிலேபி ஜாங்கிரி இருக்கு இல்லையா, அது நிறைய இனிக்குது இல்லை, ஆனால் அதில் சுகர் கம்மி, அதுறீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுகர் வேற, ஸ்வீட் வேற. ஒரு இட்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 சர்க்கரை கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன், இட்லி சைஸில் ஒரு மைசூர் பா சாப்பிட்டீங்கன்னா அதில் 100-150 சர்க்கரை தாங்க இருக்கும், ஆனால் இனிப்பு அதிகமாக இருக்கும். புரிஞ்சுக்குங்க, இனிப்பு என்பது வேறை, சர்க்கரை என்பது வேறை. ஒரு டெக்னிக்கலாக சொல்கிறேன், எந்த சர்க்கரையும் இனிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏங்க இதுக்கு மேலே என்னங்க சுகருக்கு சர்க்கரைக்கு எப்படிங்க சம்மந்தப்படுத்த முடியும், இதுபடி எப்படி புரிய வைக்க முடியும், புரிஞ்சுக்குங்க. அது இங்கே பாருங்க, இந்த லட்டு ஜிலேபி பூந்தி இந்த மாதிரி இனிப்பான பொருள் சாப்பிட்டா ஏன் தெரியுமா சுகர் ஏறுது, அதை நிரூபிக்கிறேன் பாருங்க. நல்லா கேட்டுக்குங்க, இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்றீங்க, அதில் நிறைய சர்க்கரை இருக்குது, சரிங்களா? அது வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு, வயிற்றுக்குள்ளே ஜீரணமே ஆகலை, அப்படியே உட்காந்துருக்கு. ஒரு மணி நேரம் கழித்து ஒரு ஜிலேபி எடுத்து சாப்பிட்றீங்க, இனிப்பு பாருங்க, சர்க்கரை இல்லை இனிப்பு. ஜிலேபியை வாயில் வச்சு நல்லா மென்று சாப்பிடும் பொழுது இனிப்பு என்ற சூட்சம பொருள் நாக்கில் பட்டு அது மண் கரண்ட்டாக மாறுதா? அந்த கரண்ட்டு வயிற்றை போய் வேலை செய்ய வைக்குதுங்க. புரிஞ்சுக்குங்க, இனிப்பு சாப்பிட்டால் வயிறு வேலை செய்யும், அவ்வளோதாங்க. நல்லா கேட்டுக்குங்க, இனிப்பு சாப்பிட்டா சுகர் ஏறாது, இனிப்பு சாப்பிட்டா வயிற்றுக்கான கரண்ட்டு வயிறு வேலை செய்தா? வயிறு வேலை செய்யும் பொழுது வயிற்றில் ஏற்கனவே தப்பு தப்பாக சாப்பிட்ட இட்லி தோசை இருக்கு இல்லையா, அதை ஜீரணம் பண்ணி உள்ள அனுப்பிச்சிருது, அது கெட்ட சர்க்கரையாக போய் சுகர் ஏறிப்படுது, மயக்கம் வந்துடுது. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஜிலேபி சாப்பிட்டு சுகர் ஏறலை, ஜிலேபி சாப்பிட்டா வயிறு வேலை செஞ்சு இட்லி தோசை பொங்கல் இருக்கிற சர்க்கரையைத்தான் பிளட்டில் கலக்குது. இப்போ சொல்லுங்கள், இனிப்புக்கும் சர்க்கரைக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை, சர்க்கரை நோய்க்கும் இனிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இனிமேல் சர்க்கரை நோயாளி யாராவது இருந்தீங்கன்னா 3 நேரம் இனிப்பு சாப்பிடுங்க, அப்போ தான் சர்க்கரை குணமாகும். ஆமாம், சர்க்கரை நோய்ங்கிறது என்ன, சர்க்கரை ஒழுங்காக ஜீரணமாகாத நோயின்னு பார்த்தோமா? அப்போது இனிப்பு சாப்பிட்டா வயிறு வேலை செய்யுமா? நான் என்ன சொல்கிறேன், இது வரைக்கும் தப்பு தப்பாக சாப்பிட்டு கெட்ட சர்க்கரை உள்ள நினச்சிங்களா, இனிமேல் நான் சொல்கிற மாதிரி ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இனிப்பு சாப்பிட்டிங்கன்னா நல்ல சர்க்கரை ரத்தத்தில் கலக்கும். அதனால் இனிப்பு எல்லாரும் சாப்பிட்டே ஆகணும், புரிஞ்சுக்குங்க.
இனிப்பு நல்லது. நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பழமெல்லாம் பனங்கருப்பட்டி அச்சு வெள்ளம் உரண்ட வெள்ளம் பஞ்சாமிரத தேனு பழா பழம்னு இனிப்பு சாப்பிட்டு வாழ்ந்த பரம்பரைங்க. நீங்கள் தாத்தா பாட்டி கேட்டு பாருங்கள், அந்த காலத்தில் கிராமத்தில் யாராவது ரோட்டில் போயிட்டு இருப்பாங்களாமா, உடம்பு அசதியாக இருந்ததுன்னா ஒரு திண்ணையில் உட்காருவாங்க, யார் திண்ணியோ பரவாயில்ல. அந்த வீட்டுக்காரங்க வெளியே வந்து ஒருத்தரை பார்த்தோன்ன நேராக உள்ளே போய் ஒரு சொம்பு தண்ணியும் இவ்வளோ பெரிய பனங்கருப்பட்டியும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வாங்கன்னு கூப்பிடுவாங்க யாரோ ஒருத்தரை. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பனங்கருப்பட்டி அப்படியே சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு, நான் பக்கத்துலேருந்து வரேங்க, என் பொண்ணு பார்க்க போயிட்டுருக்கிறேன், கொஞ்சம் அஸ்தியாக இருந்து உட்காந்துட்டு போயிடுவாங்க. அந்த காலத்தில் எல்லாருமே சாப்பிட்டது பனங்கருப்பட்டி, நல்லா தாங்க வாழ்ந்தாங்க. யோசிச்சு பாருங்க, யாரோ நம்மளை ஏமாத்தி இனிப்பு சாப்பிட விடாம பண்ணிட்டானுங்க. இனிப்பு நல்லது புரிஞ்சுக்கங்க. வெள்ள சர்க்கரையும் வெள்ளச்சர்க்கரையால் செய்யப்பட்ட எல்லாமே கெட்ட சர்க்கரை. அச்சு வெள்ளம் உருண்ட வெள்ளம் பனங்கருப்பட்டி பஞ்சாமிரதம் தேன் சப்போட்டா பழமெல்லாம் நாம சொல்லி கொடுத்த மாதிரி நல்லா மென்று சாப்பிட்டீங்கன்னா அது மருந்து. இனிப்பு சாப்பிட்டாதான் வயிறு வேலை செய்யும். நீங்க செக் பண்ணி பாருங்க, வயிறு திம்முன்னு இருக்கு இல்லையா, ஒரு இனிப்பான பொருள் எடுத்து வாயில் போட்டு மென்று பாருங்க, உடனே வயிறு ஜீரணம் ஆயிரும். ஜீரணத்துக்கு முக்கியமான சுவை இனிப்பு. இனிப்புக்கும் மண்ணுக்கும் இறைப்பையுக்கும் மண்ணீரலுக்கும் உதட்டுக்கும் கவலைக்கும் சம்பந்தம் இருக்கு. இதையெல்லாம் சரி பண்ணாதான் இந்த வியாதியெல்லாம் குணப்படுத்த முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். அடுத்தது காரம். காரம் அப்படிங்கிற உணர்ச்சி நாக்கில் பட்டுச்சுட்டா அது காற்று எனர்ஜியாக மாற்றும். காற்று எனர்ஜி மூலமாக வேலை செய்கிற உறுப்பு நுரையீரல் லங்ஸ், பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைன், மூக்கு துக்கம். மூக்கை பெருசு பண்ணி பார்த்தா லங்ஸ் மாதிரி இருக்கும், நுரையீரலை குட்டி பண்ணி பார்த்தா மூக்கு மாதிரி இருக்கும். மூக்குக்கு லங்ஸுக்கு அவ்வளோ சம்மந்தம் இருக்குது. யாருக்காவது மூக்கு மேலே நிறைய புண்ணு கொப்பளமெல்லாம் வந்துச்சுன்னா பிரச்சனை மூக்கில் இல்லை, நுரையீரல் பாதித்தால்தான் மூக்கில் கொப்பளம் வரும். துக்கம் வந்தால் என்னாகும், மூச்சு பேச்சுலாம் போயிடும். துக்கமான விஷயத்தை கேள்விப்படும் பொழுது சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்தை கேள்வி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூச்சு பேச்சு இல்லாமல் நின்று போயிட்டேன்னு சொல்கிறோமா இல்லையா. துக்கம் வந்தால் லங்ஸ் பாதிக்கும், நுரையீரல் பெருங்குடல் பாதிக்கும். பல பேர் யோசிக்கிறீங்க, கவலைக்கும் துக்கத்துக்கும் என்ன வித்தியாசம். கவலைங்கிறது டெம்பரவரி, துக்கங்கிறது பர்மனண்ட். உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அதுக்கு பேர் கவலை. ஏன், நாளைக்கு சரியாக போயிடுவார். யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா இதுக்கு பேர் துக்கம். ஏன்னா இறந்து போனது இறந்து போனதான், மாற்றலாம் முடியாது, ஏற்றுக்கணும். புரிஞ்சுக்குங்க, துக்கத்துக்கும் கவலைக்கும் என்ன வித்தியாசம்னா, கவலை என்பது நாளைக்கு மாறக்கூடியது, துக்கம் என்பது மாறாதது, நடந்து நடந்தது தான். நல்லா கேட்டு பாருங்க, பல பேர்த்துக்கு இந்த ஆஸ்மா வீசிங் நெஞ்சத்தில் ஏன் தெரியுமா வருது, மனதில் துக்கம் இருந்தால் வரும். வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்க, முக்கியமான ஒரு துக்கம் விஷயம் நடந்திருக்கும், அதை நினச்சிட்டே உட்காந்துருப்பாங்க, துக்கம் லங்ஸை பாதிச்சு ஆஸ்மா வீசிங் நெஞ்சுச்சலி அதிகப்படுத்திடுங்க, துக்கத்தை எடுத்தால் தான் சரியாக போகும். இதுக்கான சுவை காரம். நான் முதல் நாள் என்ன சொன்னேன், லங்ஸ் இருக்க சளியை கரைக்கிறதுக்கு என்ன சொன்னேன், சின்ன வெங்காயம் துளசி இலை கற்பூரவல்லி இலை மிளகு ரசம் தூதுவளை இலை முட்டைக்கோசம் பார்த்தீங்களா, எல்லாமே காரம். காரம் சாப்பிட்டாத்தான் லங்ஸ் சளி வெளியே வரும் அப்படின்னு சொன்னா, அப்போ காரத்துக்கு லஞ்சுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா. நல்லா கேளுங்க, நான் நிறைய பேசுகிறேன்னா யோசிச்சு பாருங்க, 8 மணி நேரம் பேசுகிறேன் இல்லையா. நான் சாப்பிடும் பொழுது காரம் மட்டும் கம்மியாக இருக்கட்டும், உள்ளே இறங்காது. நான் சாப்பிட்ற காரம் யாருமே சாப்பிட முடியாதுங்க, ஏன்னா 8 மணி நேரம் தொடர்ந்து பேசுகிறேன்னா அப்போ லங்ஸுக்கு நிறையா வேலையா. அப்போது நான் ஒரு மிளகாவை எடுத்து அப்படியே கடித்து சாப்பிடுவேன், என்ன மாதிரி யாரும் சாப்பிட முடியாது, ஏன்னா எனக்கு காரம் தேவைப்படுது. புரிஞ்சுக்குங்க, தேவைப்பட்டால் மட்டும்தான் உள்ளே போகும், சும்மாலாம் உள்ளே போகாது. உங்கள் வீட்டில் யாராவது காரம் அதிகமாக சாப்பிட்டா அவங்கள குறை சொல்லாதீங்க, அவங்க வேலை அதிக பேசுகிறதா இருக்கும், லங்ஸுக்கு நிறைய வேலை கொடுக்குறதா இருக்கும். அப்போ காரம் அதிகமாக சாப்பிட்டா தான் அவங்களுக்கு நிம்மதியாக வாழ முடியும். ஒவ்வொருத்தருடைய சுவை வேறு, ஒவ்வொருத்தருடைய தேவை வேறு. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. மிளகாய் காரம் கெட்டதுங்க, மிளகு காரம் நல்லது. நான் பாருங்க, சின்ன வெங்காயம் துளசி இலை கற்பூரவல்லி இலை மிளகு ரசம் தூதுவளை இலை எல்லாம் சொன்னேன், எங்கேயாவது மிளகாயின்னு சொன்னனா, ஏன்னா மிளகாய் மூலமாக கிடைக்கிற காரம் உடம்புக்கு கெடுதல். அதை தவிர மற்ற காரமெல்லாம் சேர்த்துக்கலாம். புரிஞ்சுக்கங்க, காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. இதுக்கும்
தோலுக்கு சம்மந்தம் இருக்குங்க. தோல் நோய், சோரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா இருக்கு இல்லையா, இதெல்லாம் பாருங்க. நுரையீரல் பாதிச்சா தான் தோலில் பாதிப்பு வரும், இல்லைன்னா பாதி பாதிப்பாராது. தோல் நோய் உள்ளவங்களை செக் பண்ணி பாருங்க, ஓவரா பேசுவாங்க, கேட்டு பாருங்க, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, தோல் நோய் வந்துடும். போத்துட்டு போய் நேற்று எங்கெங்கே போனீங்கன்னு கேட்டு பாருங்க, சிம்பிளா நேற்று திண்டிவனம் அப்படின்னு வேலை முடிஞ்சுதா, அப்படி சொல்ல மாட்டாங்க. நானா நேத்தா, நேற்று என்னாச்சு தெரியுமா, என் பொண்ணுடைய பையனுக்கு வந்து பார்த்தீங்களா ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம் பேசுவாங்க. நம்ம பிச்சுக்கிட்டு பிடுங்கிட்டு ஓடி வருவோம், ஐயோ இந்த ஆள்கிட்ட ஏன் வாய் கொடுத்தோன்னு. இப்படி யாரெல்லாம் தேவையில்லாமல் ஓவராக பேசுகிறீங்களோ தோல் நோய் வந்திருக்கும். ஏன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நுரையீரல் பாதிக்குதா, நுரையீரல் பாதிச்சா தோல் பாதிக்குமா? காற்றை சரி பண்ணாமல் தோல் நோய் எதையும் சரி பண்ணவே முடியாது. அடுத்தது கசப்பு துவர்ப்பு, இது ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்கலாம், ரெண்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். பல பேர்த்துக்கு இந்த கசப்பு துவர்ப்புக்கு சந்தேகம். பரவாயில்லைங்க, இந்தியாவில் மட்டும்தான் நான் கசப்பு துவர்ப்பு சொன்னால் எல்லோரும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, மற்ற நாட்டில் ரெண்டு சுவை இருக்குன்னு கேட்டால் தெரியல யாருக்குமே. துவர்ப்பு அப்படிங்கிற சுவை எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த நாட்டிலையும் யாருக்கு தெரியலைங்க. அப்படி ஒரு சுவை இருக்கான்னு கேட்குறாங்க, அதை இங்கிலீஷில் கேட்டால் யாருக்குமே தெரியல. துவர்ப்புங்கிறது என்ன தெரியுமா, வெந்தயம் துவர்ப்பு, வெத்தலை காம்பு துவர்ப்பு, பீட்ரூட்டு துவர்ப்பு, இதெல்லாம் துவர்ப்பு. கசப்புங்கிறது பாவக்காய், புதினா, கொத்தமல்லி, இதெல்லாம் கசப்பு, புரிஞ்சுக்குங்க. கசப்பு துவர்ப்பு ஒன்று சேர்த்துங்க. கசப்பு துவர்ப்பு நாக்கலப்பட்டால் உடம்பில் நெருப்பு சக்தி அதிகமாகுங்க, ஹீட். நெருப்பு கரண்ட் மூலமாக வேலை செய்கிற உறுப்பு இருதயம், ஹார்ட். இருதயத்தின் மேல் உறை பெரிகார்டியம், ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறு குடல், உடல் வெப்பக்கட்டுப்பாட்டு உறுப்பு ட்ரிபிள் வார்மர், நாக்கு டங், சந்தோஷம், இதெல்லாம் அது சம்மந்தப்பட்டது. பாருங்கள் நாக்கும் இருதயம் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆட்டின் மாதிரி வரைங்க, நாக்கு அப்படி தான் இருக்கும். சந்தோஷம் வந்தால் இருதயம் பாதிக்கும், எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்கும். என்னது சந்தோஷம் வந்தால் இருதயம் பாதிக்குமா? ஆமாம், அளவுக்கு அதிக சந்தோஷம் வரும் பொழுது இருதயம் பாதிக்குதுங்க. நான் கேட்குறேன், ஒருத்தரை கூப்பிட்றேன் திடீர்னு, இங்கே நின்று பேசுங்கிற மைக் கொடுத்து என்ன பண்ணுவீங்க, மைக் வாங்கிட்டு எனக்கு திடீர்னு மைக் கொடுத்துட்டிங்களா, நெஞ்சு படபெடுக்குது, என்ன படபெடுக்குது இப்போது? அப்போது இது என்ன கெட்ட காரியமா? அப்போது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கும் பொழுது, நாலு பேருக்குள்ள பெருமையாக பேசும் பொழுது நெஞ்சு படபெடுக்குதான். ஏன் சந்தோஷம் அதிகமாகும் பொழுது இருதயம் பாதிக்குது, சொன்னால் நம்ப மாட்டீங்க. சில பேர் சந்தோஷத்துலேயே நோய் வந்துடும். தருமபுரியில் அப்படி தான் ஒரு அம்மாவை கொண்டு எலெக்ஷன் நிறுத்திட்டாங்களாமா, ஒரு எலெக்ஷனில் எம்எல்ஏவுக்கு, அந்த அம்மா சும்மா இருந்தாம்மா, நிறுத்திட்டாங்களாமா, ஜெயிச்சுட்டு வருதாமா, ஓட்டு என்னைக்கு நடக்குதாமா, ராஜராஜ சோழன் ஓட்டு 5000 ஓட்டு வித்தியாசத்தில் முன்னாடி இருக்கிறார் அப்படின்னு தூக்கிட்டே போதாமா, இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலையாமா, இந்த அம்மா நினச்சி கூட பார்க்கல நம்ம ஒரு எம்எல்ஏன்னு, அந்த சந்தோஷத்தில் ஓட்டு என்றைக்கு அதிகமாக டிவியில் காமிச்சு ஜெயிச்சேன்னு சொல்லி செத்து போயிட்டாங்களாமா, அளவுக்கு அதிக சந்தோஷம் தாங்க முடியல. சொல்கிறாங்க இல்லையா, இப்படியே செத்துடலாமான்னு தோணுதுன்னு பல பேர் நினைப்பீங்க, போனால் போது நிம்மதியாக இருப்போம், போக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது. ஸோ அளவுக்கு அதிகமாக சந்தோஷம் வரும்பொழுது இருதயம் பாதிக்குது, அதிருது, புரிஞ்சுக்குங்க. கசப்பு துவர்ப்பு யார் நிறையா சாப்பிட்றீங்களோ இருதயம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நெஞ்சில் மஞ்சாச்சோறு இருக்கும், தில்லு தைரியம் இருக்கும். இப்போல்லாம் யாருக்குமே தைரியமே இல்லைங்க, அதுக்கு ஒரே காரணம் யாருமே கசப்பு சாப்பிட்றதே கிடையாது. கசப்பு சாப்பாடு இறுதி வேலை செய்யும், இருதயத்தின் சுவையே கசப்பு துவர்ப்பு, யாருமே சாப்பிட்றதே இல்லை. இப்பெல்லாம் நல்ல காரியம் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ பார்க்குறேன், எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. ஒருத்தர் போவார் ஊரை ஏமாத்துறவர், அவரை பார்த்து அதோ அவர் போகிறாரு, அவர் தான் ஊரை ஏமாத்து, ஏ சத்தம் போடாம பேசு, அந்தாலும் தைரியமாக போகலாம், நீங்கள் அமைதியாக பேசுகிறீங்க, புரியல. கெட்ட காரியம் பண்ணுறவங்கள்லாம் ரோட்டில் சுற்றுவாங்களாமா தில்லு தைரியத்தோட, நல்ல காரியம் பண்ணுறவங்களாம் பயந்துருக்கணுமாமா, இது கேவலமாக இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன் தெரியுமா, யாரும் கசப்பு சாப்பிட்றதே இல்லை, துவர்ப்பு சாப்பிட்றதே இல்லை. கசப்பு துவர்ப்பு நிறையா சாப்பிட்டு பாருங்கள், தைரியம் மட்டும்தாங்க இருக்கும். அது அது என்னமோ சொல்கிறாங்களே, என்னது அது பயமா தெரியாது, அது என்னன்னு கேட்போம், கிலோ எவ்வளோன்னு கேட்போம். காரணம் இருதயம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதனால தான் நெஞ்சில் மஞ்சாச்சோறு இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த கோவில் விசேஷத்தில் எல்லாம் இந்த தீச்சட்டி எடுக்கும் பொழுது, அழகு குத்தும் பொழுது பாருங்கள், வேப்பிலை சாப்பிட்றாங்களா,
எலுமிச்சு பழத்தை வாயில் போட்டு மென்று சாப்பிட்றாங்களா? அவங்களுக்கெல்லாம் கசப்பு தெரியுதா? ஏன் தெரியல தெரியுமா? பின்னால் கொக்கி போட்டு தேர் எடுத்துகிட்டு போவாங்களா? இப்போல்லாம் ஏன் வந்து கசப்பு தெரியல தெரியுமா? நல்லா யோசிச்சுக்கோங்க. அழகு எடுத்து குத்தியாச்சு இல்லை தீச்சு எடுக்கிறாங்க, அப்போது உடம்புக்கு வேலை நிறையா கொடுக்குறாங்களா? பிபி நிறைய தேவைப்படுதா? பிபிக்கு இறுதிக்கு சம்மந்தம் இருக்கா? இறுதி நாக்கில் வந்து கசப்பு கேட்குமா? அப்போ பாவக்காய் சாப்பிட்டா கசப்பு தெரியறதில்லை, அப்போ வேப்பிலையை சாப்பிடும் பொழுது கசப்பு தெரியறதில்லை, அப்போ எலுமிச்சை பழத்தை போட்டு வாயில் போட்டு மெல்லும் பொழுது கசப்பு தெரியறதில்லை. நாலு நாள் கழித்து வீட்டில் சும்மா உட்காந்துருப்பாங்க அந்த கோயிலில் ஆனவங்கள்லாம், கொண்டு வேப்பிலை கொடுங்க சாப்பிட்டு கசக்குதும்பாங்க. இப்போ தேவையில்லை, அப்போ தேவை இருந்துச்சு, அதை விடுங்க. பாம்பு கடிச்சா ஒரு மூலிகை தராங்க இல்லையா, என்னது? சிறியா நங்கை பெரியா நங்கை. அது எவ்வளோ கசப்பாக இருக்கும் தெரியுமா? பயங்கர கசப்பாக இருக்கும். ஏன் நல்லா புரிஞ்சுக்குங்க, பாம்பு கடிச்சா சிறியா நங்கை பெரிய நங்கை தராங்க இல்லையா, அதில் மூலிகை இருக்கோ இல்லையோ அந்த கசப்பு தான் விஷத்தை முறியடிக்குதுங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் பாம்பு கடித்த உடனே அந்த விஷத்தை முறியடிக்கிறதுக்கு உடம்புலேயே மருந்து இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு பிபி கொடுக்குற அளவுக்கு யாருடைய உடம்புலையும் கசப்பு தோர்ப்பு இல்லை. அதனால் நம்ம உடம்பால் அந்த பிபி கொடுக்க முடியாமல் உயிர் போயிடுது. அந்த நேரத்தில் சிறியா நங்கை பெரிய நங்கை போன்ற கசப்பான பொருளை சாப்பிடும் பொழுது இருதயம் ஸ்ட்ராங் ஆகி நிறையா பிபி கொடுத்து விஷத்தை வெளியேற்றுதுங்க. நீங்கள் சிறியா நங்கை பெரிய நங்கையோடு சாப்பிட வேண்டாம். பாம்பு கடித்த உடனே பாவக்காய் எடுத்து கடிச்சு பாருங்கள், பாவக்காய் கசக்கவே கசக்காதுங்க. நாலு பாவக்காய் சாப்பிடுவீங்க, கசப்பே தெரியாது. எப்போ கசப்பு தெரியலையோ உள்ள விஷம் இருக்குன்னு அர்த்தம். அஞ்சாவது பாவக்காய் சாப்பிடும் பொழுது கசக்கும், அப்போ என்ன அர்த்தம்? விஷம் முறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தைரியமாக இருக்கலாம். எப்போவாது பூச்சிக்கடி பாம்பு கடி விஷப்பூச்சி கடித்தா கசப்பான பொருளை வாயில் போடுங்க, கசப்பு தெரியலன்னா டேஞ்சர்னு அர்த்தம். கசப்பு தெரிஞ்சால் தைரியமாக இருக்கலாம், விஷம் இல்லைன்னு அர்த்தம். எவ்வளோ சிம்பிள் டெக்னிக். அதனால் இனிமேல் பாம்பு கடிச்சதுன்னா வேப்பிலை வாயில் போட்டு முதல்ல சாப்பிடுங்க, அதை சாப்பிட்டு மென்னாவே விஷமெல்லாம் இறங்கிடும். சிம்பிள் டெக்னிக், எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டா இறங்கிருங்க. அதுக்காக சாப்பிட்டு உட்காந்துருக்காதுங்க, ஹாஸ்பிட்டல் போங்க. ஏன்னா பயந்து போய் சாப்பிட்டீங்கன்னா விஷம் ஏறிடும். தைரியமாக சாப்பிட்டா விஷம் இறங்கும். அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் வேப்பிலையை கருவேப்பிலையை போட்டு வாயில் போட்டு மென்னிட்டு இருந்தால் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண மாதிரி இருக்குமா இல்லையா? புரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் என்ன சொன்னன்னா, புளிப்புக்கும் ஆகாயத்துக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் கண்ணுக்கும் கோபத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. உப்புக்கும் நீருக்கும் சிறுநீரகத்துக்கும் யூனரி பிளேடருக்கும் காதுக்கும் பயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இனிப்புக்கும் மண்ணுக்கும் இறைப்பைக்கும் மண்ணீரலுக்கும் உதட்டுக்கும் கவலைக்கும் சம்பந்தம் இருக்கு. காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருவிடலுக்கும் தோலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. கசப்பு துவர்ப்புக்கும் நெருப்புக்கும் இருதயத்துக்கும் இருதயத்தின் மேல் உரைக்கும் சிறு உடலுக்கும் உடலுக்கு வெப்பக்கட்டுப்பாட்டு உறுப்புக்கும் நாக்குக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. புரிஞ்சுக்குங்க. ஒரு சுவைக்கும் ஒரு உறுப்புக்கும் ஒரு உள்ளுறுப்புக்கும் ஒரு துணை உறுப்புக்கும் ஒரு உணர்ச்சிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தனா. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆக மொத்தம் நான் என்ன சொல்கிறேன்னா, சுவைக்கும் உடம்பில் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால தான் கர்ப்ப காலத்தில் பெண்கள் மாசமாக இருக்கும் பொழுது எல்லாரும் சொல்கிறாங்களா, அந்த பெண் கர்ப்பமாக இருக்காப்பா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்க சொல்கிறாங்களா இல்லையா? புரிஞ்சுக்கங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, நாக்குக்கு பிடிச்ச மாதிரி. நல்லா கேட்டுக்குங்க. இந்த கர்ப்பகால பெண்களுடைய ஒரு கொடுமையான விஷயம் தெரியுமா, அவங்க எப்போ கர்ப்பமாயிட்டாங்களோ எதையாவது சாப்பிட்லாமான்னு தேடிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? உடம்புல எல்லா உறுப்பும் சேர்ந்து ஒரு குழந்தையை உருவாக்குதா? பாருங்கள், ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கு இந்த உடம்பு எனக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்கல, எனக்கு வைட்டமின் ஏ கொடு பி கொடு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடு அதெல்லாம் கேட்கல. என்ன கேட்குது? சுவை சுவையாக சாப்பாடு கேட்குது. அந்த பெண்கள் பாவங்க, இனிப்பு சாப்பிட்லாமான்னு தோணும், சாப்பிட்டா திகட்டிடும், அப்புறம் சாம்பல் சாப்பிடுவாங்க உப்பு சாப்பிடுவாங்க, எடுத்து சாப்பிட்டே இருப்பாங்களா ஏன்னு தெரியுமா? அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்தெந்த உறுப்பெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு குழந்தை உருவாக்கிட்டு இருக்கோ அந்த உறுப்புக்கு என்ன பஞ்சபூதம் வேணுமோ அதுக்கு என்ன சுவை ரிலேட்டடோ அந்த சுவை நாக்கில் கேட்கும். ஏங்க,
கர்ப்பகால பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு எதையாவது சாப்பிட்லாமான்னு அலையும். நைட்டு எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, நைட்டு 2 மணிக்கு டமால் டுமில் சத்தம் கேட்கும், சமையல் ரூம்ல போய் பார்த்தா உட்காந்து தின்ட்டுருப்பாங்க, அப்படி சிரிப்பாங்க, பாவமாக இருக்கும். ஏன் தெரியுமா, நைட்டு பகலில் இவருக்கு தெரியாது உடம்பு என்ன பண்ணு, நைட்டு பகலாக ஒரு குழந்தை உருவாக்கிட்டு இருக்குங்க, அதுக்கு தெரியுமா நைட்டு 2 மணின்னு, அது கேட்கும், கொடுத்து ஆகணும். அதனால தான் நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க, கர்ப்பகால பெண்களுக்கு ஒரு சடங்கு வச்சுருக்கிறாங்க, என்ன தெரியுமா, வளைகாப்பு. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன தெரியுமா, சோறு கட்டி ஆக்கி போடுறது. ஒரு ஃபங்க்ஷனுடைய பேரை பாருங்கள், நம்ம தாத்தா பாட்டி வச்சுருக்கிற பேர் சோறு கட்டி ஆக்கி போடுறது அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா, நம்ம ஊர்லேயே சொல்லுவாங்க இல்லையா, பாருங்கள் அந்த கர்ப்பகால பெண்ணை கூட்டிகிட்டு வந்து தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு, லெமன் சாப்பாடுன்னு 15 வகை சாப்பாடு செஞ்சு சொந்தக்காரங்கள்லாம் போய் நீங்கள்லாம் சாப்பிட்டு ஓடி வந்துடுவீங்க. ஹலோ, உங்களுக்கு வைக்கல, அந்த பாப்பாவுக்கு அந்த அந்த பெண்ணுக்கு வச்சாங்க. இப்போ எந்த பெண்ணு கொடுக்கறது இல்லை, அதுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீ எதுவுமே தொடாதேன்னு உட்கார வச்சுட்டு ஊர் சலமெல்லாம் வந்து நல்லா கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு போயிடுறீங்க. புரிஞ்சுக்குங்க, எவ்வளவு தாத்தா பாட்டி யோசிச்சிருந்தா அந்த காலத்தில் திருவிழாங்க, விதவிதமாக சாப்பாடு செஞ்சு எதுவும் சொல்ல வந்தாங்க. அந்த கர்ப்பகால பெண்ணு என்ன கேட்டாலும் சாப்பிடக்கூடு, புளி சாப்பாடு வேணுமா செஞ்சு கொடு, தக்காசி செஞ்சு கொடு, இதுவும் செஞ்சு கொடு, அப்படி செஞ்சு கொடுத்து நாக்க மட்டும் ஒழுங்காக வச்சுக்கிட்டா குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும், சுகப்பிரசவம்னு கண்டுபிடிச்சி சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளோ அற்புதமான சயின்ஸ், யோசிச்சு பாருங்க, நம்புறீங்களா? அப்போது கர்ப்பகாலத்து பெண்கள் நாக்குக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சாப்பிட்டா குழந்தை நல்லா பிறக்கும், ஆரோக்கியமாக இருக்கும்னு தெரிஞ்சு போச்சா? அதனால் இங்கே இருக்கிற எல்லாருமே இப்போது அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 60 வயசாகட்டும் நாமெல்லாம் இனிமேல் என்ன பண்ணுவோம், நாம எல்லாருமோ 24 மணி நேரமும் கர்ப்ப காலத்து பெண்ணு மாதிரி நினைச்சிட்டு நாக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவோம், சௌக்கியமா இருக்கும். எங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் சாப்பிட்றதுக்குன்னே பிறந்தவங்க, ஏன் உணவை பார்த்து பயப்படணும்? என்ன பண்றாங்க, இனிப்பு சாப்பிடாதீங்க, சக்கரனை வேறு சொல்றாங்களா, இனிப்பெல்லாம் எடுத்து குப்பையில போட்டுருங்க, உப்பு சேர்த்திக்காதீங்க பிபி வந்துடுமாமா, உப்பெல்லாம் எடுத்து குப்பையில் போட்டுருங்க, புளி சேர்த்திக்காதீங்க மூட்டு முழங்கால்லாம் வலிக்குமாமா, சுவை கசப்பு துருப்பு நாமளே சாப்பிட்றதில்ல, தூக்கி வீசியாச்சு, காரம் சேர்த்திக்காதீங்க தோலை நோய் வருமாமா, தூக்கி வீசியாச்சு, பால் சாப்பிடாதீங்க, பால் மனித உணவே இல்லையாமா, புதுசாக ஒரு பிரச்சாரம், பால் சாப்பிடக்கூடாதாமா, எனக்கு புரியல, கடையில் விற்கிற பால் சாப்பிடாதீங்க, பட் ஒரிஜினல் கறவை மாட்டு பசும்பால் உடம்புக்கு நல்லது, பாலை தூக்கி குப்பையில் போட்டுருங்க, நான்வெஜ் வேண்டாம் சரி தூக்கி போட்டுருங்க, எங்க தக்காளி சேர்த்திக்காதீங்க கிட்டியில் கல் வரும், தூக்கி குப்பையில் போட்டுருங்க, கத்திரிக்காய் சேர்த்திக்காதீங்க தோலை நோய் வரும், பூமிக்கீழே விளையிற எந்த பொருளையும் சாப்பிடாதீங்க குப்பையில் போட்டுருங்க, என்ன பலகார தேங்காய் சேர்த்திக்காதீங்க கொழுப்பு, எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு தட்டை பாருங்க, தட்டு காலியாக இருக்கும், வட போச்சேன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டிய எல்லா குப்பையில் கிடக்கும். புரியல, எவனோ ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான்னு, குப்பையில் போட்ட எல்லாத்தையும் தட்டில் வச்சு சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது, புரிஞ்சுக்கங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, என்ன வேணால் சாப்பிட்லாங்க, எல்லா சுவையும் சாப்பிட்லாம், எல்லா பொருளையும் சாப்பிட்லாம், சாப்பிட்ற முறை ஒழுங்காக இருந்தால் இதை சாப்பிட்டாலும் ஜீரணமாகும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இங்கே வந்து இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்கன்னு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கீங்களே, சைனாக்காரங்களை போய் பாருங்கள், அவன் எல்லாத்தையும் திங்கிறான், ஓடுறது ஒடியாடுறது, ஓடுறது போடுறது, ஒடியாடுறது கொடுக்கறது, எல்லாத்தையும் சாப்பிட்றான். ஆனால் எல்லா பேர் இருக்காங்க 130 வயசுங்க, எங்கள் தாத்தா பாட்டியில் பாருங்க 130 கேட்டு பாருங்கள் வயசு எவ்வளோன்னு, 130 அப்படி சர்வசாதாரமாக சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கே நோய் வரல, அதை விடுங்க, தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் சாப்பாடு, நார்த் இந்தியாவில் வேறு, சைனாவில் வேறு, துபாயில் வேறு, அப்போ எல்லா நாட்டிலையும் விதவிதமாக சாப்பிடும் பொழுது ஒரு குறிப்பிட்ட உணவு சாப்பிடாத ஆரோக்கியம்னு எப்படி சொல்லுவீங்க? நம்ம நாட்டில் உட்காந்துட்டு குழம்பு ரசம் தக்காளியும் வச்சு சாப்பிட்டுட்டு இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்றீங்களா? சில நாட்டில் அது கிடையாதுங்க. அப்போ அவங்க நாட்டிலே ஆரோக்கியமாக யாருமே இல்லையா? புரிஞ்சுக்கங்க, என்ன வேணாலும் சாப்பிட்லாம், சாப்பிட்ற முறை ஒழுங்காக இருந்தால் போதும். அதனால் இனிமேல் எந்த சுவையும் வேண்டான்னு சொல்லாதீங்க, எந்த உணவையும் வேண்டாம்னு சொல்லாதீங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க, ஒரே ஒரு கண்டிஷன், பிடிச்சா மருந்து, பிடிக்கலன்னா நல்லது கிடையாது, இவ்வளோதாங்க. இனிமேல் யாரையும் கேட்காதீங்க. எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, எனக்கு கண் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்குது, எதை சாப்பிட்டா சரியாக போகும்,
எனக்கு கிட்னியில் கல் இருக்குது, எதை சாப்பிட்டா சரியாக போகும். எனக்கு கருப்பையில் கட்டி இருக்குது, எதை சாப்பிட்டா சரியாக போகும். எனக்கு தோல் நோய் இருக்குது. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எதை சாப்பிட்டா சரியாக போகும்னு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுதான் மருந்து. நாக்கு தான் டாக்டர், சுவை தான் மருந்து. ஒன்றும் இல்லைங்க, ஓவராக பேசுகிறவங்களுக்கு ரசம் சாப்பிட்றது பிடிக்குங்க. டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் கேட்டு பாருங்க, ரசம்னா உயிரும்பாங்க. கால்சியம் அதிகமாக செலவு பண்ணுறவங்களுக்கு தயிர் சாப்பிட்றது பிடிக்கும். யாருக்காவது தலையில் பொடுகு இருந்தால் பலாப்பழம் சாப்பிட்றது பிடிக்கும். ஏன் தெரியுமா? பலாப்பழம் தான் பொடுகுக்கு மருந்து. நான் சொல்கிறேன், பொடுகுக்கு என்ன மருந்துன்னு தேடாதீங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதான் மருந்துன்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க, எது பிடிக்கலையோ சாப்பிடாதீங்க. எந்த சுவையும் வேண்டான்னு சொல்லாதீங்க, எந்த சுவையும் ஓவராக சாப்பிடாதீங்க, எல்லாமே சாப்பிடுங்கள். இந்த சர்க்கரை நோயாளிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த இனிப்பை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி 15 வருஷமாக சாப்பிடாமல் இருக்கிறீங்களே, அதுவே ஒரு வியாதிங்க. அந்த இனிப்பெல்லாம் பார்த்து லட்டு ஜிலேபி, ஐயோ சாப்பிட முடியலன்னு அவஸ்தப்படுறீங்க இல்லையா, அதுக்கு சாப்பிட்டு சந்தோஷமாக செத்தாவது போயிடலாம். உண்மையிலேயே அதை சாப்பிடாமல் வாழ்கிற வாழ்க்கை நரக வேதனைங்க. ஒன்றும் ஆகாது, எடுத்து சாப்பிடுங்க. நல்லா மென்று கூல் மாதிரி அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா எந்த இனிப்பும் எந்த கசப்பும் எந்த காரமும் ஒன்றும் பண்ணாதுங்க. அதனால் சுவை தெரப்பி அப்படிங்கிறது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நாக்குதா டாக்டர், சுவைதா மருந்து. இதை வச்சு எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல் ஸ்டெப், இனிமேல் சாப்பிட்ற சாப்பாட்டில் 6 சுவை இருக்கணும். அந்த காலத்தில் பழைய ராஜா படங்கள்லாம் பாருங்கள், விருந்து எப்படி அப்படிங்க பாங்க, விருந்து பிரமாதம், அறுசுவை உணவு நன்றாக இருந்துன்னு சொல்கிறாங்களா இல்லையா. அந்த அறுசுவைன்னு என்ன? சாப்பாடு அறுசுவையில் இருந்தால் மருந்து. நல்லா கேட்டுக்கங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், சாப்பிட்ற சாப்பாட்டில் 6 சுவை இருக்கணும். இப்போ என்ன இருக்குது? உப்பு புளி காரம் இருக்குது. ஏன் நம்ம சமைக்கிற சமையல்லாம் பாருங்கள், உப்பு புளி காரம் தமிழ்நாட்டில் நம்ம சேர்த்திக்கிறோமா இல்லையா. ஆனால் தமிழ்நாட்டு சமையலில் இனிப்பு துவர்ப்பு கசப்பு சேர்த்திக்கிறதே இல்லை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் இனிப்பு சேர்த்திட்டு இருந்தோம், கசப்பு துருப்பு சேர்த்திக்கிறது இல்லைங்க. அந்த காலம்தான் வள்ளலார் வாழ்ந்த காலம். அவர் என்ன பண்ணார், எல்லாத்துக்கும் ஏன் வியாதி வருதுன்னு கண்டுபிடிச்சு, சாப்பிடும் பொழுது கசப்பு துருப்பு சாப்பிட்றதில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சு வெத்தலையை மடித்து தாம்பூலம் போடுங்கன்னு சொல்லி கொடுத்தார் அந்த காலத்தில். அப்போ என்ன பண்ணாங்க, வள்ளலார் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு வெத்தலையை வாயில் போட்டு மென்னா நல்லா ஜீரணமாகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. காரணம் என்ன? சாப்பாட்டில் கசப்பு துருப்பு சேர்த்தலை, அவர் சேர்த்திக்க சொன்னார். என்னாச்சு? அவர் சொல்லும்போது மருந்தாக இருந்துச்சு, இப்போ என்னாச்சு, அந்த தாம்பூலம் அப்படிங்கிறது அப்படி அப்படி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ பீடாலாக மாறிப்போச்சு. 120, 320, அதில் ஜர்தா, இதில் பான் ப்ராக் வேறு இப்போலாம் போட்டு வழிபோட்டு வந்துருக்கிறது. எதுக்கு சாப்பிட்றோம், ஏன் சாப்பிட்றோன்னு தெரில. அதுக்காக வெத்தலை பாக்கு சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? அது ஒரு அடிமைத்தனமாயிருது, அப்புறம் அதே பழக்கமாயிருது. நான் சொல்கிறேன், நீங்கள் சாப்பிடும் பொழுது இன்னும் பாருங்கள், வழக்கமாக உப்பு புளி காரம் இருக்கா, இனிமேல் எப்போ சாப்பிட்டாலும் கசப்பான ஒரு பொருளை தட்டில் சேர்த்திக்கங்க. இனிப்பு சேர்த்திக்கங்க, துவர்ப்பு சேர்த்திக்கங்க. அதுக்கு ஐடியா கொடுக்குறேன், இனிமேல் டைனிங் டேபிளில் இன்ஸ்டண்ட்டாக எப்பொழுதுமே இனிப்பு கசப்பு துவர்ப்பான பொருள்களை டப்பாவில் போட்டு வச்சுக்கங்க. இல்லையா, டெய்லி கீரை சமைங்க, எல்லா கீரையும் கசப்பு துவர்ப்பு சேர்ந்து நிறையா இருக்கும். ஏன் தெரியுமா கீரை சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க, கீரையில் தான் கசப்பு துருப்பு நிறையா இருக்குது. அதனால் கீரை நிறையா சேர்த்திக்கிங்க, சரிங்களா. பாவக்காய் சேர்த்திக்கிங்க, சுண்டக்காய், சுக்குட்டிக்காய், கசப்பு தேடணுமா? ஒன்றும் இல்லைங்க, ரோட்டு பக்கம் போங்க, இந்த மோர் வித்துட்டு இருப்பாங்க, மோர் கூழெல்லாம் ரோட் நடு ரோட்டில், அவன் வச்சுருக்கிறதெல்லாம் கசப்பு துருப்பாக தான் இருக்கும், எதையும் வாயில் வைக்க முடியாது. ஒன்று, பாவக்காய் கீரை செய்யுங்க. இல்லையா, இன்னொரு ஐடியா சொல்கிறேன், இனிப்புக்கு ஒன்று பண்ணுங்கள், பேரிச்சம்பழம், அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், பணம் கருகட்டி, பஞ்சாமிரதம், இதில் ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. இது எப்பவுமே கெட்டு போகாதா? சாப்பிட உட்காரும் பொழுது 2 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு நாட்டு சக்கரை, இல்லை ஒரு அச்சு வெல்லம்னு வச்சுக்கோங்க, ஒரு பணம் கருப்பட்டி வச்சுக்கோங்க. வேலை முடிஞ்சுதான் இனிப்பு வந்துருச்சா?
இதுக்காக இனி சக்கரை பொங்கலை செய்ய வேண்டாம். டெய்லி கசப்புத்தோருக்கு என்ன பண்ணணும்? பாவக்காய் வெத்தல், அந்த சுண்டக்காய் சுக்கிட்டிக்காய் வெத்தல், மோர் மிளகா, அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. அதை ஓரமாக வச்சுருக்க முடிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க, இதனால தான் அந்த காலத்தில் இலையை போட்டு கூட்டு பொரியல் சாப்பாடு வட்டா பாயாசம் சாப்பிட்டாங்க. நல்லா கேளுங்க, இந்த விருந்துக்கு போகும்போது சௌக்கியமாக இருக்கிறோமா? காது குத்து கல்யாணத்துக்கு போனால் சாப்பிட்ட திருப்தியாக இருக்குதா? அது ஏன்னு தெரியுமா? ரெண்டு மூணு கூட்டு, ரெண்டு மூணு பொரியல், அப்பளம், வடை, பாயாசம், சாப்பாடு குழம்பு, மோர் குழம்பு வந்துருச்சா? எல்லாருமே ஒரே குழம்பா வாங்குறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் சாம்பார் வாங்கி சாம்பார் 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 சாப்பிட்றாரு, ஒருத்தர் சாம்பார் நல்லா இல்லை ரசம் ரசம், இன்னொருத்தர் ரசம் மாற்றி சாப்பிட்றமா இல்லையா? ஏன் ஏன் எல்லாமே ஒன்று சாப்பிடல? ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பஞ்சபோதமும் வேற வேற, ஒவ்வொருத்தருக்கு வேற வேற பிடிக்குங்க. இப்போ ரகசியம் சொல்கிறேன் பெண்களுக்கு, நீங்கள் சமையல் பண்ணி வச்சுட்டு சாப்பிடும்போது வேடிக்கை பார்க்குறீங்கல்ல நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களான்னு. ஒருத்தர் வந்து சொல்லுவார், உருளைக்கிழங்கு சூப்பராக இருந்துச்சுன்னு. கத்திரிக்காய் நல்லா இல்லைம்பாரு, நம்பாதீங்க, அவருக்கு நல்லா இல்லை. இன்னொருத்தர் வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டு கத்திரிக்காய் சூப்பராக இருந்துச்சு, உருளைக்கிழங்கு சரியில்லைன்னு சொல்லுவார். புரிஞ்சுக்குங்க, இனிமேல் யாராவது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்காதீங்க. அவருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறதா உண்மை, அது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஒரு பொருள் எல்லாத்துக்கும் பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் பிடிக்காது. அப்போ எது நல்லது கெட்டது எப்படி ஆராய்ச்சி பண்ணுவீங்க? அவருக்கு தேவைன்னா நல்லது, அவருக்கு தேவையில்லைன்னா கெட்டது. அதனால சிம்பிளா சொல்றேன், இனிமேல் எல்லாரும் சாப்பிடும் பொழுது, எல்லா நேரத்திலையும் முடியாது, வெளியே ஹோட்டலுக்கு போறீங்க ஓகே, வீட்டில் இருக்கும் பொழுது இனிமேல் சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்குங்க, கொஞ்சம் கசப்பு தொறுப்பு சேர்த்து சாப்பிடுங்க. அப்போ தான் உடலில் எல்லா ஆர்கனும் ஒழுங்காக வேலை செய்யும். அதனால் முதல் பாயிண்ட், சாப்பிட்ற சாப்பாட்டில் ஆறு சுவை இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், எது எவ்வளவு சாப்பிடணும்னு எனக்கு தெரியாது. சொல்கிற கேளுங்க, பல பேர் கேட்குறாங்க இனிப்பு எவ்வளவு சாப்பிட்லாம், உப்பு எவ்வளவு சாப்பிட்லாம், காரம் எவ்வளவு சாப்பிட்லாம், தெரியாது. ஏன் உங்கள் நாக்கை கேளுங்க, என்ன ஏன் கேட்குறீங்க? உங்கள் நாக்குக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அவ்வளோ சாப்பிட்ணுமா? பல பேர் என்ன பண்ணுறாங்க, கணக்கு காட்டுறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தேன், இத்தினோண்டு பணக்கற்பட்டி எடுத்து இனிப்பு சாப்பிட்டேன். காசு ஹலோ கணக்கெல்லாம் காட்டக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் நாக்கு எவ்வளவு இனிப்பு கேட்குதோ அவ்வளவு சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். ஒரு பெருச்சம்பளம் சாப்பிட்றீங்க பிடிச்சிருக்கு, ரெண்டாவது பெருச்சம்பளம் சாப்பிட்றீங்க பிடிச்சிருக்கு, நாலு பெருச்சம்பளம் பிடிச்சிருக்கா சாப்பிடுங்க, அஞ்சாவது பேரிச்சம்பழம் தகட்டு தான் நிறுத்துங்க. இன்னொருத்தர் ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டாவே தகட்டிடும், அவருக்கு ஒன்று போதும். புரிஞ்சுங்களா? கசப்பு ஒரு பாவக்காய் சாப்பிட்றீங்க, பிடிச்சிருக்கு 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 போட்டுருங்க, எப்போ போதும்னு சொல்லி நிறுத்துங்க. அப்போ இன்றைக்கி நிறைய கசப்பு தேவைப்பட்டிருக்கு. புரிஞ்சுக்குங்க, இனிமேல் எங்கிட்ட எவ்வளவு சாப்பிட்ணும் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது, உங்கள் நாக்கு தான் டாக்டர், அதுக்கிட்ட கேளுங்க. இது பிடிச்சா உள்ள அனுப்புங்க, பிடிக்காட்டி அனுப்பாதீங்க. ரொம்ப சிம்பிள்ங்க, பிடிச்சது பிடிக்கலைங்கிறதுல இந்த உலகத்தையே நாம் ஆட்டி வைக்க முடியும். எப்பொழுதுமே நமக்கு என்ன வேணுமோ அது பிடிக்கும், என்ன வேண்டாமோ பிடிக்காது. இந்த தத்துவத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல் பாயிண்ட், ஆறு சுவை இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், எது எவ்வளவு சாப்பிடணும் எனக்கு தெரியாது, உங்கள் நாக்கை கேளுங்க. அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், நான் எப்படி சாப்பிடுவேன்னு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்க. நான் என்ன பண்ணுவேன், எப்போவுமே இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டீங்க இல்லையா, நான் எப்படி சாப்பிட்டேன் தெரியுமா? சாப்பாடு போட்டுக்கிட்டேன், அந்த ரெண்டு பொரியல் கூட்டு பொரியல் இருந்துச்சா, கூட்டு பொரியல் எல்லாம் வச்சுட்டேன், எல்லாம் பாருங்கள் எல்லாம் வச்சுட்டேன். இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்குவேங்க, நல்லா கேட்டுக்குங்க. வச்சுட்டு பொதுவாக என்ன பண்ணுவோம், சாப்பாட்டில் குழம்பு நாலு கிராண்டு எடுத்து ஊற்றிடுவோமா? சரி ஊற்றிட்டீங்க, பயனறிங்க, முதல் வாய் வைக்கிறீங்க, பிடிக்கல, என்ன பண்ணுவீங்க? வேறு வழி இல்லாமல் சாப்பிடுவீங்களா? அதுதான் ஆபத்து. நான் என்ன பண்ணுவேன், குழம்பு பிடிக்குதா பிடிக்கலான்னு தெரியாதல்ல, முதல்ல கால் கரண்டி குழம்ப கொஞ்சமாக ஊற்றுவேன், லேசாக பிணைவேன், வாயில் வச்சு பார்ப்பேன், பிடிச்சிருந்ததுன்னா தான் ரெண்டு கரண்டி ஊற்றுவேன். இல்லை என்ன பிடிக்கலையா, இது பிடிக்கலையா, அப்போ குழம்பு நல்லா இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, எனக்கு பிடிக்கல தேவையில்லை ரிஜெக்ட். ரசம் ஊற்றுவேன், அது கொஞ்சமாக ஊற்றுவேன், நல்லாயிருக்கு, மொத்த ரசம் 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 அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் குழம்பு ஊற்றுவேன், பிடிச்சிரும், குழம்பு 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 அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்குங்க, இல்லை குழம்பு சாப்பிடுவேன் பிடிக்கல, ரசம் சாப்பிட பிடிக்கல, தயிர் ஊற்றுனா உள்ளே போகும். அப்போ என்ன அர்த்தம், இன்னைக்கு கால்சியம் தேவைப்படுதுன்னு அர்த்தம், தயிர் தேவைப்படுது,
தயிர் 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 அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இதனால தாங்க விதவிதமாக சமையல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, இன்றைக்கி கீரை வச்சுருந்தாங்க இல்லையா, அது நான் எனக்கு பிடிக்கல, அப்புறம் பிடிக்கல அந்த காலிஃப்ளவர் மாதிரி ஒன்று இருந்துச்சு எனக்கு பிடிச்சிது. புரிஞ்சுக்கோங்க, குழம்புல எது எதெல்லாம் போட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் சாப்பிட்ணும் அவசியம் இல்லைங்க. எது பிடிக்குதோ உங்களுக்கு வேணும், எது பிடிக்கலையோ வேண்டாம். இன்னொரு உலகமாக ரகசியம் சொல்கிறேன், பிடிக்காத உடனே சாப்பிட்டீங்கன்னா அது ஜீரணம் பண்ணி உடம்பை கெடுக்கும். அதனால் நீங்கள் சாப்பிடாமையே இருங்க, தப்பு இல்லை. சாப்பிட்டா பிடிச்சதை மட்டும்தான் சாப்பிடணும். ரொம்ப சிம்பிள், நான் சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ இனிமேல் எங்கிட்ட இந்த நோய்க்கு என்ன சாப்பிட்றது, அந்த நோய்க்கு என்ன சாப்பிட்றது கேட்காதீங்க. எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் கடைக்கு போங்க, அங்கே உங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்கள், எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்குங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி இருக்கு இல்லையா, எல்லாம் வாங்க, கட் பண்ணுங்க, தட்டில் வைங்க, எல்லோரும் சாப்பிடுங்க. உங்களுக்கு வாழைப்பழம் எடுத்து வாயில் வைக்கிறீங்க, பிடிக்கலையா சாப்பிடாதீங்க. ஆப்பிள் பிடிக்கலாம் சாப்பிடுங்க. மாற்றி மாற்றி சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு எது இதெல்லாம் பிடிச்சிருக்கோ இன்றைக்கி மறந்துங்க. எங்கே இதை விட சிம்பிளாக சொல்ல முடியாதுங்க. அதனால் இனிமேல் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா சுவையும் சாப்பிடுங்க. எந்த சுவை எவ்வளோ தேவைப்படுது எனக்கு தெரியாது, உங்கள் நாக்கு தான் டாக்டர், சுவை தான் மருந்து. எப்போ தகட்டுதோ நிறுத்துங்க. நாக்கு கேட்டால் கொடுங்க. இங்கே ஒரு மனசு வேற, நாக்கு வேற, புரிஞ்சுக்கங்க. மனசு சொல்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நாக்கு சொல்கிறதா சாப்பிடணும். இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு முதலே சொல்லிடுறேன். சில பேர் அப்படிதான், நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்கள் நாக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க, நேற்று எனக்கு குவார்டர் பிடிச்சிது. ஹலோ, இதில் விதிவிலக்கெல்லாம் இருக்குது. இந்த போதைப் பொருள்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் கடையில் விற்கிற எந்த ஒரு பொருளையும் சாப்பிடக்கூடாது. நான் சொல்கிறது வீட்டில் சமைச்ச இல்லை சமைக்காத இயற்கை பொருளுக்கு மட்டும்தான் இந்த டெக்னிக் அப்ளை பண்ண முடியும். ஒருத்தர் நிறைய பேருங்க எனக்கு மெயில் அனுப்புகிறாங்க, சார் பிடிச்ச மாதிரி இருக்கு சொன்னீங்க இல்லையா, எனக்கு சாராயம் தான் பிடிக்குதுன்னு மெயில் அனுப்புகிறாங்க, குடிக்கலாமா? அடுத்த பாயிண்ட், நாக்கு தான் சுவையே ரிசீவ் பண்ணும், ஜீர்ணம் பண்ணும், வயிறு பண்ணாது. அப்போ என்ன பண்ணணும், இனிமேல் எது சாப்பிட்டாலும் வாயால் நாக்கால் நல்லா சுவையை ரசித்து ருசித்து வயிற்றுக்குள்ளே போகும்போது அந்த உணவுக்கு சுவையே இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் இப்போது 10 பேரிச்சம்பழம் கொடுக்குறேன், எல்லாரும் சாப்பிடுங்க. நானும் சாப்பிட்றேன், நல்லா கேட்டுக்குங்க. நான் 1 பேரிச்சம்பழம் தான் சாப்பிடுவேன், 9 பேரிச்சம்பழம் இங்கேயே இருக்கும். ஏன் தெரியுமா, நான் 1 பேரிச்சம்பழத்தை நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சி அந்த சுவையை ரசித்து நாக்கில் பட்டு அப்படி அனுப்பிச்சோன்னே எனக்கு 1 பேரிச்சம்பழத்திலேயே எல்லா சுவையும் கிடைச்சிருமா, நாக்கு தகட்டிடுமா? 2வது பேரிச்சம்பழத்தை வாயில் போட்டால் எனக்கு தகட்டுது, சாப்பிட முடியல. ஆனால் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, எல்லோரும் 10 பேரிச்சம்பழத்தை முழுங்கியிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய 10 சாப்பிட்டு பக்கத்தில் 2 பிடுங்கி வேறு சாப்பிட்ருப்பாங்க. ஏன்னா நாம் என்ன பண்ணுறோம், முழுங்குறோம். புரிஞ்சுக்கங்க, 1 பேரிச்சம்பழத்தை முழுங்குறதுனால அதில் உள்ள இனிப்பு உங்களுக்கு கிடைக்காது. ஒரு உணவை சாப்பிடும் பொழுது நாக்கால் நல்லா சுவையை ரசித்து ருசித்து சப்ப பண்ணி நல்லா கேட்டுக்குங்க, அந்த சுவையை நாக்கால் மட்டும்தான் ஜீர்ணம் பண்ண முடியும், வயிற்றால் ஜீர்ணம் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுட்டு இனிமேல் எப்போ சாப்பிட்டாலும் சுவையை ரசித்து சுவை அற்ற பொருளை மட்டும்தான் தொண்டை வழியாக உள்ள இறக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், சாப்பிட்ற சாப்பாட்டில் 6 சுவை இருக்கணும். எது எவ்வளவு சாப்பிடணும்னு எனக்கு தெரியாது, நாக்க கேளுங்க. சுவையை நன்றாக மென்று ருசிச்சு ரசிச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணி தான் முழுங்கணும். புரிஞ்சுக்கங்க, நான் என்ன சொல்கிறேன், 6 சுவை சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன்னா. ஆனால் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, சில ஊரில் இந்த வீடியோ இருக்கு, நம்ம பேசுகிற வீடியோ இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் அறுசுவை பொடின்னு ஒருத்த கலக்கிட்டான். நான் சொல்கிறது என்ன, அவன் செய்கிறது என்ன, யோசிச்சு பாருங்கள். இப்படி பல பேர்த்து கொடுத்து பல பேர் சாப்பிட்டு பல சீரியஸ் எல்லாம் போய் சில பேர் ரொம்ப பாதிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பொடிக்கடியெல்லாம் அவங்க சாப்பிட்றாதீங்க. சில பேர் லேகியமெல்லாம் தயாரிச்சிட்டாங்க, அறுசுவை லேகியமாமா, ஒரு நாட்டில் ஒரு ஊரில். இப்படி பாருங்கள், எதையாவது பண்ணி மக்களை ஏமாத்துறக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. நான் சொல்கிறது வேற, நீங்கள் செய்கிறது வேற, புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்கிறேன், சாப்பாட்டை அறுசுவையாக மாற்றி சாப்பிட்ணும், அதை ஷார்ட்கட்லாம் போகக்கூடாது, அது ஆபத்து. ஸோ புரிஞ்சுக்கங்க, நல்லா கேட்டுங்க.
நான் சொன்ன மாதிரி இனிமேல் உங்கள் நாக்கு தாங்க டாக்டரு, சாப்பிட்டு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குங்க. நான் ரொம்ப கம்மியாக தாங்க சாப்பிடுவேன், ஆனால் அதிக ஸ்ட்ரென்த் இருக்கும். ஏன் தெரியுமா? எனக்கு பிடிச்சா மட்டும்தான் சாப்பிடுவேன். குழந்தைகள்லாம் ஏன் தெரியுமா சந்தோஷமாக இருக்குது? அது பிடிச்சா சாப்பிடும், பிடிக்காட்டி சாப்பிடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய புத்திசாலி மாதிரி, பாவக்காய் ரொம்ப நல்லதுன்னு புக்கில் படித்தேன், நிறையா சாப்பிட வேண்டியது. நல்லது வேற, பிடிச்சது வேற. நல்லது அப்படிங்கிறக்கா நிறையா சாப்பிட்றாதீங்க, நல்லது வேறு பிடிச்சது வேறு. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா நாம் இனிமேல் நமது உணவில் எதை சாப்பிட்ணுங்கிறத நாமளே முடிவு பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? தோல் நோய் உள்ளவங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும், சர்க்கரை நோயாளிகளுக்கு இனிப்பு பிடிக்கும், பிபி உள்ளவங்களுக்கு உப்பு பிடிக்கும், கிட்னியில் கல் உள்ளவங்களுக்கு தக்காளி பிடிக்கும். புரிஞ்சுதா? தக்காளி சாப்பிட்டா தான் கிட்னி கல் கரையும், உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் ட்ரபிள் குணமாகும். இது வரைக்கும் எதையெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்களோ அதை நாம் சொன்ன மாதிரி சாப்பிட்டா அதுதான் மருந்து. இப்போ ரகசியம் சொல்கிறேன், கத்திரிக்காய் சாப்பிட்டா தோல் நோய் வரும் சொல்கிறாங்களா? கத்திரிக்காய் சாப்பிட்டா தான் தோல் நோய் குணமாகும், நிரூபிக்கிட்டா? நல்லா கேட்டுக்குங்க, கத்திரிக்காயில் தான் தோலுக்கு தேவையான எல்லா தாது பொருளும் இருக்குதுங்க. கத்திரிக்காவை தப்பு தப்பாக சாப்பிடும் பொழுது கத்திரிக்காயில் உள்ள கெமிக்கல்ஸ் தோலுக்குள்ளே போய் ஆபத்து ஏற்படுத்துது. இப்போ என்ன பண்ணணும்? கத்திரிக்காயை சாப்பிடாம இருந்தால் குணமாயிருமா? கத்திரிக்காவை நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டீங்கன்னா மருந்து, தப்பு சாப்பிட்டா வியாதி. அதே மாதிரி கிட்னியை கல்லை கரைக்கிற ஒரே மருந்து தக்காளி. தக்காளியை நான் சொல்கிற மாதிரி ஒழுங்காக சாப்பிட்டீங்கன்னா கிட்னி கல் கரையும், தப்பு தப்பாக சாப்பிட்டா கிட்னி கல் பெருசாகும். இப்போ சொல்லுங்கள், சாப்பிட்டு கரைக்கிறதா சாப்பிடாம இருந்து பெருசு பண்ணுறதா? இப்போ புரிஞ்சுதா? எதை சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அதை சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எஸ்வி சேகர் ஜோக்கில் கேட்டேன். எஸ்வி சேகர் ஒரு ஜோக்கில், ஒரு நாடகத்தில் போலி டாக்டராக இருப்பார். ஒரு பேஷண்ட் வருவார், டாக்டர் உட்கார இடத்துல கட்டி அப்படிம்பார். அதுக்கு எஸ்வி சேகர் சொல்லுவார், தள்ளி உட்காருங்கம்பார், 50 ரூபா ஃபீஸ் கொடுப்பார். உட்கார இடத்துல கட்டி இருந்தால் தள்ளி உட்கார்றது வைத்தியம் இல்லை. இப்போ அப்படி தான் இருக்குது. சார் வெயிலில் போனால் எனக்கு அலர்ஜி, வெயிலுக்கு போகாத. இப்போ கேட்டு பாருங்கள், அப்படி தானே சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் வந்து ஜோக்கு வைத்தியம். நான் என்ன சொல்கிறேன், எது நாக்கு பிடிக்குதோ அது சாப்பிடுங்க, அதுதான் வைத்தியம். இப்போ முக்கியமான விஷயம் சொல்கிறேன், ஏற்கனவே சொன்னதுதான் மறுபடி ஞாபகப்படுத்துகிறேன். ஆரஞ்சு பழம் 3 நாளும் கொடுத்துட்டே இருந்தால் 4வது நாள் ஆரஞ்சு பழம் பிடிக்கலையா? அப்போ என்னாச்சு? ஆரஞ்சு பழம் முதல்ல தேவை இருந்துச்சு, இப்போ தேவையில்லையா? இதுலேருந்து என்ன புரியுது? பிடிக்காத ஒரு பொருளை சாப்பிட்டீங்கன்னா அது தேவையில்லாமல் உள்ளே போய் யூரின் வழியாக வெளியே வரும். எதுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட்றீங்க? டைம் வேஸ்ட். அதுக்கு சாப்பிடாமல் இருங்க, அது அப்புறமா கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கலாம். அதனால் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சுவைகளை யாரும் ஒதுக்காதீங்க. எல்லா சுவைகளும் நமக்கு தேவையானது. சுவைகள் மருந்து, சுவைகள் பிராணன். எந்த சுவையை வேண்டான்னு சொல்லாதீங்க. இருக்கிறது 6 சுவை, இதை ஒவ்வொரு காரணம் சொல்லி சாப்பிட வேண்டான்னு சொல்கிறாங்களே, வேறு என்ன தான் சாப்பிட்றது? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இனிப்பு சாப்பிட்டா சக்கர நோய் வரும்னு சொல்கிறாங்களே, இறைவன் என்ன முட்டாளா? சப்போட்டா பழத்தை படைச்ச இறைவன் முட்டாளா? பலாப்பழத்தை படைச்ச இறைவன் முத்தாளா? யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை இறைவனுடைய ஃபேஸ்புக் ஐடி இருந்தால் கொடுங்க, நான் ஃபேஸ்புக்கில் அனுப்பிச்சுட்றேன். இறைவா இறைவா, இங்கே சக்கர நோய் வந்திருக்கு, நீ பாட்டுக்கு தெரியாமல் இப்படி இனிப்பான பழங்கள்லாம் சமைச்சு சமைச்சு கொடுக்குறியான்னு கேட்கலாம். நம்மளை யாரோ ஏமாத்திட்டுருக்காங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க. நாம் ஞானத்தோடு இல்லாமல் இருந்தால் அவ்வளோதான், மொட்டை அடித்து உட்கார வச்சுருவாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இந்த 5 நாள் நான் பேசுகிறத கேட்டுட்டு இனிமேல் உலகத்தை போய் பார்த்தீங்கன்னா நமது கண்களுக்கு மட்டும் எல்லாம் வேறு வேறு மாதிரி தெரியும், நம்ம காதுக்கு மட்டும் வேற எல்லாம் கேட்கும். உண்மை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், உண்மை மட்டும்தான் கேட்கும், உண்மை மட்டும்தான் பேசுவோம். அப்போ இந்த உலகம் எந்தளவுக்கு வித்தியாசமான பாதையில் போயிட்டுருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இதாங்க சுவை வைத்தியம். இனிமேல் எல்லா சுவையும் சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்கள்.